श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रित संत्रासद्वांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् दिव्ये दयाजलनिधो दिविषन्नियन्तुः तीर्थं निदर्शितवतः त्रिजगन्निषेव्यं प्राचः कवीन् निगमसंहितसूनृतोक्तीन् प्राचेतसप्रभृतिकान् प्रणमाम्य भीक्ष्णम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेत सादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधि योगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवर चरितं मुनिप्रणीतं दशशिरसश्चवधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपं आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि उत्तमवमर्तलममैत्तदोरिडिट्टनिविरुत्तकनयान् अत्तिरलरक्कण्मुनिपत्तुं गुरुकोत्तन उदीर्ततिरलोन् मत्तुर्मिगुत्ततैर्मोहित्तवेणिवैत्तदुनुमत्तनिडमाम् अत्तिगिरिपत्तर्विनै त्वत्तरवरुक्कुम्मणि अत्तिगिरिये தெய்வீகமான அஸ்திரங்கள் அதனுடைய பெயர்லாம் ராமாயணத்தில் நிறையா வரும். ஆக்னேய அஸ்திரம், வாயவிய அஸ்திரம், வாருண அஸ்திரம் பெயரை சொல்லியே வரும். பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் உபதேசம் என்னச்சா பல அஸ்திரங்களுடைய பெயர் இருக்கு. யுத்த காண்டத்தில் இவா என்னென்ன அஸ்திரங்கள் பிரயோகம் பண்ணாள் அப்படின்னுலாம் நிறையா எழுதுற, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது. ஏதோ வாயவியாஸ்திரம்னா ஓரளவு புரிஞ்சுக்கலாம், அது என்ன பிரயோகம் பண்ணார் எப்படி பிரயோகம் பண்ணார் எல்லாம் தெரியாது. அதன் பெயரும் பூர்த்தியாக சொல்லுன்னாலும் சொல்ல முடியாது, ஏன்னா அநேக அஸ்திரங்கள் இருக்குது. ஆனால் பிரம்மாஸ்திரம் ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்கும் நன்னா தெரியும். பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டு போட்ட அப்படின்னா அடிக்கடி வரும். அஸ்திரங்கள்லே ரொம்ப சிரேஷ்டமாக அதை வச்சுருக்கா பிரம்மாஸ்திரத்தை. பிரம்மானா சதுர்முக பிரம்மா, அவருடைய அஸ்திரம் அது. அது யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டால் விடுபட முடியாதான். அதனால் பெருமாள் ஸ்ரீராமனையே பிரம்மாஸ்திரத்தினால் கட்டு போடும்போது அவர் கட்டுப்பட்டு நிற்கிறார். மனுஷ தர்மத்தில் இருக்கிறபடினால பிரம்மாஸ்திரம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்லலாம் முடியும். அப்படி சொல்கிற அவதாரம் இல்லை இது. இதே கிருஷ்ண அவதாரத்தில் நேர் எதிர வரும். கிருஷ்ண அவதாரத்தில் பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ணுறார் பாண்டவர்களுக்காக. அப்போ பெருமாள் கண்ணன் தன்னுடைய சுதரசனத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் இதுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மணா பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணுறார், நீ படுத்துக்கோங்கிறார் பெருமாள் லக்ஷ்மணன் கிட்ட. ஏன்னா இவர் ஏதாவது காமிச்சிட போகிறாரே பயம். பிரம்மாஸ்திரம் பா, இது பிதாமகஸ்ய, இது பிதாமகனுடைய அஸ்திரம், அதனால் கொஞ்சம் படுத்துக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்றார். அப்படி ஒரு பெருமை பிரம்மாஸ்திரத்துக்கு. எல்லா அஸ்திரங்களை காட்டிலும் பெருமை ரொம்ப அதிகம் பிரம்மாஸ்திரத்துக்கு. அந்த பிரம்மாஸ்திரத்தினால தான் திருவடியை இந்திரஜித் கட்டி போட்டான் அப்படின்னு வருது. எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்த பஞ்சசேனாகிரகான் ஹத்வா சப்தமந்திரி சுதானபி சூரம் அக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமது. அக்ஷகுமாரன் அப்படிங்கிறவர் ராவனுடைய சொந்த பிள்ளை, அவனையும் கொண்டுட்டார். இந்திரஜித் ஒரு பிள்ளை. அப்போ இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தில் கட்டும்போது அப்போ அவர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரி கட்டுப்படலாம் அப்படின்னு கட்டுப்பட்டார். அவருக்கும் ஒரு வரம் இருக்கும், அவரும் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மா கிட்ட அவர் வரம் வாங்கி வச்சிருக்கார்.
இந்திரன் கிட்ட வரமாகி வச்சிருக்கார். எல்லாம் இருக்கு, அவருடைய சரித்திரத்துல இருக்கு. ஆகாசத்துல அவர் பறந்து மேல மேல போகும்போது தேவர்கள்லாம் பயந்து போயிட்டார். இந்திரனாடவன் வஜ்ரத்தினால அவர் அடிச்ச போது அவர் கண்ணம் வீங்கிடுது. அதை பார்த்து அவருடைய பிதாவா இருக்கக்கூடிய வாயு பகவான் அவர் நிறுத்திட்டார், சலனமே பண்ணல. வாயு நின்னாச்சுன்னா லோகத்துல எல்லாருக்கும் மூச்சு பிடிப்பு தான் வரும். அப்போ மூச்சே இல்லை, எல்லாரும் கஷ்டப்படும் போது தேவர்கள் போய் பிரார்த்திச்சு அப்படியானால் என் பையனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அவர் தேவர்கள்லாம் நிறைய அனுகிரகம் பண்ணார். அப்போ தான் பிரம்மாவும் அனுகிரகம் பண்ணியிருக்கார், என்னுடைய அஸ்திரம் உன்னை கட்டாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏதோ கட்டின மாதிரி இருக்குமே தவிர கட்டாதுன்னு சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டார். கிரகணம் சமுபாகமது அப்படிங்கிறார். கட்டி போட்டார் இல்லை, இவர் கட்டு அடைந்தார். எப்படியானால் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் அப்படின்னு சொல்கிறாரோ, கட்டி போட்ட பெருமாள் இல்லை, அவரே தானே கட்டுண்ண பண்ணி கொண்டார் கண்ணன். அந்த மாதிரி இவரே தானே கட்டுண்ண பண்ணிக்கிறார். அஸ்திரேனுன் முக்தமாத்மானம் ஞாத்வா பைதாமகாத்வராதே. ஆனால் பிதாமகருடைய வரம் ஒன்று மனசில் இருக்கு, அதனால சரி இந்த பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்குள்ள இவர் பிரம்மாஸ்திரத்தினால் கட்டி இப்படி அழிச்சுன்னு போறார். அப்போ பக்கத்தில் இருக்கிற ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணாலும் இவரை இன்னும் ஒரு நன்னா போட்டு கட்டலாம். இவர் பிரம்மாஸ்திரத்தினால் கட்டிக்கிறது கண்ணுக்கு தெரியல, வெளியில் பார்த்தா தெரியல. அவர் அழிச்சின்னு போகிறார், இப்படி இப்படி அழிச்சின்னு போனால் இப்படி நல்லா கட்டி போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சனல் எல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வந்து அவரை நல்லா இருக்க கட்டினான். அது கொஞ்சம் தூரம் போன அப்புறம் இந்திரஜித்து கோடியிலேருந்து பார்த்தான், ஒழுங்காக அழிச்சின்னு வராளான்னு பார்த்தான். பார்த்தா சனலில் கட்டி அழிச்சின்னு வந்திருக்கான். உடனே தலையில் அடிச்சுட்டான். இன்னும் இதுங்களுக்கு அஸ்திரகதியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுங்களை கட்டி நான் மாறிடிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த ராட்சசர்களை பிரம்மாஸ்திரத்தினால் கட்டி போட்டால் சனலில் போய் கட்டி போடுறதுங்களே பைத்தியம் அப்படின்னா. ஏன்னு கேட்டால் பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு சுபாவம், இன்னொரு அஸ்திரத்தினால இன்னொரு கட்டு அது தாங்காது. அது அதோடு கூட வேற ஒன்று கட்டினானா அப்போ இதனுடைய மந்திர கதி விட்டுவிடும். சச்ச அந்யம் பந்தம் நெகி அனுவர்த்ததே. ஏன்னா பிரம்மாஸ்திரங்கிறது மந்திரம், அந்த மந்திரத்தில் ஒரு விஸ்வாசத்தோடு கூட மந்திரத்தினால் கட்டு போடும்போது இன்னொன்று போட்டு கட்டினோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மந்திரத்தில் விஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோன்னா அதிகசிய அதிகம் பலம் அப்படிங்கிற ரீதியில் இதையும் தான் சேர்த்து கட்டுவோமே, இன்னும் அதிகமாக இருக்கட்டுமே நினைப்போம். அப்படியானால் அப்போ இந்த பிரம்மாஸ்திரத்தில் விஸ்வாசம் குறைஞ்சி போகிறது இல்லையோ, இப்போ குறைஞ்சி போச்சுன்னா அது மந்திரத்தில் விஸ்வாசம் குறைஞ்சி போனதாச்சு. அப்போ அது தானாக விடுபட்டுடும். அப்போ அதுவும் தெரிஞ்சு போயிடுது திருவடிக்கு. சரி பிரம்மாஸ்திரம் இல்லை, இப்போது வெறும் சனரஸ்திரம் தான். இந்திரஜித் சொன்னான், இப்படி ஒரு பைத்தியகாரத்தனை பண்ணியிருக்கா, நான் கஷ்டப்பட்டு பிரம்மாஸ்திரத்தினால் கட்டி போட்டு வந்திருக்கேன், வெறும் சனலை போய் கட்டி கொண்டு வந்திருக்கா. இன்னும் பக்கத்தில் ஒருத்தன் சொன்னான், சரி அதுதான் இருக்கட்டுமே, சனலால் கட்டி போட்டாலும் இல்லையோ அப்படின்னா இந்திரஜித் சொன்ன, இந்த சனல்லாம் அவருக்கு எந்த மொழிக்குங்கிறான், அவர் இப்படி இருந்தாலும் மொத்தம் போயிடும். அந்த சனல்லாம் அவர் என்ன பண்ண முடியும், இப்படி பைத்தியகார்த்தனை பண்ணுறாள்னா ஆனால் அப்படியே கட்டுப்பட்டுன்னு வர்றார் ராவணனை பார்க்கணுங்கிறதுக்காக. இதுக்கு தான் பிரம்மாஸ்திர பந்த நியாயம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாஸ்திர பந்த நியாயத்தை சரணாகதியில் அழகாக சொல்கிறார் நம்ம ஆச்சாரியெல்லாம். பகவான் கிட்ட சரணாகதி பண்ணும்போது பெருமானே கதி அப்படிங்கிறது தான் சரணாகதி. வேற உபாயம் எதுவும் இல்லாதவன், தன்னை ரட்சிக்கிறதுக்கு உபாயம் எதுவும் இல்லாதவன் பெருமானியே கதியை அடையிறது தானே சரணாகதி. அந்த சரணாகதி பண்ணவன் வேற ஒரு உபாயத்தை தேடினான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிரம்மாஸ்திர பந்த நியாயத்தினால அது விட்டு போயிடும், ஏன்னா அவனுக்கு விஸ்வாசம் குறவு அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்போ அந்த சரணாகதிக்கு பலன் இருக்காது. அப்போ சுவாமி அழகா சாதிச்சார், வேண்டாது சரண நெறி வேறோர் கூட்டும் வேண்டில் அயனத்திரம் போன்னு வெழுகி நிற்கும். இந்த சரணாகதி இருக்கே இதுக்கு வேறொரு கூட்டு, இதோடு கூட இன்னொன்று கூட்டக்கூடாது. ஒரு காரியத்துக்காக பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுறோம், இந்த காரியம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தப்பறம் கூட ஏதாவது சேர்த்து பண்ணலாமே, சரணாகதி ஆயிடுத்து, நான் வேணால் விஷ்ணு சாஸ்திரம் வேணால் சொல்லலாமா, இல்லை ஒரு ஹோமம் வேணால் பண்ணலாமா அப்படின்னா அப்போ சரணாகதி பலன் கொடுக்கும். வேண்டில் அப்படி ஒன்று சேர்த்தியானால் அயனத்திரம் போல் பிரம்மாஸ்திரம் போல் ஆயிடும் இப்படின்னார். அதனால்தான் சரணாகதியில் உபாய அபாயங்கள் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற வழக்கம். உபாய அபாயங்கள்லாம் இன்னொரு உபாயத்தையும் சேர்க்கக்கூடாது, அபாயத்தையும் சேர்க்கக்கூடாது. அபாயம் எது அப்படின்னா பெருமாளை தவிர தேவதாந்தர கீர்த்தனமோ இல்லை வேற ஏதாவது இதுக்கு நேர் விருத்தமாக இன்னொன்று செய்கிறது அபாயம்னு பெயர். உபாயம் இன்னொரு உபாயத்தையும் பிடிச்சிக்கக்கூடாது, இன்னொரு உபாயம் பிடிச்சிருந்தா அந்த உபாயமே அபாயமாயிடும், இது சரணாகதி பலன் கொடுக்காது.
அப்படி இல்லாம சாட்சாத் பகவான மாத்திரம் அப்படி பூர்ண விசுவாசத்தோட சரணாகதி பண்ணனு வச்சுக்கோங்க அப்ப கட்டாயம் பலகடி அந்த பூர்ண விசுவாசம் வருமானா அதுதான் ரொம்ப கஷ்டம் அது வராது இது காட்டுல தபஸே பண்ணலாம் ஆயிரம் வருஷ காலம் தபஸ் பண்ணலாம் இது பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் இதன் அருமையை நினைத்து அப்படிங்கற இதன் அருமையை நினைத்து கலம் எள்ளு கட்டு போய் கலம் என்னை ஆயிற்று என்று எம்பார் அருளி செய்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இதை காட்டுல அதே பண்ணலாம் போல இருக்கேன்னா இது பக்தி யோகம் உட்காந்து காட்டுல உட்காந்து தபஸே பண்ணிடலாம் இது பிறக்காது திரௌபதிக்கு என்ன ஒரு விசுவாசம் இருந்ததோ அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய திரௌபதிக்கு துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன் ரட்சிப்பான்னு எப்படி ஒரு விசுவாசம் இருந்ததோ கஜேந்திரனுக்கு என்ன ஒரு விசுவாசம் இருந்ததோ அந்த அளவு விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசத்துல குறவு இருக்கக்கூடாது அதனால அதுக்கு மகாவிசுவாசம் அப்படின்னு பெயர் வெறும் விசுவாசம் இல்லை மகாவிசுவாசம் அப்படின்னு பெயர் குறவு எதனால வரும் அப்படின்னு கேட்டா ஆமாம் இத்தனை நாளாக நாம் வந்து பெருமாளையே போய் சேவிக்காமல் எங்கெங்கமோ சுத்திட்டோம் கடைசியில் வந்து பகவானை போய் சேவிச்சா அவனு என்னதான் பண்ணுவான் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு ஒரு மொழி அது கூடாது ஏன்னா பகவானுடைய கருணையை புரிஞ்சிக்காத அப்படின்னால இது அவனுடைய கருணையை புரிஞ்சுன்னா இப்போது வந்தானே நினைக்கிறவனான அப்படின்னால அந்த பெருமாளுடைய மகா கருணை இருக்கொல்லையோ அதை புரிஞ்சுட்டோன்னா இந்த சங்கையெல்லாம் வராது பகவானுடைய சக்தி பகவானுடைய கருணை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அண்ணா அப்பதான் அந்த சரணாகதி வரும் எத்தனையோ நேரம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பார் திருவனந்தபுரத்தில் பத்மநாப பெருமான் சன்னதியில் ஒரு மாமி அழுதுட்டு இருந்தார் ராத்திரி 7 மணி இருக்கும் அந்த மாமி மாமா ரெண்டு பேர் மாத்திருந்த வயசானவர் ரெண்டு பேர் குழந்தைகள் யாரும் கிடையாது அவ தனியாக இருக்கா ஏன் அழுதுட்டு இருக்கோங்கோ அப்படின்னு கேட்டால் மாமாவை ஆஸ்பத்திரியில் ஐசி யூனிட்டில் கொண்டு போயிட்டான் டாக்டர் வந்து 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு ஒன்றும் சொல்ல முடியல அவரால் அப்போ இந்த மாமி தனியாக ஆயாச்சு இவளுக்கு பயம் வந்துடுது பிள்ளை கிடையாது பந்துக்கள் யாரும் கிடையாது எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கா மாமா யாரும் அதெல்லாம் சம்பந்தம் கிடையாது யாரோடையும் லோகமே இப்போ ஒன்றும் இல்லாத போயிடுது அந்த மாமிக்கு மாமா ஐசி யூனிட்டில் இருக்காருன்னா என்ன ஆகும்னு தெரியல டாக்டர்லாம் கேட்டேன்னா டாக்டர்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான் பார்ப்போம் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அப்ப அதான் என்ன பண்றது அப்படின்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல நான் நேரம் இங்க வந்துட்டேன்ட்டான் மாமி பெருமாள் சன்னதிக்கு நான் நேரம் வந்துட்டேன் பத்மநாபனை தவிர இப்ப எனக்கு யாரும் கதி கிடையாது மாமா அப்படின்னு ஒண்ணு அழுதுட்டு இருக்கான் பெருமாள் சன்னதி முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கான் நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்க வந்த இடம் நல்ல இடம் ரொம்ப அழகான இடத்துக்கு வந்திருக்கோங்க பத்மநாபன் சன்னதியில் வந்திருக்கோங்க கட்டாயம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் 1 மாதம் கழித்து அந்த கோயிலில் அந்த மாமாவை ஆட்டோவில் அழிச்சுன்னு விட்டுட்டாங்க அவரையும் சேர்த்து ஆட்டோவில் அழிச்சுன்னு விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் சேவிச்சா இப்போ தான் புரியுது பெருமாள் நம்பி இருந்தால் எப்படிப்பட்டவரையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மாமியை பார்த்தேன் அப்போ எப்படி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு விட்டான் மாமா இல்லை இப்போது அப்படின்னா இந்த மாமிக்கு இந்த 1 மாதம் ஆன அப்படின்னாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே தயாராகிடுது எல்லாமே ஓரளவு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் பைசாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் எந்த ஹோமில் தங்கலாம் எல்லாம் ஏற்பாடாயிடுது அது திடீர்னு வரையும் அப்போ பயமாயிடுது ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் இப்போ மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா கவலையே படாதுங்கோ புழக்க வச்சுடுறேன்னு சொன்னார் புழக்க வச்சுடுறேன்னு சொன்னார் ஆனால் மாமா போயிட்டேன் அப்போது இன்னொருத்தர் கையில் இல்லை 100 உபாயத்தை நம்பியிருக்கார் 2வது வாட்டி 100 உபாயத்தை நம்பினா அது சரணாகதி ஒன்றும் கிடையாது 1 உபாயம் இல்லாமல் இருக்கும்போது இருக்கையும் விட்டேனோ திரௌபதியை போலே அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்கிறேன் திருக்கோள் ஒரு பெண் பிள்ளையில் திரௌபதி ஆனவள் 2 கையும் விட்டுட்டு கிருஷ்ணான்னு கத்தினாடா புடவையை கெட்டியாக பிடிச்சிக்கணும் முடியும் வஸ்திராபகரணம் பண்ணச்ச அவள் கிட்டியாக பிடிச்சிக்கல ஏன்னா பிடிச்சிருந்தா அது நம்மளுடைய உபாயம் நம்மளை நாமளே தாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதனால 2 கையையும் விட்டுட்டு கிருஷ்ணா அப்படின்னு கத்தின போது தான் கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்ணுறான் அந்த மாதிரி பிரம்மாஸ்திர பந்த நியாயங்கிறது ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும் பகவான்னா பகவானே கதி வேற கதி கிடையாது அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கணும் அது தெரியாமல் இந்த ராட்சசர்கள் பண்ணானிருந்தது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை திருவடியை கூட்டுண்டு போனால் பேசும்போது வாலாலேயே பெரிய ஆசனத்தை கட்டிந்து மேலே இருந்தார் அவர் தமுத்வீக்ஷ மகாபாகும் பிங்காட்சம் புரதஸ்திதம்
ராவணன் இப்பதான் முத முதல்ல தலையை நிமிர்ந்து பார்க்கறான். இது நாள் வரைக்கும் அப்படி பார்த்தது இல்ல. மேலே இருந்து கீழே தான் பார்ப்பான். தலையை நிமிர்ந்து பார்க்கறது கஷ்டம் கூட அவனுக்கு. பத்து தலை இருக்கு இல்லையோ, பத்து தலை வச்சு நிமிர்ந்தா கழுத்தெல்லாம் வலிக்கும். ஒரு தலையா இருந்தா பரவாயில்ல, பத்து தலையால நிமிர்ந்து பார்க்கவும் முடியாது. சரின் பிரகஸ்தன் ஒருத்தன் சேனாதிபதி, பிரகஸ்தன் சொல்லி ராவணன் நீ விசாரின்னுட்டான். நான் விசாரிக்கல, அவனோட என்ன பேசணுமோ நீ பேசு அவனு சொல்லிட்டான். உடனே குரங்கே நீ கவலைப்படாதே, இங்க உனக்கு பயம் எதுவும் கிடையாது, ஒன்னு கொன்னுடுவோமோன் பயப்படாதே அப்படின்னா. அனுமார் பார்த்தார், எனக்கா பயம் உங்களுக்கு பயமா? ஏ இப்படி வெறுமா கவலைப்படாதே பயப்படாதேன்னு, எனக்கு என்ன பயம் இப்போ? நீ உண்மையில குரங்கு இல்ல, ஏதாவது தேவலோகத்திலிருந்து வந்த இந்திரனோ இல்ல நந்தியோ இல்ல யாராவது ஒருத்தரா இருக்கணும். உன்னை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கே தவிர நீ குரங்கு இல்ல, நீ மனுஷனும் இல்ல. நீ எந்த லோகத்திலேருந்து வந்திருக்க என்னங்கிறத நேர சொல்லு, எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறத. நீ பொய் சொல்லாமல் சத்தியத்தை சொன்னையால நீ பொழைச்சு போயிடுவ, இல்லாட்டா ஆபத்து உனக்கு தாங்கிற தெரிஞ்சுக்கோன்னு ஏதோ ஒன்று பேசினா போறோம் அப்படின்னா. கொஞ்சம் நிறுத்திக்கோ, நான் சாட்சாத்து குரங்கு தான், வானர ஜாதி என் ஜாதி, இந்திரனோ சந்திரனோ அதெல்லாம் யாரும் கிடையாது, வானர ஜாதியை சேர்ந்தவன் நான். சுக்ரீவனுடைய தூதனாக வந்திருக்கேன். சுக்ரீ வசந்தேசாத் இஹ பிராப்தஹா தவன, சுக்ரீவனுடைய தூதனாக இங்க வந்திருக்கேன். மகாராஜா நேர் பாச ஆரம்பிச்சார், ராவணனை பார்த்து பேசினார். ராவணா மகாராஜா, தொய்யா விஜாத பூர்வஸ்ச வாலி வானர புங்கவஹா, உனக்கு முன்னாடி வாலியை தெரியுமே, அந்த வாலியோட தம்பி சுக்ரீவன் அப்படின்னா. ஆமாவை தெரியும் தெரியும், மேல சொல்லுன்னுட்டாவன். ஏன்னா அந்த கதை இங்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது, பயம் வந்துருச்சு உனக்கு, வாலி தான் முன்னாடி தெரியுமே அப்படின்னா. முன்ன ஒரு தரம் வாலி தன்னுடைய வாளால ராவணனை நன்னா நாலு சுத்து சுத்தி சமுத்திரத்துல நாலு பக்கம் முங்கினான். வெளியில வர முடியல ராவணனுக்கு, எப்படியாவது விடுபட்டுன்னு வெளியில வரணும் பாக்குறான். ஆனா வெளியில வர முடியாமல் வாளால இருக்க கட்டிண்டு அப்படியே சமுத்திரத்துல நாலு பக்கம் தீர்த்தம் அப்படின்ட்டு அப்படியே தன்னுடைய ஆத்துக்கு நேர போக வாலியோட பிள்ளை அங்க தனப்போ சின்ன குழந்தை அந்த அங்கே, அப்பா 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 அப்படின்னா. என்னடா அப்படின்னா, உன் முதுகில் ஒரு பத்து தலை பூச்சி ஒட்டின்னு இருக்கு அப்படின்னா. உடனே பட்டுன்னு வாலி உதறினான், பொத்துன்னு கீழே விழுந்தான். ராவணன் கீழே வந்து ஒடிய போயிட்டான். வாலியை ஏதாவது பண்ணலான்னு பின்னாடி போய் கட்ட போக அவன் வால் கட்டுக்கு கூட வெளியில் வர முடியாது இவனால். அதை தான் அப்படி குறிப்பாக சொன்னார், தயா விஜாத பூர்வஸ்ச வாலினா. ராவணன் மேலே ஆகட்டும், இந்த வியாக்கியானங்கள்லாம் இங்க ரொம்ப பண்ணிடாத அப்படின்னு. வாலி வானர புங்கவா, இந்த வாலியனடி தம்பி சுக்ரீவன் இருக்கார், அவர் என்னை இங்க அனுப்பிச்ச தசரத சக்கரவர்த்தியோட குமாரர் திருக்குமாரர், சக்கரவர்த்தி திருக்குமாரர். அவர் சீதா பிராட்டியை தேடிண்டு வரும்போது சுக்ரீவனோட சக்கியம் வச்சுட்டார். அப்ப உங்களுக்கு தெரியுமே, அந்த வாலிய ஒரே வில்லுனால யமலோகத்துக்கு அனுப்பிச்சவர் எங்க ஸ்ரீராமன். அவருடைய பத்தினி காணுங்கிறதுக்காக தேடுறதுக்கு நானா திக்குகள எல்லாரையும் அனுப்பிச்சா நான் இந்த தெற்கு பக்கம் வந்தேன். இங்க வந்து பார்த்தா மகாராஜா உங்க தோட்டத்தில் இருக்கார் அவர். இது என்ன காரியம் இது? இது ஒரு சக்கரவர்த்தி பண்ற கனிமா, ஒரு திருடன் வீட்டிலேருந்து ஏதாவது திருடிந்து வரா மாதிரி ஒரு சக்கரவர்த்தி, ஒரு பெரிய ராஜா ராட்சச ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன், நீங்க பண்ற காரியமா இந்த மாதிரி ஒரு பெண்ணை பிடிச்சி இந்த மாதிரி சிறையில் போட்டு வைக்கிறது? நன்னா இல்லையா, அசிங்கமா இருக்கேன். அது மட்டும் இல்லை, உம்ம மாதிரி புத்திசாலிகள்லாம் இந்த மாதிரி காரியம் பண்ணலாமா? புத்திசாலிகள்லாம் மரத்தினுடைய நுனியில உட்காந்து அடிக்கலைய வெட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்தை ஒன்று பண்ணி வச்சிருக்கீரே, இதனால பின் விளைவு என்னன்னு யோசிக்க வேண்டாமோ? யோசிக்காமல் நீ பாட்டுக்கு இங்க கொண்டு வந்துட்டீரே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கஷ்ட லக்மண முக்தானாம் ராம கோபானுவர்த்தினாம் சரணாமக்ரதஸ்தாதும் சக்கோ தேவாசுரேஷ்வபியே. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேருந்து போன உடனே லக்ஷ்மணன் வில் எடுத்துன்னு வந்துருவாரு, அப்ப என்ன பண்றதா உத்தேசம் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேடா. என்ன பதில் சொல்ல முடியாது, இப்ப ராம கோபத்தை தொடர்ந்து லக்ஷ்மணுடைய அஸ்திரம் வருமா? ராம கோபம் எந்த பக்கம் போறதோ அந்த பக்கம் லக்ஷ்மண அஸ்திரம் வந்தா மொத்தமும் பொடி பொடி ஆறால் இலங்கை பொடி பொடியாக இருந்து பொடி பொடி ஆயிடுமே. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றதா உத்தேசம், ஏதாவது ஐடியா வச்சிருக்கீரா? ஒண்ணும் இல்லையா, லக்மணன் அளவு வரணும்னு இல்லை, நான் நினைச்சா நானே இங்க மொத்தத்தையும் அப்படியே துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுவேன், போனா போயிட்டு போறதுன்னு விட்டுருக்கேன். அவருடைய பெருமைக்காக அவர் வரட்டும்ங்கிறதுக்காக விட்டுருக்கேன், அதை யோசிச்சு பாரும் அப்படின்னு கம்பீரமா பதில் சொல்ல
உடனே ராவணனுக்கு நம்ம சபையில வந்து நம்மள இழிவா பேசுற அளவு ஒரு தைரியம் ஒருத்தனுக்கு இருக்கு அவன கொன்னுடுங்கன்றான். இங்க வந்து தைரியமா பேசுறது கட்டம், இங்க ஏகாந்தமா பேசினா பரவாயில்ல, சபையில வந்து இப்படி பேசுறானே அப்படின்னு இவனை கொன்னுடலாம் நினைச்ச உடனே விபீஷணன் வந்து விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. தர்மாத்மாவான அப்படின்னாலே ஒரு ராஜநீதி எடுத்து சொல்றார், தூதர்களை கொல்லக்கூடாது அப்படின்னார். ஏன்னா யாரோ எய்தவன் யாரோ அவனை தானே அடிக்கணும், இவனை போட்டு அடிக்கக்கூடாது. தூதர்களை கொல்லக்கூடாதுன்னு அப்போ இத்தர் பேசுறானே அவன், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து பேசுறாரா இல்லை இவனே பேசுறானா அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் கொல்லக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, இங்கே ஒழிச்சுடணும். ஏன்னா இந்த மாதிரி யாராவது பேசினா விடுவோமா, வேற யாராவது இந்த ராஜ்யத்தில் வந்து சக்கரவர்த்தி முன்னாடி இப்படி பேசினா விடுவோமா அப்படின்னா விபீஷணன் பார்த்தார். விபீஷணோ மகாபிராஜ்யா அப்படின்னு பெயர். அதனால ராவணன் கிட்ட சொன்னார், நீர் அப்படி சொல்லக்கூடாது, உமக்கு இருக்கிற வீரம் என்ன, தீர பராக்கிரமங்கள்லாம் என்ன, இங்கிருந்து இந்த ஆஞ்சநேயர் திருப்பி போனாதான சண்டைக்கு ஆள் வரும், அப்போ நீர் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும், சும்மா இவரை கொண்டுட்டு என்ன பிரயோஜனம், வரட்டும் யார் வரட்டும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னா. ஆமா வாஸ்தவம் தான் அப்படின்ட்டான். அப்ப தூதர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவளுக்கு முண்டனமோ வேற ஏதோ பண்ணலாம் அப்படின்னு ராவணன் சொன்னா, வானரங்களுக்கெல்லாம் வாழ் தான் ரொம்ப இஷ்டமானது முக்கியமானது, வாழை கொடுத்து விடு அப்படின்னா உடனே ரொம்ப சந்தோஷமா துணியெல்லாம் கொண்டு வந்து சுத்தி வாழை கொடுத்துனான். ஆஞ்சநேயரே இந்த கதையை சொல்ற பின்னாடி இங்க என்ன நடந்ததுங்கிறத பின்னாடி வானரங்கள் கிட்ட சொல்றாரு இல்லையோ. அப்ப அழகா சொல்ற, என்னுடைய வாழை சுற்றி துணியால் சுற்றுறது அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டுட்டாவா, அதுக்கப்புறம் வளர்ந்ததே பார்க்கலாம், இவரும் வளர்றார் வாழும் வளர வளர ஒரு காலகட்டத்தில் துணியே இல்லைன்ற அளவாக, சரி இனிமேல் துணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துலான்னு கொடுத்து அவரை ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேராக பிடிச்சிட்டு தெருவில் அழிச்சுட்டு போய் இந்த மாதிரி நம்ம ராஜ்யத்துக்குள்ளே வெளி தேசத்துலேருந்து ஒரு தூதன்னு பெயர் சொல்லிட்டு ஒருத்தன் வரு, அவனை எப்படி பாருங்க தண்டனை கொடுத்துருக்கோம் பாருங்கோங்கிறதுக்காக அழிச்சுட்டு போனால் இந்த விஷயத்தை சீதா பிராட்டிக்கிட்ட இந்த ராட்சசிகள்லாம் போய் சொல்லி உன்னோட சம்வாதம் பண்ணித்தேன், ஒரு குரங்கு அதை வாலில் தீ வச்சிருக்கார் அப்படின்னா உடனே சீதா பிராட்டி பயந்து போய் அது அவருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பயந்துண்டு அக்னி பகவான்கிட்ட பிரார்த்திச்சாளாம். யத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹா यदि वास्ति एकपत्नीत्वं शीतो भव हनुमतः. எனக்கு பதி சுஸ்ரூஷை அப்படிங்கிறது இருக்குமானால் நான் ஏகபத்னி விரதத்தில் எத்யஸ்தி நான் பதிவிரதா தர்மத்தில் இருக்கிறது சத்தியமானால் அப்போ அக்னியே நீ சீதமாக குளிர்ந்து இருக்கணும் ஹனுமானுக்கு என்று பிரார்த்திச்சார். குளிர்ந்து இருக்கு திருவடி பார்க்குறார், என்ன அக்னி கொளுத்த ஒரு வேளை எரியிறதா இல்லையா அணைஞ்சிருத்தோன்னு பார்த்த, ஆனால் எரிஞ்சின்னு இருக்கு, இன்னும் கொழுந்து விட்டு எரியுது, எண்ணெயெல்லாம் சுத்திருக்கான். கொழுந்து விட்டு எரியும் போது நமக்கு இது எரியவே இல்லையே எதனால பார்த்தா, அப்புறம் தான் பிராட்டியினுடைய பிரபாவத்தினால அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு சரி அப்புறம் என்ன ஜாலியா போகலாம் அப்படின்னு இவா பக்கம் வாங்க போகலாம் எல்லாரையும் கூட்டுன்னு போனா ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அக்னி பகவான் ஐயோ பாவம் அவருடைய சுபாவம் எரிய வைக்கணும் ஆனா அவரால் இப்ப எரிய வைக்க முடியல, அதனால் அவருக்கு ஒரு திருப்தி வேணும். ஏன்னா அக்னி பகவான் இவருக்கு வேண்டியவர், அக்னி இருக்கிறார் இல்லையோ, அக்னி வந்து வாயுவுக்கு சகாவர் அதனால் வேண்டியவர், அவருக்கு ஒரு தர்ப்பணம் அவருக்கு ஒரு திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பத்து பேரையும் அந்த பத்து பேரையும் அப்படி இருக்கும் தள்ளு தள்ளிட்டு நேராக ஆகாசத்தில் ஏறி அங்கே ஒரு மாடியில் குதிச்சு அங்கே அக்னியை வச்சார். அப்படி லங்கையில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் அக்னியை வச்சாராம். வர்ஜயித்வா விபீஷண கிரகம் பிரதின்னு ஒரு விபீஷண கிரகம் தவிர அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் நமக்காக பரிந்துரைத்தவர், அதனால் அவர் கிரகத்தை விட்டுட்டு லங்கையில் இப்படி ஒவ்வொரு இடம் பார்க்க எல்லா இடமும் ததாக ஒத்த இடமும் லங்கையில் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை அப்படிங்கிறார். ஏன்னா பிராட்டியுடைய அனுகிரகத்தினாலே இவருக்கு குளிர்ந்து இருந்தது ஆனால் அவளுக்கெல்லாம் மொத்தமும் எரிஞ்சின்னு எல்லாருக்கும் ஐயோ ஐயோ அப்படின்னு கேட்டால் இவர் அக்னி தான் நினைக்கிறேன், இவர் யாரோ குரங்குன்னு சொன்னாலே குரங்கு இல்லை சாட்சாத் அக்னி பகவான் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஒத்த ஒருத்தர் இப்படி இப்படி கத்தின்னு இருக்கேன். லங்கையே அல்லோகலப்பட நேராக அங்கிருந்து நேராக சமுத்திர கரையில் வந்து அந்த வாழை கொண்டு போய் சமுத்திரத்தில் நினச்சிட்டேன் அப்பான்னு நிம்மதியாச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தா என்ன தப்பு பண்ணிட்டோம், இந்த அக்னி தானே அசோகவனத்துக்கும் போயிருக்கும்,
அப்போ அசோகனும் எரிஞ்சு போயிடுதுன்னா பிராட்டிக்கும் ஆபத்து வந்திருக்குமே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு மறுபடியும் காண்டுட்டேன். யாரா இருந்தாலுமே கோப வசப்படக்கூடாது, கோபம் ஆத்திரம்லாம் வசப்படக்கூடாது. கோப வசப்பட்டா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும். குருத்த பாபம் ந குறியாத் கஹா குருத்தோ ஹன்யாத் குரு நபி. கோபத்தில் இருக்க எந்த பாபம் தான் பண்ண மாட்டான். கோபத்தில் இருக்க அம்மா வடிப்பான், அப்பா வடிப்பான், குருவோட சண்டை போடுவான், சின்ன குழந்தைய போட்டு ஓங்கி அடிப்பான், யார் மேலேயோ இருக்கிற கோபமா இருக்கும் குழந்தைய போட்டு அடி அடினு அடிச்சு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கோபம் தெளிஞ்சப்புறம் ஐயோ ஏதோ தெரியாத பண்ணிட்டோம், கோபம் வசப்பட்டு பண்ணிட்டோமே இப்படி அப்படின்னு அப்புறம் தெரியும். தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கோபத்தில் இருக்கும்போது என்ன பண்றாங்கிறது இவனுக்கு தெரியாது. கோபம் இருந்ததுன்னா கோபத்துக்கு இவன் நடுவையே தவிர இவனுக்கு கோபம் அதிகமாக இருக்காது. அதனால பெருமாளுக்கு ஜிதக்ரோதா அப்படின்னு திருநாமம் ராமாயணத்தில். கோபத்தை ஜெயிச்சவரா அவர். அயோத்தியா நகரத்தில் இருக்கிற அந்தப்புற ஸ்திரீகள் இருக்காள்யோ, தசரதருடைய அந்தப்புற ஸ்திரீகள், அவெல்லாம் ராமன் காட்டுக்கு போகும்போது நக்ருஜ்யத்யபிசப்தோபி குரோதனீயானி வர்ஜயன்னு குருத்தான் பிரசாதயன் சர்வான் அப்படின்னு பெருமாளை பற்றி பேசுகிறான். ராமனுக்கு கோபமே ஒன்று கிடையவே கிடையாது, தெரியவே தெரியாதே, அவன் போய் காட்டுக்கு போகிறானேன்னு சொன்னால் ஒருத்தி. இன்னுத்தி சொன்னால் நாம் அவனை கோபிச்சுட்டா கூட பதிலுக்கு கோபிச்சுக்க மாட்டானே, அவன் போய் காட்டுக்கு போறேன்னுங்கிறான். அடுத்து மூணாவது ஒருத்தி சொன்னால் நாம் அவனை கோபிச்சுண்டாங்கிறதே தப்பு, நாம் அவனை கோபிச்சுக்கும்படியே வச்சுக்க மாட்டானே, அவன் போய் காட்டுக்கு போறானே அப்படின்னா இப்படி ஒருத்தி ஒருத்தி அழகா சொல்றான். ந க்ருஜ்யத்ய அபிசப்தோபி குரோதனீயானி வர்ஜயன். ஆனா மனுஷனா இருக்கவன் கோபத்துக்கு வசப்பட்டுறான். பல சமயங்கள் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் காமோ காரிஷித் மன்யூர காரிஷித் மாதிரி ஏதோ கோபம் பண்ணிடுத்து அப்படின்னா, காமம் பண்ணிடுத்து கோபம் பண்ணிடுத்து நான் பண்ணலைன்னு அர்த்தம். இது மந்திர ஜபம் 1008 பண்ணுனா, காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து நான் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி நான் கோப வசப்பட்டு பெரிய அனர்த்தம் பண்ணிட்டேனே, இப்போ அசோகோணத்துக்கு போயிருக்குமே அப்படின்னு நினைச்சார். அதுக்கப்புறம் அவரே சமாதானம் சொல்லிண்டார், அது எப்படி அசோகோணத்துக்கு போகும், அது எப்படி சீதா பிராட்டி எரிக்கும், அவருடைய வைபவத்தினால்தானே நமக்கு அக்னி எரிக்காம இருக்கு அப்படி இருக்க, அவரை போய் நதாம் அக்னிஹி பிரதக்ஷதி, அவர்கிட்ட போய் அக்னி எப்படி எரிக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் தான் தப்பா நினைச்சுட்டேன் அப்படின்னா இவரே சமாதானம் சொல்லிட்டார். அந்த சமயம் ஆகாசத்துல சில புருஷர்கள் அப்படியே போயின்னு இருக்கிறவா, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், லங்கை முழுக்க எரிஞ்சின் இருக்கு, ஆனால் அந்த அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கிற இடம் மாத்திரம் கிட்டேயே அக்னி போகலையே, இதுன்னு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சுத்தி எல்லாம் எரியிருந்தான், காட்டுல இருக்கிற அக்னிங்கிறது வேகமா பரவணும் முடியும், அது வேகமா பரவச்சு இந்த இடத்த மாத்திரம் விட்டுட்டு அப்படி பரவின் இருக்கு, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவ பேசுறது கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம். ஆஹா பிராட்டி சௌக்கியமா இருக்க, சப்ப இனிமேல் நேர போயிடலாம், அங்க போய் விஷயத்தை சொல்ல சமுத்திரத்தை தாண்டலாம் நினைக்கும் போது மறுபடியும் ஒரு தினம் பிராட்டி கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணி போச்சு. ஏன் அப்படின்னா விஷயத்த நன்னா தெரிஞ்சுட்டு போனோம், அவள் சொன்னான்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு பெருமாள் கிட்ட போய் விஷயத்த சொல்றேன்னு வச்சுப்போம், ராமன் கிட்ட மொத்தமும் அக்னியால் எரிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, அவன் மொத்தமும் எரிச்சுட்டே அப்படின்னா சீதா பிராட்டி இந்த இடமும் எரிச்சுட்டியா, அதுவும் எரிஞ்சு போச்சான்னு கேட்டா, இல்லையே அது எரியலன்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா அப்படின்னு நான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. யாரோ பேசிட்டு இருந்தா எரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ கூட அப்படி பேசிட்டு இருந்தா அப்படின்னு இந்த பேசுறதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. அதனால நேர போய் பார்த்துடுறோங்கிறதுக்காக நேரம் வந்து பிராட்டி கிட்ட வந்து மறுபடியும் சேவிக்கிற பிராட்டி மறுபடியும் அந்த அடையாளங்கள்லாம் சொல்ற, காக்காசுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீர் அவர்கிட்ட போய் சொல்லு, ஊர்துவம் மாசான் நஜீவேயம் இன்னும் ஒரு மாசம்தான் இருப்பேன், ராவணன் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கான், ஆனால் 1 மாசத்துக்கு மேலே எனக்கு பிராணம் தங்காது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லு, உன்னுடைய வழியெல்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும், நீ நன்னாக சௌக்கியமாக போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். சீதா பிராட்டினுடைய சோகம் மொத்தத்தையும் சுமர்ந்துண்டு திருவடியானவர் அங்கிருந்து நேரம் ஒரே தாவடி சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார். போகும் அழகா சொல்ற, அந்த சஞ்சீவினிய அதை கொண்டு வரதுக்காக மலையை சுமந்துன்னு வந்தாரோ இல்லையோ, அப்போ கூட அத்தனை பாரம் இல்லையா, இப்போ அத்தனை பாரம் அவர் மனசில் இருக்கு, சீதா பிராட்டினுடைய சோகம் மொத்தத்தையும் வச்சுட்டு இருக்க. அவர் ஆகாசத்தை பார்த்த உடனேயே கீழே இருக்கிற வானரங்கள் எல்லாம் ஜெயகோஷத்தோடு கூட அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார். இதோ வந்துட்டார் ஆஞ்சநேயர், வந்துட்டார் வந்துட்டார் ஜெயகோஷத்தோடு எதிர்கொண்டு அழைக்க, அவர் வந்த உடனே மொத்த பேரும் அவரை சூழ்ந்து நிற்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சுருக்கமாக திருஷ்டா சீதா அப்படின்னு சொல்லிட்டார், சீதா தேவியை பார்த்தாச்சு அப்படின்னு. அது சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும்
திருஷ்டா சீதாங்கிற கண்டேன் சீதையை, சீதையை பார்த்தேன்னு சொல்லல, கண்டேன் சீதையை. ஏன்னா அது சுருக்கமாக சொல்லணும்னா முதல்ல எதுக்காக காத்துன்னு இருக்காளோ அதை முதல்ல சொல்லணும். பெருமாள் கிட்டையும் அப்படிதான் சொல்றான், திருஷ்டா சீதேதி தத்வதா. பெருமாள் கிட்டேன்னு சொல்லச்சேன், பார்த்தாச்சு சீதை அப்படிதான் சொல்லுவேன். சீதையை பார்த்தாச்சுன்னு சொல்றதுல அந்த சீதையின்னு சொல்ற அந்த சமயம் தாங்காதான். இவர் இங்கிருந்து போய் பெருமாள் கிட்ட போய் சொல்லும்போது என்ன போனா போன காரியம் என்னாச்சு அப்படின்னா, இங்கிருந்து கிளம்பி போனேனா அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்ப அவருக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஒரு அம்மா ஆஸ்பத்திரி வாசல்ல நின்றுட்டு இருந்தா, பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஐசி யூனிட்ல மாமா இருக்கார், இன்னைக்குமோ அதே கதையை வந்துட்டு இருக்கு தெரியல. அப்போ மாமா இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது நல்ல கதி ஆனுமே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கார், திருமங்கல்யத்தை வச்சுன்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கார். அப்போ கொஞ்ச நாள்ல அவருக்கு கொஞ்சம் தேவையாயிடுச்சு, டாக்டர் கூட்டு பையனை கூட்டு சொன்னார், கொஞ்சம் தேவையில அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்கறார், வேணும்னா அவங்க அம்மா வந்து பார்க்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சந்தோஷத்துல கண்ணில் ஜலம் வர, ஆஹா அப்பா பழச்சுட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக நேரம் அங்கிருந்து கீழே வந்து வாசல்ல வெளியில இருக்கக்கூடிய அம்மாவா ஓன்னு அழுதுண்டு, அம்மா மாமா மாமா உள்ள வந்து பாருமா உள்ள வந்து பாருமான்னு தேவை சொல்லிட்டு இருக்கான். உள்ள வந்து பாருமான்னு அழுதுண்டு இவன் சொல்றத பார்த்து அவன் பயந்து போய் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வேகமா ஓடி போய் பார்த்தா அவர் கண் திறந்து பார்க்கிறார். இதாம்மா உள்ள வந்து பாருமா அப்படின்னா ஓங்கி உதவி ஒன்று கொடுத்தா, ஏண்டா படா இப்படி அவ சொல்றது ஒரு விஷயத்த, அப்புறம் நீ பிரார்த்திச்சியேம்மா அதுதாம்மா நடந்தது அப்படின்னா, ஆமாண்டா நான் பிரார்த்திச்சேன், இவர் தான் எனக்கு ஸ்திரமா நிலைச்சு நிக்கணும்னு பிரார்த்திச்சேன், இப்ப பிரார்த்திக்கிறேன் பகவானே இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி பிள்ளைய எனக்கு கொடுத்துறாதன்னு. இப்படியா ஒருத்தன் ஒரு ரெண்டு க்ஷணத்துல எத்தனை படாதுபாடு படுத்திட்ட நீ, திருஷ்டா சீதா அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னு எல்லா குரங்குகளும் விசாரிக்க, அங்க அங்கதன் என்ன பண்ணார், எல்லாரையும் உட்காத்தி வச்சுட்டு ஒரு ஆசனத்தை நன்னா போட்டு அப்பாவா எல்லாரும் பாறையில உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு ஆசனத்துல உட்காந்து ஹனுமானுக்கும் ஒரு ஆசனத்தை கொடுத்து இந்த இடத்துல இருந்து விஸ்தாரமா என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னா, அவர் போனதிலிருந்து ஆரம்பிச்சு மொத்தத்தையும் சொன்னார். இதுதான் சுந்தரகாண்டத்துல 58வது சர்க்கத்துல முதல் சர்க்கத்துல வந்தது மொத்தமும் அதுல வரும். ஏன்னா ஆஞ்சநேயர் திருப்பி சொல்றார் எல்லாத்தையும், இந்த மாதிரி சீதாதேவியை பார்த்து அவருடைய துக்கத்தை பார்த்து என்னால் பொறுக்க முடியல, அதனால ராவணனை மிரட்டிட்டு வந்தேன், அவன் அக்னி வச்சான் அந்த லங்கையே எரிச்சுட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன், பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயும் உங்களுடைய சகாயத்தினாலேயும் சுக்ரீவராஜாவுடைய அனுகிரகத்தினாலேயும் இதெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு வினயத்தோடு சொல்லி முடிக்கிறார். பவதாம் செய்வ தேஜசா, உங்க தேஜஸ் ஒரு காரணம் அங்கதனை சொல்ற, பெருமாள் ராகவனுடைய அனுகிரகம் ஒரு காரணம். உடனே அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார் ஜாம்பவான், அவர் தான் ரொம்ப மூத்தவர், சீனியர் மோஸ்ட், அங்கதன்கிறவர் யுவராஜாவா இருக்கிறவர், இன்னும் நிறைய வீரர்கள்லாம் இருக்கார், நீலன் முதலானவர்கள்லாம் இந்த பட்சத்தில் இருக்கிறவாவெல்லாம். அப்போ சில பேர் சொன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், நாம் அப்படியே மொத்த பேரும் அந்த பக்கம் போய் ராவணனை கொண்டுட்டு சீதா பிராட்டியை மீட்டுன்னு போயிடலாம் அப்படின்னா, அப்புறம் மூத்தவர்கள்லாம் யோசிச்சு அது வேண்டாம், அது அவருக்கு பிடிக்குமோ விருப்பப்படுவாரோ இல்லையோ தெரியாது, நம்மளை என்ன சொன்னார்னா சீதா பிராட்டி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னார் அவ்வளோதானே, அதனால் பார்த்துட்டு போயிடலாம், அவர் சொன்னதை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக இவர்கள்லாம் திரும்பி அங்கிருந்து கிளம்பி வேகமாக போய் நடுவழியில் ததிமுகனுடைய வனம் ஒன்று இருக்குது, நிறைய தேன் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் ஒன்று, சுக்ரீவனுடைய தோட்டம் அது, அதுக்கு காவலாளி ததிமுகன்னு பெயர். அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்துட்டான், இருக்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியல, அங்கே இருக்கிற தேனை எடுத்து நல்லா சாப்பிட்றது குரங்குகள்லாம். அங்கதன் சொன்னார் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க ராஜா கேட்டால் நான் சொல்லிக்கிறேன்னு விட்டார். தென் ஆஹா இந்த மாதிரி யுவராஜா நமக்கு கிடைப்பாரன்னு அவர் கொண்டாடிட்டு மொத்தத்தையும் சாப்பிட ததிமுகன் வந்து விரட்டினான், போட்டு அவனை அடிக்கிற அடியில் ஓடி போய் நேர சுக்ரீவன் கிட்ட போய் மகாராஜா இப்படி ஆயிடுத்து குரங்குகள்லாம் வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உடனே சுக்ரீவன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். உடனே சொன்னார் அவளை உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டையும் சூச்சகமாக சொல்லிட்டார். ததிமுகன் வந்து கீழே வந்து என்ன தப்பாக நடிச்சுக்காதுங்கோ மகாராஜா அவங்களை வர சொல்லிட்டார் அப்படின்னா, உடனே அங்கே சொன்னால் சீக்கிரம் போல அங்கே நியூஸ் போயிட்டு போல இருக்கு இனிமேல் நாடி பண்ணக்கூடாது அப்படின்னு மறுபடியும் வேகமாக வந்து சுக்ரீவனும் பெருமாளும் உட்காந்துருக்காராம்.
அந்த இடத்துல கிடுகிடுன்னு வேகமா குரங்கள் வந்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சு திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா ஒன்னொன்னு சொல்றது. சீதையை பார்த்தாச்சு, அசோகணத்தை இருக்கு, சீதையை பார்த்தாச்சு. அப்படியே எல்லாம் நான் முன்னே போட்டி போட்டுண்டு எல்லாம் முன்னாடி வந்து சேவிக்கிறது. அடுத்து பெருமாள் கேட்டார், சீதாதேவி பார்த்தாச்சா ரொம்ப சந்தோஷம், எங்க இருக்கார், எப்படி இருக்கார், என்ன சொன்னார் அப்படின்னா அப்படியா? அப்போ அந்த ஹனுமான் அவர் கடைசியில் இருக்கார். இவாளுக்கு இருக்கிற சந்தோஷத்தில் அவரை கூட்டின முன்னாடி வைக்கணும், ஆனால் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக போய் அவரையும் ஏறி மிதிச்சுன்னு இதுக்கெல்லாம் வந்துருக்கோம். மொத்தம் பெருமாளை சேவிச்சு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கூப்பிடுங்க, அந்த சீதா விருத்தாந்த கோவிதரை கூப்பிடுங்க அப்படின்னா சீதா விருத்தாந்தம் அவருக்கு தான் தெரியும். சீதா விருத்தாந்த கோவிதரை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னா உடனே அவரை கூட்டா அவர் முன்னாடி வந்து விஜயாபனம் பண்ண அசோகவனத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்க வீரன்னு கூப்பிடுற பெருமாளை. அது உபால் நம்பம், நீ ஒரு வீரனான்னு அர்த்தம். இப்படி ஒருத்தி அங்கே இருக்காளே, இப்படி ஒரு ஒரு உன்னுடைய தர்மபத்தி அந்த இடத்துல அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் போது உனக்கு தோல் என்ன, அதில் வில் என்ன, இதில் வீரம் என்ன, இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கிறது அப்படின்னு உபாலம்பம் பண்ணுற மாதிரி பேசுறது. யார் இருக்கார் அப்படின்னா பெரிய தபஸ் ஒன்று இருக்கு அங்க. நான் நங்கையை கண்டேன் அல்லேன், நான் பெண்ணை பார்க்கல, தபஸ் ஒன்று இருக்கு. இற்பிற பெண்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பு எனப்படுவதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். உன் குலத்துக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கா, ராகவனுடைய குலத்துக்கு அவரால் பெருமை. உன் குலம் உன்னதாக்கி உன்னுடைய குலத்தை உனக்கு கொடுக்கிறார் அவர். சீதா பிராட்டினால் தானே அந்த குலத்துக்கே பெருமை, தன் குலத்துக்கு பெருமை சேர்க்கிறார். தன் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு இந்து வானவர் குலத்தை வாழ்வித்து. தன் ஜனகருடைய குலத்துக்கு பெருமை சேர்க்கிறார். ஏன்னா ஒரு ஸ்திரியானவள் புகுந்த வீட்டில் சிரேஷ்டமாக இருந்தான்னா பிறந்தாத்துக்கு பெருமையா, அவள் வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவாள். புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பெருமையை சேர்க்கிறதுக்கு இவளால் தான் முடியும், பெண்ணால் தான் முடியும், வேற யாரால முடியும். அப்போ ரெண்டு குலத்துக்கும் பெருமை சேர்த்தவர் தன்னையே தனிமை செய்தான். அப்புறம் தேவர்கள் குலம் இருக்கோ வானவர் குலத்தை வாழ்வித்து தேவர்கள் குலத்துக்கு வாழ்வு கொடுக்குறார். அப்படி இருக்கவே தானே ராவண சம்ஹாரம் வரப்போகுது. தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து. தன்னை இப்படி பிரித்தவன் ராவணன் இருக்காங்களோ அவனுடைய ராட்சச குலத்தை கூற்றுக்கு ஈந்து யமனுக்கு கொடுத்துட்டுருக்கார். எத்தனை குலத்தை என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுறார். தன் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து மாணவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள். அது மாத்திரம் இல்லை, திருவடி சொல்கிறார், என் குலம் எனக்கு கொடுத்தாள். எங்கள் வானர குலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுக்குறார் அப்படின்னு. இன்னும் எங்கள் கோயிலில் சீதா பிராட்டி இருந்தாலும் நாங்கள் தானே கை கட்டி நிற்க போகிறோம், பின்ன எங்கள் குலத்துக்கு போய் ஒரு பெருமை கிடைக்குமா அப்படின்னா கொடுத்துருக்கார், அவராலே கிடைச்சிருக்கு. என் குலம் எமக்கு தந்தாள் என்னி செய்வதும்மோ. நான் என்ன சொல்ல முடியும், என் வாயால் என்ன சொல்ல முடியும். பெருமாள் கிட்ட பேசச்செல்லாம் சீதா பிராட்டியுடைய பெருமையை தான் பேசுறேன். அது மாத்திரம் இல்லை, நேர ஆஞ்சநேயர் போய் விஜயாபனம் பண்ணச்சியே முதல்லயே தெற்கு பக்கம் பார்த்து சீதா தேவியை கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு அப்புறம் சொல்றாரா, பிரணம்ய தேவியை சீதாயை சீதாயை தான் திசம் பிரதி. தெற்கு பக்கம் பார்த்து அப்படி பார்த்து அந்த பக்கம் சேவிக்கிறார், தெற்கு திக்குக்கு சேவிக்கிறார், அந்த பக்கம் பார்த்து சேவிக்கிறார். நன்னா கவனிக்கிற பெருமாள் இங்க இருக்கார், பெருமாள் வடக்க இருக்கார். அவள் தெற்க பார்த்து சேவிக்கிறோம், இவருக்கு காலம் தான் நீட்டணும், அப்படி தான் சேவிக்கிறார். சீதாதேவியை பார்த்த அப்புறம் சீதாதேவியை சேவிக்காமல் அங்கேயும் அப்படி தான். அந்த வானரங்கள் கிட்ட முதல்ல சமுத்திர கரையில் பேசினார் இல்லையோ, அப்பவும் இப்படி லங்கை பக்கம் திரும்பி கை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வரும். பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தான் திசம் பிரதி. சிரஸ்னாலே கை கூப்பி இங்க சீதை பக்கம் சேவிக்கிறார். அந்த திக்குக்கு நமஸ்காரம், அந்த திக்குக்கு பெருமை. திவ்ய தேசம் இருக்கிறபடினால திசைக்கு பெருமை இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அந்த திசைக்கே பெருமை. ஏன்னா ஸ்ரீரங்கம் தெற்கு பக்கம் பார்த்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற சந்தியாவதனம் முடிஞ்ச உடனே ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் அப்படிங்கிறாள். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லும்போது ஏன் வட மதுரைன்னு சொல்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, அந்த வடக்கு திக்குக்கு மதுரையினால பெருமையாம், கண்ணன் அவதாரம் செய்தபடினாலே அப்படின்னு சொல்கிறார்.
அந்த திசைக்கு பெருமை அந்த திசையை பார்த்து நோக்குமேல் அத்திசையெல்லாம் மறுநோக்கிலள் இவள் வைகள் நாதரும் வாய்க்கள் வாசகமும் இவள் மணிவண்ணன் திருநாமேல் அதாவது தொலைவில்லி மங்களம் திவ்யதேசம் இரட்டை திருப்பதி இருக்கு ஒரு பெண் ஒருத்தி எம்பெருமானோடு அவன்கிட்டயே ஈடுபட்டு இருக்கிறவள் அவ அம்மா என்ன பண்ணா ஒரு சமயம் இந்த பெண்ணுக்கு இந்த இதெல்லாம் சரிபடுறதுக்காக கொஞ்சம் இந்த லௌகீகத்தில் மெதுவாக திருப்பணம் அப்படிங்கிறதுக்காக பல இடத்துக்கு இப்படி கூட்டுன்னு போகலாம் அப்படின்னு நினச்சா அப்போ அந்த பெண்ணோட தோழி என்ன பண்ணால் நீங்கள் எங்கே வேணால் கூட்டுன்னு போங்கோ தொலைவில்லி மங்களம் மாத்திரம் கூட்டுன்னு போகாதங்கோ அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் அவள் அம்மாவுக்கு அது புரியல ஆமாம் இப்போ அந்த ரெட்டை திருப்பதி போனதுனால என்ன ஆகிட போடுது அதனால் கூட்டுன்னு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டுன்னு போயிட்டா தொலைவில்லி மங்களம் சேவிச்சுட்டு இந்த பெண் வந்ததுலேருந்து ஆரம்பித்து இதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த தோழியை கூட்டு கேட்டபோது தோழி சொன்னால் நான் தான் அப்போவே சொன்னேனே தொலைவில்லி மங்களம் கூட்டுன்னு போகாதுங்கன்னு சொன்னேனே கேட்டங்களா துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழும் இவளை நீரில் நீர் இனி உமக்கு ஆசையில்லை உங்க விட்டுடுங்க இனிமேல் இவளை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது நான் சொன்னதை நீங்கள் எப்போ கேட்கலையோ தொலைவில் மங்களம் கூட்டுன்னு போயிட்டோடோ அப்போ இனிமேல் அவள் உங்கள் பெண் இல்லை அவள் தொலைவில்லி மங்களத்தை சேர்ந்தவள் எப்போவுமே ஏனுவன்னா இப்போ இந்த இடத்துல ஆற்றுல உட்காந்து வச்சா கூட நோக்குமேல் அத்திசையெல்லாம் மறுநோக்கிலள் அப்படி கூட அப்போ இருந்தால் கூட அந்த பக்கம் தொலைவில்லி மங்களம் இருக்கிற பக்கம் தான் பார்த்துட்டு இருக்காள் மாயால் பேசினா கூட திருந்து வேதமும் வேள்வியும் திருமா மகளிருந்தான் மலிந்திருந்து வாழ்த்தன் பொருநல் வடகரை வன் தொலை வில்லி மங்களம் கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தொறும் இருந்திருந்து அரவிந்தலோசனா என்றென்றே நைந்திறங்குமே கருந்தடங்கண்ணி கை தொழுத அண்ணாள் என்னைக்கு நீங்க தொலைவில்லி மங்களம் கூட்டுன்னு போனங்களோ அன்னிலேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவன் வாயில் திருப்பி திருப்பி கண்கள் நின்று நின்று குமுருமே கண்ட ஜலம் ஜலமாக கொட்டின்னு இருக்க வாயால் பேசினா அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான்னு இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கான் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை ஏன் கூட்டின்னு போன போங்கிறான் தெற்கு பக்கம் தவிர வேறு பார்க்கறது இல்லை அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான்னு சொல்கிறது தவிர வேறு வார்த்தை கிடையாது இப்படி ஆயிட்டாலாம் அந்த பெண் அதே மாதிரி ஆயிட்டார் பாஞ்சநேயர் ஒரு திவ்ய தேசம் சேவிக்க போனோன்னா போனோம் சேவித்தோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு மாதமாவது அந்த போய் வந்த பெருமையை பேசணும் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமாண்டிய பெருமையை பேசணும் மனசு நிறைஞ்சிருக்கணும் போய் வந்த பெருமைன்னா பஸ்ஸில் போனது வந்ததில்லை அந்த பெருமாளை சேவிச்சது கொல்லியும் எப்படி பெருமாள் எழுதிருக்காரு எப்படி பெருமாள் எழுதிருக்காரு அட்லீஸ்ட் அடுத்த திவ்ய தேசம் சேவிக்கிறவரையாவது சொல்லிட்டு இருக்கா நிறைய பெரியவாள்லாம் சொல்ல வடக்கு தேசத்துலாம் போயிட்டு வந்தானா இங்கே போயிட்டு வந்தேன் செவில் ஊத்தூர் போயிட்டு வந்தேன் என்னமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கு அதான் ஆறா அன்பினோடு எம்பெருமான் ஊர் அடைமீன்கள் அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார் ஆசையோடு போய் பெருமாள் சேவிச்சு ஆசையோடு திரும்பி வந்தால் மனசில் நிறைஞ்சிருக்கும் பெருமாளுடைய திவ்ய ரூபமும் அந்த வைபவமும் அதை பற்றியே நம்ம வாய் ஓயாத பேசி 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 சந்தோஷப்படணும் இதை அனுபவிக்க தெரியாதவன் இருக்கான்னு இல்லையோ அவன்னா இப்படி திவ்ய தேசத்துக்கு இப்படி அப்படியே அங்கங்கே போயிட்டு வந்துட்டு என்ன அங்கே போயிட்டு வந்தியா திருவேந்தூர் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டான் ஒருத்தர்கிட்ட ஆஹா போயிட்டு வந்தேன் நான் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரே கொசுவாக இருக்குன்னு அவன் கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தொறும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அரவிந்தலோச்சனானே சொல்கிறாளே வேறு வார்த்தையே கிடையாதுமா அப்படிங்கிற எப்படிப்பட்ட ஒரு திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிருந்தான் வேதம் இருக்கா வேள்வினா யாகங்கள் இருக்குது வேதத்தை சொல்லக்கூடிய வைதிகர்கள் நிறையா பேர் இருக்கா யாகம் பண்ணக்கூடிய ஸ்ரௌதிகள் நிறையா பேர் இருக்கா வைதிகர்கள் நிறைஞ்சிருக்கு திருமாமகளிருந்தான் அது மாத்திரமில்லை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே திருமாமகளிர் சாதாரணமானவர்கள் கிடையாது பகவத் அனுபவத்திலே இந்த அரவிந்தலோச்சன் கிட்ட அப்படி ஈடுபட்டவர்கள் அந்த ஊர் பெண்கள் மலிந்திருந்து அப்படி வைதிகர்களும் திருமாமகளிரும் இருக்கக்கூடிய அழகான தொலைவில்லி மங்களம் இரட்டை திருப்பி நிறைய பேர் சேவிச்சிருப்பா ஆழ்வாருடைய மங்களாசாசன உற்சவம் ஒன்று உண்டு அது எல்லாரும் அவசியம் சேவிக்கணுமா ரொம்ப அழகாக இருக்குமா நம்ம ஆழ்வாருக்கு தொலைவில்லி மங்களத்தில் அந்த மாதிரி நிலைமையில் இப்போது சிறிய திருவடி இந்த திருவடி இருக்க பெருமாள் கூட இப்போ ரெண்டாம் பட்சம் பிராட்டி பக்கமே சேவிச்சுன்னு இருக்க அதான் பெருமாள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் விஜ்ஞாபனம் பண்ணார் அகம் ச ரகுவன்சஸ்ச பெருமாள் என்ன பண்ணார் பிராட்டி என்ன சொன்னார் முதல்ல கேட்டார் மதுரா மதுரா லாபா
கிமாகம் அம்ம பாமினி அவ சொன்னா நன்னாற்குமேப்பா அவ சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுனார் பிராட்டி சொன்னதை அப்படியே சொல்லிட்டு அந்த சூடாமணியும் அவர்கிட்ட கொடுக்க அதை வாங்கிட்டு இந்த சூடாமணியை நான் பார்க்குறேன்னு நான் இது வரைக்கும் அவருடைய தலையில தானே இதை பார்த்துருக்கேன் இப்போ வெறும் தனியாக பார்க்க வேண்டியது எனக்கு வந்துருத்தே அப்படின்னார் ஆச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல ஜீவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பிராட்டின்னா பெருமாள் எழுதுண்டேன் அவர் ஒரு மாசம் சொல்லிட்டார் நான் இனிமேல் ஒரு க்ஷணம் கூட ஜீவிக்க மாட்டேன்னு சுக்ரீவா படைய திரட்டுன்ற இருக்க முடியாது என்னால நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணம் அவளுடைய திருக்கண்களை பார்க்காம இருக்க முடியாது உடனே கிளப்பு அப்படின்னா அந்த திருவடி இத்தனை விஜயாபனம் பண்ணார் இல்லையா அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார் பெருமாள் எப்படிப்பட்ட காரியம் பண்ணி வந்திருக்கார் திவ்ய தம்பதிகளை சேர்த்து வச்சிருக்கார் பொதுவா சாதாரண தம்பதிகளை சேர்த்து வச்சாலே பெரிய காரியம் இவர் திவ்ய தம்பதிகளை சேர்த்து வச்சிருக்கார் தன்னுடைய குலத்துக்கு பெருமையை கொடுத்திருக்கார் அதாவது அகம்ச ரகுவம்சஸ்ச நீர் என்ன காப்பாத்தின என்னுடைய வம்சத்தை காப்பாத்துறார் பரதனை காப்பாத்துறார் தசரத சக்கரவர்த்தியோட பெருமையை காப்பாத்துற அப்போ உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா இப்ப என்ன பரிசு கொடுக்க முடியும் கையில ஒண்ணுமே இல்லையே இப்ப தாபச வேஷத்துல இருக்கும்போது என்ன பரிசு கொடுக்கலாம்னா ஒண்ணும் கொடுக்க முடியாது அதனால பின்னாடி பெரிய ராஜ்யமே ஏதாவது கொடுத்தாதான் இவருக்கு சமமாகும் அதனால தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துடலாமோன்னு நினைச்சேன் பின்னாடி சி வச்சுக்கோ அப்புறம் நான் உனக்கு ரா இப்போ ஒரு வரம் கொடுக்குறேன் அப்புறம் வந்து உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னா தசரதன் மாதிரி அப்புறம் வரம் கொடுக்குறேன் சொல்லக்கூடாது இப்பவே கொடுத்துடும் இப்போ கொடு இப்போ ராஜ்யத்தை கொடுக்க முடியாது ராஜ்யத்தை கொடுத்தாலும் போறாது உடனே அடுத்த கஷகாலம் பெருமாள் வச்சார் வேண்டாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை கொடுத்துடலான்ட்டு ஜடாயு அனுப்பிச்ச மாதிரி இவர் அங்கே அனுப்ப வேண்டாம் அவருக்கு அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு இவர் தான் அதிபதினு சொல்லிடலாம் அப்படின்னா அது கூட பெருமாளுக்கு திருப்தி இல்லையா இவர் பண்ணியிருக்கிற காரியத்துக்கு ஸ்ரீவைகுண்ட லோகமே கொடுத்தா கூட போறாது அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு காரியம் குறிப்பாக என்னன்னு சொன்னா ஆச்சாரியன் செய்யற காரியம் இருக்காரு ஒரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிரதிநிதின்னு சொன்னாலும் சீதா வந்து ஜீவாத்மா இல்லை ஆனா அந்த அபிநயத்துல இருக்கிறப்போ நமக்காக அந்த அபிநயம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இப்படி லோகத்துல எல்லாருக்கும் பின்னாடி காண்பிக்கக்கூடிய வசந்த தர்மங்கள்லாம் இருக்கு அத்தியத்தே ஹனுமத் சமயன குருனான்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியனுடைய சம்பந்தம் எத்தனை தேவைங்கிறத காமிக்கிறார் இவர் அதனால நித்திய விபூதியே கொடுத்தா போறாது உபய விபூதியும் கொடுத்துடலாம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னா அப்ப அதுவும் போறாது அப்படின்னு நினைச்சவர் ஒரே வழிதான் இருக்குங்கிறதுக்காக அந்த உபய விபூதிக்கும் நாதனா இருக்கக்கூடிய தன்னை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தானே ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டார் நானே உன்னை கொடுத்துட்டேன் அப்படின்னா திருவடியானவர் பகவான ஆலிங்கனம் பண்ண இப்ப என்ன ஆச்சுங்கட்டா திருவடிக்குள்ள அவருடைய கைகளுக்குள்ள இவர் இருக்கார் பெருமாள் ஸ்ரீராமன் இவருடைய கைகளுக்குள்ள அவர் இருக்கார் அவருடைய கைகளுக்குள்ள இப்படி இருக்கார் ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிதம் பிராப்ய தத்தஸ்தஸ்து மகாத்மனஹ இந்த காலத்துல என்னால இததானே கொடுக்க முடியுங்கிறது இப்ப சர்வஸ்வபூதம் மொத்த தானமும் கொடுக்கறேன் என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் கொடுக்கறது என்ன கேட்டா நானே கொடுத்துறேன் அப்புறம் என்ன சீவிகண்டலோகம் நானே வந்தாச்சுன்னா அப்புறம் சீவிகண்டலோகம் என்ன தனியா தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான அவர் பரிஷ்வங்கம் பண்ணதுன்னு மொத்தத்தையும் பெருமாள் எழுதி கொடுத்துட்டார் இதுதான் ஆச்சரியமா ஆஞ்சநேயர் பரிஷ்வங்கம் பண்ணுறது நிறைய சித்திரங்கள்லாம் இருக்கும் இப்போ திருவடிக்குள்ள பெருமாள் திருவடியுடைய கைகளுக்குள்ள பெருமாள் இருக்கிறபடினால அவருக்கு பெருமை ரொம்ப அதிகம் அதனால தான் அந்த திருநாமம் சொன்னா போறோம் அப்படிங்கிறவ நிறைய பேர் அப்படியே அந்த சைன்யத்தை கலப்பணுங்கிற இந்த சமயத்தில் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது இதே சமயத்தில் இந்த மாதிரி ஸ்ரீராமாவதாரத்தில் சர்வஸ்வதானம் பண்ணவர் பெருமாள் தன்னையே கொடுத்தார் ஏன்னா அந்த காலத்தில் அந்த அவதாரத்தில் அதான் கொடுக்க முடியும் வேற கொடுக்க முடியல அந்த சமயத்தில் அந்த மயா காலம் இவன் பிராப்தியங்கிற அதே மாதிரி பெருமாள் ரங்கநாதன் ரங்கநாதன் தான் இப்போ ராமாவதாரம் எடுத்திருக்கார் ரங்கநாதன் தான் ராமாவதாரம் எடுத்திருக்கார் வரதராஜ பெருமாள் தான் ராமாவதாரம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லுவாள் உத்தம அமர்த்தலம் பாட்டில் இவர் தான் ராமாவதாரம் எடுத்தார் அத்திரள் அரக்கன் முடி கொத்தும் ஒரு கொத்தன முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அத்திகிரியில் இருக்காருன்னா இன்னும் புரியலையே ராமாவதாரம் எடுத்தார் இவர் தானே எப்படின்னு கேட்டால் இவர் முன்னாடியே வந்துட்டார் ராமாவதாரத்துக்கு முன்னாடி இங்கே அவதாரம் ஆயிடுது இது முதல் ஆதி யுகத்து அயன் கண்ணிட வந்த அவதாரம் இல்லையா முன்னாடி இவர் வந்துட்டார் அப்புறம் இங்கிருந்து போய் ராமாவதாரம் எடுத்துகிட்டு திரும்பி வந்தார் இங்கே போய் அயோத்திக்கு போய் அவதாரம் எடுத்துகிட்டு திரும்பி வந்தார்
அதுதான் ரகசியம். அதே மாதிரி தான் ரங்கநாதன் அவர் அங்கிருந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்துட்டு திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்றது. கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் அப்படின்னு சொல்லும் போது ரங்கநாதன் அங்கிருந்து போய் துவார அங்க மதுரையில் போய் கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு அங்கே திரும்பி வந்தாராம். அதனால பராசர பட்டர் சொன்னாராம், ஸ்ரீ ரங்கநாதனுடைய கையில வெண்ணெய் வாசனை இருக்கு, அப்படியே வந்துட்டு அப்படினால வெண்ணெய் வாசனை இன்னிக்கும் அடிக்கும்னு வரா ரசமாக சாய்ப்பார். இப்போ அந்த மாதிரி ரங்கநாதன் என்ன பண்ணார் கேட்டானா, ஒரு சமயம் ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி அங்கே ஸ்ரீரங்க சிறிய ஸ்தாபனம் பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஆபத்து ஒன்று வந்துருத்து, ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் மொத்தத்தையும் அபகரிச்சுக்கிறான். இங்கே திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, இங்கே விசிஷ்டாத்வைதங்கள்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, சீபாட்சிய காலக்ஷேபங்கள் முதலானதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த அத்தியனோத்சவம் முதலானதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி, கோயிலே எங்களை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறான். வேணும்னா எங்களை ஜெயிச்சுட்டு நீங்கள் இது வேணால் ஸ்தாபிச்சுக்கோங்க அப்படின்னு வரும்போது, அப்போ கோயிலை காப்பாற்றி ஆகணுமே, ஸ்ரீரங்க ஸ்ரீயை காப்பாற்றியானுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் இங்கிருந்து தேசிகனை வரவேச்சான். அங்கே ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஆஜ்ஞை அப்படின்னு சொல்லி, ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஸ்வக்சேனனுடைய ஆஜ்ஞைன்னு சொல்லி தேசிகன் இங்கிருந்து அங்கே வரவேற்க, தேசிகன் அங்கே ஏழி வாதம் பண்ணி வாதத்தில் அவளை ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்தை மறுபடியும் அந்த ஸ்ரீயை ஸ்தாபனம் பண்ணுறார். திருப்பி தேசிகன் ஸ்தாபனம் பண்ணலைன்னா ஸ்ரீரங்கமும் கிடையாது, அத்தியனோத்சவமும் கிடையாது, ஒரு ஊர்லேயும் ஒன்றும் கிடையாது. அங்கே இருந்தால் தானே எல்லா ஊர்லேயும் இருக்கும், ஒரு ஊர்லேயும் ஒன்றும் இருக்காது. ஸ்தாபனம் பண்ணி முடித்த உடனே அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் வாதம் பண்ணார், சத்தூஷணி அதில் தான் வந்தது. ஆழ்வார்களுடைய பெருமையெல்லாம் ஸ்தாபனம் பண்ணார், நீங்கள் இனிமேல் இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அவளை விரட்டி அடிச்சுட்டார். ஸ்ரீரங்கசியை ஸ்தாபனம் பண்ண உடனே ரொம்ப பெருமை, ரங்கநாதன் தான் இதை இவரை கொண்டு ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து காஞ்சிபுரத்திலேருந்து வரவழைச்சிருக்காங்க, யார் யாரை எப்படி வரவழைக்கணுமோ அப்படிலாம் வரவேற்கிறார். பகவத் ராமானுஜர் இங்கிருந்து வரவழைச்சதையா ரங்கநாதன் தானே, அந்த மாதிரி சுவாமி தேசிகனையும் இங்கிருந்து வரவழைச்சிருக்கார். அதனால் பெருமாள் கிட்ட போய் இந்த விஜயத்தை விஞ்ஞாபனம் பண்ணணும், ஸ்ரீரங்க விஜயத்தை விஞ்ஞாபனம் பண்ணணுங்கிறதுக்காக தேசிகனையும் கூட்டுண்டு ரங்கநாதன் சந்நிதியில் ஜெய விஜயி பவ அப்படின்னு சொல்லி இந்த விஜயத்தை விஞ்ஞாபனம் பண்ண, அப்போ ரங்கநாதன் நினைச்சானா இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு, ஹனுமானுக்கு ஏதாவது கொடுத்தா மாதிரி இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தார்னா, அப்போவாவது விபவாவதாரமாக இருந்தது, தானே வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டார், இப்போ அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரத்தில் தானே வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறதும் நடக்காது, அர்ச்சாவதாரத்தில் எழுந்து நடக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, அர்ச்சாவதாரத்தில் எழுந்து நடந்தனா நாமளாக பயப்படுவோம். அர்ச்சா சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனா கிலாத்மஸ்திதி பிரீணீஷே கிருதயாடுபிஹி தவ ததஹ சீலா ஜடி பூயதே. சர்வசகிஷ்ணுவாக இருக்கிறதுக்கு தான் அர்ச்சாவதாரமே, நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கோ நான் சகிச்சுக்கிறேன், எப்போ வேணால் திருமஞ்சனம் பண்ணுங்கோ நான் ஏற்றுக்கிறேன், மொத்தத்தையும் ஏற்றுக்கிறதுக்காக அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி எல்லாமே நான் அர்ச்சகருக்கு அதீனம் அப்படிங்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் அப்படின்ட்டார். அப்படி இருந்துன்னு அனுகிரகம் பண்ணுறேன், எதுவுமே பேசக்கூடாது, கோபங்கிறதே வரக்கூடாது, யார் என்ன பண்ணாலும் கோபங்கிறது வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு தான் கல்லாவிட்டார். அதுக்கு எடுத்த அவதாரம் தான் இந்த மாதிரி ஒரு அவதாரம், பிரீணீஷே ஹிருதயாலுபி தவ ததா சீலாத்து ஜடி பூயத்தே. ரொம்ப சௌசியல்யம் அதிகமாக இருந்து நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிறதுக்காக, என்ன வேணா பண்ணணும்னா கல்லானா என்ன வேணா பண்ணலாம், அவர் என்ன வேணா பண்ணிப்பார், அனுகிரகம் மாத்திரம் நிறையா உண்டு, இல்லட்ட இத்தனை கும்பல் வருமா அவர் சேவிக்கிறதுக்கு, கருணை இருக்கவே தானே அனுகிரகம், அனுகிரகம் இருக்கவே தானே இத்தனை பேர் வரா, அது மாத்திரம் நிறையா உண்டு. ஆனால் வாய் திறந்து இல்லை ஏன் இப்போ பண்ண, ஏன் அப்போ பண்ணல, ஏன் 8 மணிக்கு திறந்த, ஏன் இன்னைக்கு 10 மணிக்கு ஒரு கேள்வி கேட்கலாமோ இல்லையோ, கேள்வி கேட்க மாட்டேன், ஆற்றுல இருக்கவா கேட்டுருப்பா, ஏன் இன்றைக்கே நாழி ஆகிடுச்சு அப்படின்னு அவர் ஒன்றும் கேட்கான், ஏன்னா ஆற்றுல இருக்கணும் சேத்தன் அவன் தோல் தானே அவன் கேட்குறான், அவர் தோல் கிடையாது அது கல், அவர் ஒன்றும் கேட்க மாட்டான். முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதியது. அப்போ அர்ச்சகாவதாரத்தில் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி தேசிகனோட வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க முடியாது, அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்த, அப்போ தன்னுடைய திருநாமத்தை கொடுத்துட்டார் தேசிகன், அப்போ உருவத்தை கொடுத்த, இப்போ நாமத்தை கொடுத்த, அதுதான் வேதாந்தாச்சாரியன்னு திருநாமம்.
வேதாந்த ஆச்சாரியன்ங்கிறது ரங்கநாதனுடைய திருநாமம் அது. வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதாந்தத்துக்கு ஒரு ஆச்சாரியன், அடியனுக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்க, அவருக்கு வேற ஒரு ஆச்சாரியன் இருக்க, அவருக்கு வேற ஒரு ஆச்சாரியன் இருக்க, இப்படி போயிட்டே இருக்கும்போது தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பிரதமாச்சாரியன் யாருன்னா பெருமாள் தான். லக்ஷ்மிநாத சமாரம்பம் அவர்கிட்ட தான் ஆரம்பம். அதனால வேதாந்தாச்சாரியன் பெருமாளுக்கு திருநாமம். அந்த திருநாமத்தை தேசிகனுக்கு கொடுத்துட்டாராம். இங்க ரூபத்தை கொடுத்த, அங்க நாமத்தை கொடுத்த. ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்ர விருத்தியா வியவர்ணுத நிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேசா. தேசிகன் தான் இதை சொல்ற. ரங்கநாதன் தன்னுடைய திருநாமத்தை எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு தேசிகனே சாதிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, வேதாந்தத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன், இவர் என்ன அர்த்தம் சொல்றாரோ அது கேட்டுக்கோங்க எல்லாரும். வேதாந்தம்னா இதுன்னு உபய வேதாந்தம், உபனிஷத்து திருவாய்மொழி. அந்த உபய வேதாந்தத்துக்கும் தேசிகன் என்ன அர்த்தம் சொல்றாரோ அந்த அர்த்தத்தை கேட்டுன்னு சம்பிரதாயத்தில் இருக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக ரங்கநாதன் அவருக்கு வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு திருநாமத்தை கொடுத்துட்டான். இது ரங்கநாதன் திருவுள்ளம். ரங்கநாதன் ஏற்படுத்தி வச்ச சம்பிரதாயம் சாதாரண சம்பிரதாயம் இல்லை, தேசிய சம்பிரதாயம் அப்படிங்கிறது. இந்த பெருமாள் இங்கே நடவுதரம்மாள் காலக்ஷேபத்தில் இங்கே மொத்தத்தையும் அவருக்கு காலக்ஷேபத்தினாலே அவர் மனசில் ஏற்படும் விம்சத்தியப்தே விஸ்வருத நானாவித வித்யான்னு சொல்லி மொத்த ஞானமும் இங்கே கிடைக்க, நேர திருவேந்திபுரத்தில் ஔஷதகிரியிலே ஹயக்ரீவன் சகல தந்திரங்களையும் கொடுக்க, அதுக்கு மேலே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் வேதாந்த தேசிகன் அப்படியே வேதாந்த ஆச்சாரியன் திருநாமம் சாற்றி அவரை கொண்டு பல கிரந்தங்கள் பண்ண வச்சு, தத்துவமுக்தா கலாபம், அதிகரண சாராவளி, திருமிடோபுட தாற்பரிய ரத்தாவளி, ஞாசதிலகம், பாதுகா சகசிரம், எத்தனை எத்தனை கிரந்தங்களோ மொத்தமும் ரங்கநாதன் சந்நிதியில் ரங்கநாதனுக்கு அர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்கார். பெருமாள் அனுகிரகத்தினாலே மொத்தம் எல்லா கிரந்தங்கள் பாதி கிரந்தங்களுக்கு மேலே அங்கே தான் ஸ்ரீரங்கத்தில் தான். சம்பிரதாயத்தை இவரை கொண்டு ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக இத்தனை கிரந்தங்களை அவரை கொண்டு எழுத வச்சு ஆச்சரியமாக ரங்கநாதன் ஒரு ஆன்மீக ஆட்சி ஒன்று நடத்தினார். அதனுடைய பலன் தான் இன்றைக்கும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவனுடைய திருவுள்ளம் நமக்கு நன்னாக நடந்துட்டு இருக்கு. இங்கே தேவப்பெருமாள் சந்நிதியிலையும் ஸ்ரீரங்கத்திலையும் திவ்ய பிரபந்த கோஷ்டியும் வேதபாராயண கோஷ்டியும் பகவானுக்கு அர்ச்சனையும் திருவாராதனும் மொத்தம் நடக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசியனுக்கு அவள் பண்ண அனுகிரகம். இவர் மூலமாக ஸ்ரீரங்கத்விரத விஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சபரியா ஆகல்பம் வரத விதூத வைரிபக்ஷ பூயஸ்யா பவத் அனுகம்பையைவ பூயாத் பிரார்த்திக்கிற தேசிகன. ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையும் உம்முடைய அனுகிரகத்தினாலே சம்பிரதாயம் நன்னா வளரணும், கைங்கரியம் நன்னா வளரணும்ன்ற இதுதான் அவருக்கு பிரார்த்தனை. அவர் கொண்டு அவர் பெருமாள் நன்னா நடத்தியிருக்கார் எல்லா இடத்துலையும். அப்படியாக சர்வஸ்வதானம், இப்போ திருவடிக்கு சர்வஸ்வதானம் பண்ணார். அங்கிருந்து சைன்யத்தை திரட்டிண்டு எல்லாரும் அதிவேகமாக திரும்பி இங்கே சமுத்திர தீரத்துக்கு வரார். ரொம்ப உற்சாகம் ரொம்ப அதிகமாயிட்டான். ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேணச்ச வாகினி பபூவ துர்தர்ஷதரா சர்வை தபிசுராசுரைஹி. நடுவில் ராமனும் லக்ஷ்மணனும் இருக்க, அது சுற்றி வானரங்கள்லாம் நிறையா இருக்க, சுக்ரீவன் ஆஜ்ஞை பண்ணிட்டு இருக்கார் இப்படி போங்கோ அப்படி போங்கோ அப்படிலாம் சொல்ல, இப்படி ஒரு சேனையை பார்த்தான்னா தேவர்கள்லாம் கூட பொறாமப்படுறாங்களாம், நம்மளுடைய சேனையை காட்டிலும் ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காளாம். எதிர வந்தவன் யாராக இருந்தாலும் போட்டு துவம்சம் பண்ணிடுது அந்த சேனைகள்லாம். அசுரன் மாதிரி இருந்தானா யாராக இருந்தாலும் துவம்சம் பண்ணிட்டு ஆச்சரியமாக போக அங்கே சமுத்திர கரையில் அந்த இடத்துக்கு வந்து சேரும்போது இதுக்கு நடுவில் ராவணன் என்ன பண்ணான், மந்திராலோச்சனை அப்படின்னு ஒன்று கூட்டினான். மந்திரம் அப்படின்னா இந்த சபையில் கூட்டி அரசியல் பேசுறதுக்கு மந்திரம்னு பெயர். அந்த பேசுறவருக்கு மந்திரின்னு பெயர், அதில் ஆலோசனை சொல்றவருக்கு மந்திரின்னு பெயர். ராவணன் மந்திராலோசனை பண்ணுறதுக்காக சபையை, பெரிய சபையை கூட்டினான். அந்த சபையில் ராவணன் இருக்கக்கூடிய அழகும் அந்த சபையினுடைய அழகும் ரொம்ப சிரேஷ்டமாக இருந்துதான், கொண்டாடும்படி இருந்தது. சபைனா எப்படி இருக்கணும் அப்படி இருந்துதான். வால்மீகி சொன்னார், மந்திராலோசனை பண்ணுற சபையில் மூணு விதம் உண்டு, உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படின்னு மூணு. உத்தமம் அப்படின்னா என்ன கேட்டால், அந்த சபையில் மேலே ராஜாவாக அந்த பெரிய பதவியில் இருக்கிறவர்களையும் அவர் ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்பார். எல்லாரும் அபிப்பிராயத்தை சொல்லுவா, அதை ஆலோசனை பண்ணுவா, அதுக்கு தான் மந்திராலோசனை பேர். ஆலோசனை பண்ணி அதில் எந்த அளவு யுக்தமோ அந்த அளவை தேர்ந்தெடுத்துட்டு அதை வச்சுட்டு மேலே காரியங்களை நடத்திட்டு போனானா அது உத்தமம் அப்படின்னு பேர். மத்தியமம் அப்படின்னா என்ன கேட்டனா, அதில் ஒருத்தர் தான் பேசுவார், அவர் மட்டும்தான் பேசணும்,
வேற யாரும் பேசக்கூடாது, அவர் பேசி முடிச்ச அப்புறம் எல்லாரும் டெஸ்க் தட்டணும் அப்படின்னு இருந்தானா அதுக்கு மத்தியமம் அப்படின்னு பெயரா. அதமம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, அங்கே ஒருத்தர் பேசணும்னு ஆரம்பிப்பார், அவரை பேச விட்டாம நடுவில் வந்து கூச்செல்லாம் கண்ணா அப்படின் கூச்செல்லாம் போட்டு அவரை தப்பி அதை சபையை தள்ளி போடணும் அப்படின்னு ஆச்சு. அப்போ மறுபடியும் வந்து திரும்பி வந்து கூச்செல்லாம் போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு சபையை நடக்க விட்டாம பண்ணணும் பாருன்னா அதுக்கு பெயர் அதமம் அப்படின்னு பெயர். இப்போ இந்த ராமாயணத்தில் இருக்கிற விஷயம்தான் அதெல்லாம் மொத்தமுமே, இல்லாத விஷயம் கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா, இந்த ரெண்டு சபையை காட்டிலும் ராவண சபை ரொம்ப நல்லதுன்னு தெரியுது இப்போ நமக்கு. இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தோன்னா ராவணனுடைய சபை ரொம்ப சிரேஷ்டமாக நடந்திருக்கு ஒரு காலத்தில். அப்படி சிரேஷ்டமாக நடந்தால் எல்லாரையும் கூட்டு வச்சு ராவணன் விஷயத்த சொன்னால், ஒரு குரங்கு ஒன்று வந்து போச்சு எல்லாருக்கும் தெரியும், லங்கா நகரத்தை எரிச்சுட்டு போச்சு, இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் வெக்கப்படணும் இப்படி நடந்துருத்தே அப்படின்னு இருந்தால் கூட, இனிமேல் என்ன நடக்கணும், இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் சொல்லுங்கோ, நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கு, அடுத்த சைன்யம் வரப்போகிறது, குரங்கு சைன்யம் ஒன்று வரப்போகிறது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கு, அதனால் நாம் இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத ஆலோசிக்கணும் அப்படின்னா, உடனே அடுத்தது அவெல்லாம் எழுந்து பேச ஆரம்பித்தாலே பார்க்கலாம். அவன் ஒருத்தர் எழுந்து சொல்கிறான், என்ன மகாராஜா இதுக்கு போய் பயப்படுறவங்கோ, நாம் தேவர்களோடலாம் சண்டை போட்டுட்டு வேணும், குரங்குகளோட சண்டை போடுறதுக்கு போய் பயப்படுறோம், யார் தான் வராலும் வரட்டும், என்ன பண்ணிவிடுவோம், என்ன முடியும், நமக்கு இருக்கக்கூடிய சைன்யத்தினுடைய பலம் என்ன, இந்திராதி தேவர்களோட சண்டை போட்ட பிரபாவம் என்ன அப்படின்னு பேச ஆரம்பித்தான். வஜ்ரதம்ஷ்டன் ஒருத்தன், அவன் கையில் உலக்கை ஆயுதம், அந்த உலக்கையை தடுவிண்டே பேசினான், இந்த உலக்கையினால ஒரே அடியினால பத்து பேர் என்ன நூறு பேர் என்ன எல்லாரையும் ஒழிச்சுடுவேன், இதனுடைய பிரபாவம் உங்களுக்கு தெரியாதா, முன்னோர் தான் யுத்தத்தில் நான் பண்ணலையா, நான் இருக்கச்ச பயம் என்ன, அவன் மொத்த பேரும் வரட்டும், என்ன அனுப்புங்கோ, என் தலைமையில் ஒரு சேனை அழிச்சுன்னு போய் அவளை ஒழிச்சுடுறேன், நீங்கள் ஆற்றுல இருந்தோ எங்கேயும் வர வேண்டாம், அரண்மனையிலே இருந்துக்கோங்கோ அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், மகாராஜா ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்னா, இப்போயே ஒரு சைன்யத்தை அனுப்புங்கோ, அந்த பக்கம் போய் அவளை ஒழிச்சுட்டு வந்துவிடலாம், அவள் எதுக்கு தாண்டி கடலை தாண்டியெல்லாம் வரணும், அங்கே போய் அவளை ஒழிச்சுட்டு வந்துடலாம், இங்கே நமக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இதையே பேசிகிட்டு இருக்கான். நிறைய இவாளுக்கு நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருக்காள், நிறையா பராக்கிரமங்கள் இருக்கு, இந்திராதிகளையெல்லாம் ஜெயிச்சிருக்கா மொத்தத்தையும் அப்படின்னு, அதனால சாதாரணமாக பேசுகிறா, இந்த பெருமாளுடைய பிரபாவம் தெரியல. பெருமாள் என்ன பண்ணுறன்னா ஆழ்வார் சொல்கிறார், காண எண்கும் குரங்கும் முசுமும் படையா அடலரக்கரு மானமழித்து நின்ற வென்றி எம்பெருமான், எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரை மின் நமோ நாராயணமே. திருமங்கையாழ்வார் அழகா சொல்றார், இவர்களெல்லாம் எங்களுக்கு பெரிய சைன்யம் இருக்கு, இந்த சைன்ய ட்ரைனிங்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்கு, முன்னாடி ஒரு ஆர்மிக்கு வேண்டிய ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கு, அது தவிர நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வெளியில் போய் அங்கெல்லாம் யுத்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மார் தட்டின்னு இருக்கான். பெருமாள் ஒரு சைன்யத்தை கூட்டிருந்தார், அதுக்கு ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காண எண்கும் குரங்கும் முசுவும் படையா, என்ன கரடி குரங்குன்னு நீங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூட்டுண்டார், வாங்க சண்டை போட போகலாம் அப்படின்னு. கையில் ஆயுதம் ஒன்றும் கிடையாது, ஏதோ கல்லோ மரமோ என்ன கையில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஆயுதம், முன்னாடி ட்ரைனிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கூட்டுனு அங்கிருந்து வந்து அடலறக்கர் மானம் அழித்து நின்ற, இவாள் அழிக்கிறது இருக்கட்டும், வா மானத்தை ஒழிச்ச குடங்கோட போய் நம்ம யுத்தம் பண்ணுறதாவது அப்படின்னு சொன்னாங்க இல்லையோ, ஆனால் இப்போ மானம் போயிடுது, அந்த குரங்கு தான் லங்கையை நிர்மூலமாக்கிடு. அப்படி பகவானுடைய பிரபம், அவன் நினச்சான்னா பலம் இல்லாததுக்கு பலம் வரும், பலம் இருக்கிறது ஒன்றும் இல்லாது போகும், எல்லாமே அவனுடைய அதீனம் தானே, அதுக்காக என்னடா பெரிய மாட்டு தட்டின்னு இருக்கோங்கன்னு அது தெரியாமல் இவா இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு என்ன நமக்கு என்ன குறை, நீங்கள் கவலையப்படாதவங்கன்னா ராவணனுக்கு ஆஸ்வாசமாச்சு, ஆஹா ஒரு கவலையும் இல்லைன்னா. அப்போ விபீஷணன் வந்து மெதுவாக எழுந்து பேசுகிறார், ஒரு குரங்கு சமுத்திரம் லங்கைத்வாதும் கோரம் நதன தீபதம், ஒரு சமுத்திரத்தை தாண்டி ஒரு குரங்கு இங்கே வந்து நம்ம சபையில் வந்து சவால் விட்டுட்டு லங்கையை எரிச்சுட்டு போயிருக்குன்னா அது எப்படி சாதாரண காரியமாக நடக்கிறவங்க நீங்கள் எனக்கு புரியல, இல்லை நாம் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டோம், நம்ம முன்னாடி தயாராக இல்லை, தயாராக ஆகியிருந்தோம்னா இதெல்லாம் சமாளிச்சிருப்போம் அப்படின்னா, இந்த பேச்செல்லாம் பேசாத உட்காருங்க, சாதாரண காரியமாக பண்ணிருக்க, அது மாத்திரம் இல்லை அண்ணா மகாராஜா இது மொத்தத்துக்கு மூல காரணம் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க, எதுக்காக அந்த குரங்கு வந்தது அதை நீங்கள் சொல்லலையே, நீங்கள் பண்ண காரியம் என்ன காரியம் அதை சொல்ல காணுமே
ஒரு சீதா பிராட்டியை தேடிட்டு தான் வந்திருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம ஆலோசனை பண்ணணுமோ இல்லையோ? தப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு, அதை ஆலோசனை பண்ணாமல் இருந்தா என்ன அர்த்தம்? அதர்மம் நம்ம கிட்ட இருக்கு, தர்மம் அந்த பக்கம் இருக்கு சார், தர்மம் தான் ஜெயிக்கும் என்ன ஆனாலும் அப்படின்னு விபீஷன் கடைசியா சில வார்த்தைகள்லாம் பேச ராவணன் சபை கலைந்தது அப்படின்ட்டான். முடிஞ்சு போயிடுது. மறுநாள் கார்த்தால பிம்மால வேளையில விபீஷணன் மெதுவா ராவணனுடைய பவனத்துக்கு போய், அண்ணா ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு எண்ணம், தயவு பண்ணி கேளுங்க. என்னன்னு கேட்ட, கொஞ்ச நாளா நிமித்தங்களே சரியில்லைன்னா, கோரமான நிமித்தங்கள்லாம் வந்துட்டுருக்கு, சர்ப்பங்கள்லாம் நடமாடின்னு இருக்கு, திடீர்னு அக்னி வரா மாதிரி எல்லாம் இருக்கு, பெரிய ஆபத்து நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தியஜா சுகோபம் சுகதர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக பிரதீயதாம் தசரதாய மைதினி. அண்ணா தயவு பண்ணி கோபத்தை எல்லாம் விடுங்கோ, இந்த வீண் வார்த்தையெல்லாம் விட்டுடுங்கோ, தர்மம் என்னங்கிறத பாருங்கோ. நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? நம்ம புத்திர பாந்தவர்களோடு கூட மொத்த பேரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்கோ. வெறும யுத்தம் சண்டை பராக்கிரமம் இது அதுன்னு ஆரம்பிக்காது, மொத்த பேரும் க்ஷேமமா இருக்கணும், குடும்பத்தோட நல்லா இருக்கணும், அனுகிரகம் பண்ணுங்கோ. எனக்கு என்னமோ தோன்றது, நமக்கு பெரிய ஆபத்து வரப்போறதுன்னு தோன்றது, இதுலேருந்து தப்பிக்கிறேன்னா பிரதீயதா தாசரதா மைதினி, மைத்திரியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்கோ, ஸ்ரீராமன் கிட்ட ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னார். பேசாம கேட்டுருந்தான். தாசரதாய மைத்திரின்னு அழகா சொல்லியிருக்கார். ஸ்ரீராமன் சொல்றதா இருந்தா தாசரதின்னு சொல்லணும், ஆனா தாசரதான்னு சொல்லியிருக்கார். என்ன அர்த்தம்னா, தசரதருடைய பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை, தசரதரோட சம்பந்தப்பட்ட யாருக்காவது, பெருமாள் ராமனை பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தா கூட, இன்னும் வேற எங்கேயாவது பார்த்து யாரையாவது பார்த்து இதை ராமர்கிட்ட இந்த சீதா தேவியை நான் ஒப்படைச்சுட்டேன்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா கூட பொழிச்சு போயிடுது. தசரதனோட சம்பந்தப்பட்ட வேணும் சுக்ரீவனை பிடிச்சுக்கும், சுக்ரீவனை போய் மெதுவாக கொடுத்து சீதா பிராட்டியை நான் ஒப்படைச்சுட்டேன்பா அவட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பொழைச்சுக்கோ அப்படின்னு விபீஷன் வார்த்தை சொல்ல, அப்பவும் பதில் சொல்லலை, மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தான். மறுநாள் மறுபடியும் சபை கூடித்து அப்போ கும்பகர்ணன் பேசினான். யார் முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை பின்னாடி செய்கிறாளோ, பின்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடி செய்கிறாளோ, அவன் எப்படி நன்னா இருக்க முடியும்? நசவேதனையானையோ எஃப் பஷாத் பூர்வ காரியாணி, பஷாத் பூர்வ காரியங்களை பின்னாடி செய்கிறான். அந்த காரியம் நீ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணணும்னா சீதா பிராட்டியை அங்கிருந்து கவர்ந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு மந்திராலோசனை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எனக்கு தோன்றது, நீங்கள் என்ன உங்கள் அபிப்பிராயம் கேட்கணும், அங்கிருந்து எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் மந்திராலோசனை பண்ணுறது, முன்னாடி கேட்டியா? இது ஏதோ சரியில்லை, நம்ம மானம் போயின்னு இருக்கு, ஒரு குரங்கு வந்து நமக்கு வந்து சவால் விட்டுட்டு போயிருக்கு, இப்போ மானம் போயிடுது, வெறும இங்கே வாய் பேசி பயனில்லை. இந்த இடத்துல நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு பயிர கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறது என்ன இருக்கு? இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னார். அப்படின்னு சுக்ரி அவன் கும்பகர்ணன் சொல்ல, அந்த தைரியத்தில் ஒரு கூட ஒருத்தர் கிடைச்சார் அப்படிங்கிற தைரியத்தில் விபீஷணன் மறுபடியும் எழுந்து பேசுகிறான். ஒரு பெரிய அந்யாயம் ஒன்று நடந்திருக்கு, ஒரு பதிவிரதா ஸ்திரியை பிடிச்சி உள்ளுக்குள்ளே வச்சிருக்கா, இது தேசத்துக்கே பெரிய ஆபத்தாக முடியும், அது மூலகாதி தர்மத்தை தொலைச்சுட்டா, ஒரு ராஜான் பெயர் சொல்லிட்டு இப்படி இருந்தால் என்ன ராஜ்யம் அது, அந்த ராஜ்யத்துக்கே நாசம் வராமல் வேறு என்ன வரும் அப்படிலாம் பேச இந்திரஜித்துக்கு கோபம் வந்துடுது. அவன் எழுந்து கண்ணாமணன் பேச ஆரம்பிச்சுட்டான். ஏக குலேஸ்பின் புருஷே வியுக்தா, அப்பா நம்ம ராஜ்யத்தில் இவர் ஒருத்தர் நம்ம குலத்தை சேர்ந்தவரே இல்லை, நம்ம வம்சத்தில் வந்தவன் ராட்சச வம்சத்தில் வீர வம்சத்தில் வந்தவன் இப்படியா பேசுவான், பயந்து நடுங்கிறான். நம்ம சித்தப்பா ரொம்ப மோசமாக இருக்க. விபீஷன் அஸ்தாத கனிஷ்டேஷகா, இந்த சித்தப்பா மகா பயங்கர பயங்குள்ளியா இருக்க, தேவர்களை ஜெயிச்ச குலத்துல வந்தவரா தெரியல இவரை பார்த்தான்னா அப்படின்னு குலத்திலேயே அவனுடைய பிறப்பிலேயே சந்தேகம் வரா மாதிரி இந்திரஜித்து பேச, உடனே விபீஷன் எழுந்திருந்து, உன்னை யாரா இந்த இடத்துல சபையில பேச வச்சுது, பெரியவா தானே பேசிட்டு இருக்கான், உன்னை முதல்ல உன்னை சொல்லணும், உன்னை இந்த சபையிலேருந்து வெளியில அனுப்பணும், இல்ல உன்னை இந்த இடத்துல யார் அனுமதி கொடுத்தானோ அவனை முதல்ல வெளியில துரத்தணும் அப்படின்னு விபீஷணன் சொல்ல, உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுது.
விபீஷண பார்த்து தோம் து தி குல பாம் சுனம் அப்படிங்கிற குலத்தை கெடுக்க வந்த கோடாலி சீப்போ அப்படின்னுட்டான் ராவணன். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணா காலச்சோதித. நல்ல ஹிதமான வாக்கியத்தை விபீஷணன் எடுத்து சொல்ல, ஆனால் ராவணன் காதலாது வேலையே. அவன் பருஷ வாக்கியத்தை தானே சொல்றான். என்ன காரணம்? இவர் சொன்னா காதல உள்ளுக்குள்ள போகணும் இல்லையோ, உள்ள போக மாட்டேங்கிறது என்ன? காலச்சோதிதஹா யமன். யமன் காலச்சோதிதனா இருந்தா அவ சொல்றது கூட புரியாதான். அதான் அழகா சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, சாதிக்கிறார் விபீஷணன். ஒரு காதலே இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல, யம தர்மராஜன் இன்னொரு விபீஷணன் ஒரு காதலே நான் சொன்ன வழி வா என்று சொல்ல, யம தர்மராஜன் இன்னொரு காதலே என் வழி வா அப்படின்னு சொல்ல அந்த வழி போறானா இவன், அந்த வழி போறானா. அதான் அந்த இடத்துல ஒரு ஊர்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு போஸ்டர் ஒன்று இருந்தது. வாகனத்தில் போய்கொண்டு இருக்கும்போது செல்போன் எடுக்காதீர்கள், கூப்பிடுவது யமராஜனாக இருக்கலாம் அப்படின்னு போகுது. அது போயிட்டு போய் செல்போன் இருக்கா, உங்களை கூப்பிடுறது யமராஜனாக இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ இதுதான் ஞாபகம் வந்தது. பார்த்த உடனே எவ்வளோ அழகாக சொல்கிறேன், காலச்சோதித்தாக எவன் சொல்கிறான். அப்போ நீ என் குலத்திலேயே சேர்ந்தவன் இல்லை, துவாந்து தி குலபாம்சனம் சீ அப்படின்னு சீன்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்ல, உடனே விபீஷன் என்ன பண்ணுறார், ஆகாசத்தை கிளம்பிட்டார் பட்டுன்னு. அந்த இடத்த விட்டு விபீஷணா சதுர்பி சக ராட்சசை, விபீஷணனு கூட அவனை சேர்ந்தவர்கள் நாலு பேரா, நாலு பேரோடையும் கூட கையில் கதையை எடுத்துன்னு விபீஷன் அந்த இடத்துல இவன் சீனு சொன்ன உடனே, இனிமேல் இவனுக்கு உபதேசம் பண்ணவும் ஆகாது, இவனோடு கூட சகவாசமும் கூடாது, இவன் இருக்கிற இடத்துல இருக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே பட்டுன்னு அந்த இடத்த விட்டு மேலே ஆகாசத்தில் சட்டுன்னு மேலே ஆகாசத்தில் போய் அப்படி போய் நிற்கு. அந்தரிக்ஷகத ஸ்ரீமானே, மேலே ஆகாசத்தில் இருக்கிற விபீஷணனை வால்மீகி சொல்லும்போது ஸ்ரீமான் அப்படிங்கிற இத்தனால சொல்ல காணும். அந்தரிக்ஷ ஏன்னா இப்போ விட்டுட்டானோ இல்லையோ, எப்போ ஸ்ரீமான் அப்படின்னா விட வேண்டியதை விட்டவன் தான் ஸ்ரீமான், பிடிச்சிட்டு ஸ்ரீமானாக இருக்க முடியாது. இது விட வேண்டியது, இதோடு இருக்கிற வரைக்கும் விபீஷணனுக்கு என்றைக்கும் அவன் ஸ்ரீமானாக ஆக முடியாது. விட வேண்டியதை விட்டு பற்ற வேண்டியதை பற்றினவன் ஸ்ரீமான். எப்படியானால் லக்ஷ்மண சீமான்னு சொல்கிறாள் இல்லையோ, காட்டுக்கு வந்த லக்ஷ்மண சீமாங்க, ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வந்த லக்ஷ்மண் சீமான். சத்து நாகவர ஸ்ரீமான், கஜேந்திரனு கூட ஸ்ரீமான் சொல்கிறா புராணத்தில். ஏன் அப்படி கேட்டால் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சிட்டான், பெருமாளுடைய திருவடியை நினைக்க அப்படின்னு. மற்றது நின் சரண் நினைப்ப அப்படிங்கிறார் திருவங்கையாவோட அழகாக சொல்கிறார். மற்றது நின் சரண் நினைப்ப, பெருமாளுடைய பாத, அதாவது ஆழ்வார் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யானையனுடைய காலில் முதல்ல பிடிச்சிடுத்து, பிடிச்ச உடனே தன்னுடைய காலை தான் நினைக்கணும், கால் போச்சு கால் போச்சுன்னு. ஆனால் பெருமாளுடைய காலை நினைக்கிறதா அது, ஐயோ என் கால் போச்சுன்னு இல்லாமல் பகவானுடைய திருவடியை நினைக்கிறதா. அப்போ அப்படி நினைச்ச உடனே, பகவானுடைய திருவடியை நினைச்ச உடனே அது ஸ்ரீமான் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமானான விபீஷணன் ராவணனை பார்த்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், சுகி பவ மயா வினாகந்து கமிஷ்யாமி, நான் போறேன்ப்பா நீ சௌக்கியமா இரு, சுகி பவ மயா வினா, நான் இல்லாம நீ சௌக்கியமா இருந்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். நான் இருந்தாதான் உனக்கு கஷ்டம், நான் போறேன், நான் இல்லாம நீ சௌக்கியமா இருந்துக்கோ அப்படின்னார். இன்னொரு அர்த்தம் மயா வினா அப்படின்னா மானா லக்ஷ்மிக்கு பெயர், மயா வினானா லக்ஷ்மி பிராட்டி இல்லாமல், அதாவது லக்ஷ்மி பிராட்டியை ஒப்படைச்சுட்டா நீ சௌக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சுகி பவமையாவினா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துட்டு விபீஷன் அங்கிருந்து நேர வேகமாக அந்த நாலு ராட்சசால் கூட வரா, விபீஷனை சேர்ந்தவர்கள் விபீஷண கோஷ்டி அது. நேர ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமஹா சலக்ஷ்மணா, இனிமேதான் அனுபவிக்கணும், ஒரு ஒரு வாக்கியம் அனுபவிக்கணும். வால்மீகி பேசுறது இருக்கோல்லையோ, எத்தனை எத்தனை வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்பா, மாஞ்சு மாஞ்சு வியாக்கியானம் பண்ணியிருக்கா விபீஷண சரணாகி. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் வியாக்கியானம், ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ஆ ஜகாம முகூர்த்தேன வால்மீகி அழகாக சொல்ற, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த அப்படின்னார். லங்கை விட்டு கிளம்பினவர் சமுத்திர தீரத்துக்கு போனார்னு தானே சொல்லணும், இங்கே வந்தார் அப்படிங்கிறார்.
வந்தர்னா என்ன அர்த்தம் அப்படினா வர வேண்டிய இடத்துக்கு வந்தர்னு அர்த்தம் வந்தர்னா அது வர வேண்டிய இடம் இல்லையா வர வேண்டிய இடத்துக்கு வந்தார் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நடக்கிறது அப்படினு சொன்னா இன்னொருத்தர் சொன்னார் அப்படியே எத்தனை மணிக்கு உபன்யாசம் ஆறே காலுக்கு உபன்யாசம் அப்படினா அப்ப நீங்க போக போறீங்களா அப்படிን கேட்டா நிச்சுங்க அப்ப என்ன அர்த்தம் இவர் வர போறது இல்லைன்னு அர்த்தம் நீங்க வர போறீங்களா அப்படிን கேட்டா இவர் வர போறார் அப்படினு அர்த்தம் நீங்க போக போறீங்களான்னா நான் வர போறது இல்லைன்னு அர்த்தம் மாதிரி வால்மீகி போய் எந்த பட்சத்துல நிக்கறார் அப்படினா பெருமாளுடைய பட்சத்துல நிக்கறார் விபீஷணன் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் போய் சேர்ந்தான் இல்ல விபீஷன் ஆஜகாம முகூர்த்தேன ஒரு முகூர்த்த காலத்துல சமுத்திர தாண்டி எங்க ராமன் இருக்காரோ பெருமாள் இருக்காரோ அந்த ஆஜகாம முகூர்த்தேன எத்ர தாம சலக்ஷ்மணஹா அங்க வந்து ஆகாசத்துல நிக்கறார் விபீஷணன் தேஷாம் சம்பாஷமானானாம் அன்யோன்யம் சவிபீஷணஹா உத்தரம் தீரமாசாத்ய கஸ்த ஏவம் வ்யதிஷ்டத அவர்கள் பேசின்றிருக்கா அந்த விபீஷணங்கிற ராட்சசன் மேல ஆகாசத்துல வரும்போது ஐயோ ராட்சசன் ஒருத்தன் வரான் லங்கையில இருந்து ஒரு ராட்சசன் ஒருத்தன் வரான் அவனை பிடிச்சு போடுங்கோ அவனை அடிச்சு போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா பேசிட்டு இருக்காளா தேஷாம் சம்பாஷமானானாம் அன்யோன்யம் அவனை பிடிச்சு போடுங்கோ அடிச்சு போடுங்கோ ராட்சசன் ஒருத்தன் வரான் சத்ருபக்ஷத்துல இருந்து வரான் அப்படின்னு பேசிட்டு இருக்கச்சே விபீஷன் அங்க ஆகாசத்துல உத்தரம் இடத்துல வந்து அப்படியே நிக்கிறார் ஆகாசத்துல உத்தரம் தீரமாசாத்ய கஸ்த ஏவ வ்யதிஷ்டத ஆகாசத்துல அழகா நிக்கிறார் அடுத்த விஷயம் ஆகாசத்துல நிக்கிறவர் போய் அழகா நிக்கிறேன்னு சொல்ல முடியுமாண்ணா பூமியில நின்றார்னா அழகா நிக்க முடியும் ஆகாசத்துல நிக்கிறவர் அழகா நிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார் விட வேண்டிய இடத்தை விட்டுட்டார் அப்ப அழகா நிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்பதான் பிள்ளான் சாதிச்சாராமா ஆகாசத்தை பிடிச்சிட்டு நிக்கிறார் அப்படின்னாரா ஆகாசத்தை பிடிச்சுன்னு அழகா நிக்கிறார் நான் ஆகாசத்தை பிடிச்சுன்னு இப்படி அழகா நிக்க முடியும் அப்படின்னா ஆகாசம்னா வெற்றிடம் தானே ஒண்ணுமில்லை அப்படின்னு தானே இப்ப சரணாகதி பண்ணணும்னா ஒண்ணுமில்லைங்கிறது வேணும் அகிஞ்சனஹா அப்படிங்கிறது வேணும் ஆகிஞ்சன் தானே சரணாகதிக்கு தேவை எனக்கு இது இருக்கு எனக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறதோ எனக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறதோ அப்ப அது சரணாகதிக்கு நேர் எது சரணாகதிக்கான அதிகாரம் இல்லை அவனுக்கு சரணாகதிக்கான அதிகாரம் எப்படி எப்போ வரும் அப்படின்னு கேட்டான்னா நான் எனக்கு ஞானமே எதுவுமே இல்லை ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் தொ சரணாரவிந்தே அகிஞ்சனஹா ஒண்ணுமே இல்லாதவன் சரணாகதி பண்றேன் அப்படின்னு தானே வரணும் ஒரு பிடிப்பு கையில வச்சுட்டு இருந்தானே அவன் சரணாகதி பண்ண முடியாது இப்ப விபீஷணன் சரணாகதி பண்ணுவதற்காக அகிஞ்சனாக ஒரு பிடிப்பும் இல்லாத வந்துட்டான்ங்கிறதான் வால்மீகி இப்படி சொல்றாருன்னா திருப்பூர் ஹே பிரான் புள்ளா அன்யோ அன்யோ தேஷாம் சம்பாஷமானானாம் அன்யோன்யம் சவிபீஷணஹ உத்தரம் தீரமாசாத்ய கஸ்த ஏவ வ்யதிஷ்டத அனுஜோ ராவணஸ்யாகம் தேன சாஸ்மி அபமானிதஹ விபீஷணன் பேசுற முதல்ல வானரங்களை எல்லாம் பார்த்து நான் ராவணனுடைய தம்பி விபீஷணன் அப்படின்னு பெயர் ராவணன் என்ன விரட்டி அனுப்பிச்சுட்டான் அதனாலே நான் ராகவன் கிட்ட சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கேன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் பெருமாள் ராகவன் கிட்ட போய் நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னார் நான் வந்திருக்கேன் சரணாகதி பண்ண போறேன் நீங்க போய் சொல்லுங்கோ ராகவனோட என்னை சேர்த்து வைங்கோ அப்படின்னு சுக்ரீவன் முதலான மாணவங்கள் கிட்ட விபீஷணன் ஆகாசத்தில் இருந்தே பிரார்த்தனை பண்றாராம் இவாளுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை சத்ருபக்ஷத்திலேருந்து வந்தவனை போய் பெருமாள் கூட்டு பாருண்ணா நம்மளெல்லாம் கூட்டுட்டார் இவனை போய் கூட்டு பாருண்ணா அப்படின்னா சர்வலோக சரண்யாய சர்வலோகத்துக்கும் சரண்யன்பா இதோ உங்களுக்கு மாத்திரம் இல்லை அசுரர்கள் உட்பட அந்த ராவணன் உட்பட எல்லாருக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற தத்துவத்தை அவளுக்கு புரிய வைக்கிறார் சில பேர் அவளுக்கு புரியாது சர்வலோக சரண்யாய ராகமாய மகாத்மனே நீ என்ன அவர்கிட்ட சேர்த்து வச்சுட்டான்னா உடனே நான் அவர் திருவடி அடைஞ்சு பகவானுடைய திருவடி எனக்கு கிடைச்சது நான் நினைக்கும் போது அவர் அப்படி நினைக்காமல் இந்த விபீஷணன் எனக்கு கிடைச்சான்னு நினைக்கக்கூடிய ஒரு மகாத்மா தனக்கு ஒரு லாபமா நினைக்கக்கூடியவர் நீங்க வேண்டாம் வேண்டாங்கிறீங்களே தனக்கு ஒரு லாபமா நினைக்கக்கூடிய பகவான் இருக்கான் நிவேதயதமாம் க்ஷிப்ரம் சீக்கிரம் போங்க ஒரு முன்னாடி நிற்க முடியாது
பகவான் கிட்ட போய் நிவேதனம் பண்ணுங்க. ஒரு வஸ்துவை கொடுக்குற மாதிரி என்ன போய் தூக்கி போட்டுங்க அவன் திருவடியில. அவனிடம் அறிவியுங்கள், நான் சரணாகதி பண்றேன் அப்படிங்கறத அவனுக்கு சொல்லுங்க. நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இதை கேட்ட உடனே சுக்ரீவ மகாராஜவன ரொம்ப சம்பராந்தராயி பரபரப்போட குடுகுடுன்னு வேகமா ஓடி போய் பகவான் சன்னதியிலே, ஸ்ரீராமபிரான் சன்னதியிலே போய் ராட்சச லோகத்திலிருந்து, ராட்சச ராஜ்யத்திலிருந்து விபீஷன் பெயர் சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். வத்யதாமேஷ தீவிரேன தண்டேன, அவன் கொன்னுடுங்கோன்னுட்டான். இவன் சொன்னது நேர் எதிரா, ஏன்னா சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கான், அவனை சேர்க்க முடியாது, அவனை கொல்றதுக்கான உபாயம் பண்ணணும், அவனை கொல்றதுக்காக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் சுக்ரீவன் விண்ணப்பம் பண்ணார். உடனே பெருமாள் என்ன பண்ணார், அங்க இருக்கிற வானரங்கள் எல்லாரையும் கூட்டுண்டு இப்போ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்று. இப்போ ஆகாசத்தில் ஒருத்தர் வந்து நின்றுருக்கார். அப்போ நம்ம மகாராஜரானவர் வஜ்ஜிதாமேஷ தீவிரேன அப்படின்னு இவரை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சமயத்தில் உங்கள் எல்லாருடைய அபிப்பிராயம் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால் எல்லாரும் அவரவர்களுடைய அபிப்பிராயத்தை சீக்கிரமாக சொல்ல வேண்டியது அப்படின்னு விட்டார் பெருமாள். வானரங்கள்ல அழகா சொல்றா, அஜ்ஞா தம் நாஸ்தி தேகிஞ்சது, உமக்கு தெரியாதது என்ன இருக்கும், உமக்கு போய் நாங்க சொல்லணுமா, சக்கரவர்த்தி திருக்குமாருக்கு குரங்கு சொல்றதாவது வியவஸ்தை இல்லையா, நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டானா, உமக்கு தெரியாத தர்மங்கிறது கிடையாது. தொம் ஹி சத்யவிரத சூரஹா தார்மிகோ திருட விக்ரமஹா பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிசிருஷ்டாத்மா சுஹிருத்ச. நீர் சத்யவிரதராச்சே, நீர் ஒரு விரதம் எடுத்துட்டுட்டார்னா விபீஷண ரக்ஷணம் வரணும் அப்படின்னு ஒரு விரதத்தை வச்சுட்டாருன்னா அதை சத்தியமா காப்பாற்றக்கூடியவர், அதில் நாங்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு. தொம் ஹி சத்யவிரத சூரஹா, இல்லை அந்த விரதத்துக்கு பாதகமாக யாராவது ஏதாவது பண்ணிட்டான்னா அந்த பாதகத்தை போக்கடிக்கிறதுக்கு எங்களுடைய சகாயம் தேவை அப்படின்னு கிடையாது, ஏன்னா நீரே ஒருத்தரே போரும் சூரர், நீர் உம்மால சாதிக்க முடியாது கிடையாது. இல்லை நாம் செய்யற காரியம் சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்மத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக எங்க கிட்ட கேட்கிறீர் அப்படின்னா அது கிடையாது, நீர் தர்மஜர், உமக்கு தெரியாத தர்மங்கிறது கிடையாது. தோம் ஹி சத்யவிரத சூரஹா தார்மிகோ திருட விக்ரமஹா, நீர் ஏகனாக இருந்து ஒரு தர்மத்தை பரிபாலனம் பண்ணும் போது அதுக்கு ஏதாவது தடை வந்துருத்துனா அப்போ அதுக்கு எங்க சகாயம் வேணுமா அப்படிங்கிறது கிடையாது, தர்ம பரிபாலனத்திலே நீர் திருட விக்ரமர், அதில் உங்க யாரும் அந்த வைராக்கியமோ எதிரியும் உங்க அசைக்க முடியாது. பரீட்சகாரி ஸ்மிருதிமான், அதெல்லாம் இருக்கட்டும், அப்படி எல்லாம் இருக்குச்ச நீர் எதுக்கு எங்க கிட்ட வந்து கேட்கிறீர், எங்களுடைய அபிப்பிராயத்தை ஏன் கேட்கிறீர் அப்படின்னா, நிசிருஷ்டாத்மா சுகிருத் சுச, ஒரே காரணம் நீங்க எங்க கிட்ட உங்களை கொடுத்து வச்சிருக்கேன். அப்போ இப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரோ அந்த குரங்குகள் கிட்ட தன்னை கொடுத்து வச்சிருக்காராம். எப்படின்னு கேட்டானா, நான் சொல்கிறேன் இதுதான், இதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஹட்டாத்து சொல்லி இதை எல்லாரும் பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற சுபாவம் இல்லை பெருமாளுக்கு. இப்போ ஒரு சைன்யம்னு ஒன்று இருக்கு, மகாராஜன் பெயர் வச்சுன்னு ஒருத்தர் இருக்க, யுவராஜன் பெயர் வச்சுன்னு ஒருத்தர் இருக்க, மந்திராலோச்சனை பண்ணுறதுக்குன்னு சில பேர்லாம் இருக்கா, அப்போ இவாளுக்கெல்லாம் ஒரு கௌரவம் கொடுக்கணும், கௌரவம் கொடுக்காம நாம் பாட்டுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவா கிட்ட தன்னை கொடுத்து வச்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு என்ன கேட்டா நீங்க சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு இருக்கட்டும். இதுதான் எங்கேயும் இல்லாத குணம், பெருமாளுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய குணம், நிசிருஷ்டாத்மா சுகிருத் சுச, தன்னையே கொடுத்து வைக்கிறோம், தன்னையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை அப்படிங்கிற ஆழ்வார். பக்தர்கள் கிட்ட தன்னை கொடுத்து வைக்கிறோம் பெருமாள், வேற எதையும் கொடுக்கறது கிடையாது. ஆற்றுல இருக்க பெருமாள் என்ன பண்ணுறாருனா தன்னை கொடுத்து வச்சிருக்க, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, இன்னைக்கு தனுமாச ஆராதனம் உண்டா, இன்னைக்கு 5:30 தனுமாச ஆராதனம், நாளைக்கு 3:00 என்ன மெட்ராஸ் போகணும், நிசிருஷ்டாத்மா சுகிருத் சுச்சா, சரி நீ எப்போ சொல்றியோ அப்போ 3:00 இருந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம், நீ எதை கொடுத்தாலும் அதை ஏத்துண்டு கடைசியில் உனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆற்றுல என்ன கல்யாணம் நடக்கிறதோ எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் அனுகிரகங்கள் பண்ணுறதுக்கு மாத்திரம் இருக்கல, ஆற்றுல பெட்டிக்குள்ளே ஒழிஞ்சு நிற்கிற பெருமாள், எல்லாத்துக்கும் ரூம் இருக்குது, பெருமாளுக்கு மாத்திரம்தான் ரூம் கிடையாது, கம்ப்யூட்டருக்கு ரூம் இருக்குது, டிவிக்கு ரூம் இருக்குது,
அவருக்கு நான் பெட்டிக்குள்ள இருப்பார். நீ சிருஷ்டாத்மா சுகிருத்ச சகல க்ஷேமங்களையும் கொடுத்துண்டு ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி தன்னையே நமக்கு கொடுத்து வச்சிருக்காரோ, கிரகத்துல எல்லா க்ஷேமத்தையும் பண்றதுக்காக தான் உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்காரோ, எப்போ அந்த பெருமாளை வந்து நம்ம எப்போ எழுப்புறோமோ, இந்த திருவாராதனைகள்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்ற வழக்கம். त्वां मया त्वयि वीक्षितं विश्वस्तेन अर्थिकल्पकम् आगताय यथा न्यासं सर्वं मे दातुमर्हसि. பரியங்காசனம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச போது, சமர்ப்பிச்ச உடனே கடைசியில் பிரார்த்திக்கணும் பெருமாள் கிட்ட, நீர் உம்மை எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கே, நான் இப்போ உம்மை உங்ககிட்டயே கொடுத்து வைக்கிறேன், நான் கதவு மூட போகிறோம் இல்லையோ, இப்போ கதவு மூடியாச்சுன்னா பெருமாள் திருவாரூர் மணி கதவு மூடியாச்சுன்னா இனிமே சத்தியமா நாளைக்கு கார்த்தால வரைக்கும் உங்க நான் ஏறெடுத்து கூட பார்க்க போறதில்லை, ஒன்றும் பண்ண போறதில்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஆபீஸ் இருக்கு, குடும்பம் இருக்கு, கடை இருக்கு, போக்குவரத்து இருக்கு, டிவி இருக்கு, எத்தனையோ கிடக்கிறது. தயவு பண்ணி ஒரு காரியம் பண்ணணும், துவாமையா தொய்ய நிக்ஷிப்தம் நான் உம்மகிட்டே ஒப்படைக்கிறேன். விஸ்வஸ்தேன அர்த்தி கல்பகம், நீரும் அர்த்தி கல்பகரா இருக்கார். என்ன கேட்டா அர்த்தி கல்பகம்னா என்னன்னா, நம்ம தான் அர்த்தி கேட்கிறோம் இல்லையோ, நமக்கு கல்பகமா இருக்காரா, கல்பகம் எதை கேட்டாலும் கொடுக்கும், இவர் எதை கொடுக்குற அப்படின்னா தன்னையே கொடுக்குற, எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படிங்கிறார் ஆழ்வார். பத்மநாபன் உயர்வர உரல் உயர்வர உயரும் பெரும் திரளோன் ஏற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படிங்கிறார். ஏற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், கற்பகம் வர தன்னை கொடுக்குமான்னா அது வேற ஏதோ தான் கொடுக்கும், ஆனால் தன்னையே எனக்கு கொடுத்து என்னையும் ஒரு ஆளாக்கி எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார் முகில் போரும் வேங்கடனல் வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். அது மாதிரி துவாமையா தொயி நிக்ஷிப்தம் விஸ்வஸ்தேன அர்த்தி கல்பகம், பெருமாள் கிட்ட பிரார்த்தனை, உண்மையே உண்மைகிட்டையே ஒப்படைக்கிறேன். ஆகதாய யதா காலம், நாளைக்கு காத்தால நான் எப்போ எழுந்துக்கணுமோ அப்போ மெதுவாக எழுந்திருந்து அரட்டாங்கள் பார்த்து நான் வரும்போது தயவு பண்ணி திருப்பி கொடுத்துடணும், எதை கொடுக்கணும் உண்மையை தான் கொடுக்கணும். ஆகதாய ஏதா காலம் சர்வமே தாத்து மருகசி, திருப்பி கொடுக்கணும், எனக்கு ஆராதனை யோகியதையை கொடுத்து மறுபடியும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவு பெருமாள் தன்னையே கொடுத்து வச்சிருக்கார் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி இப்போ பெருமாள் என்ன பண்ணுறாராம், அந்த வானரங்கள் கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்டபடினால அவ சொல்றத கேட்கணும் அப்படிங்கிறபடினால அவளையும் கூட்டுண்டு யுத்தத்தில் ஜெயிக்கணும். இவர் ஒருத்தரை போய் யுத்தத்தில் ஜெயிக்கலாமோ இல்லையோ, ஆனால் அது முடியாத காரியம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஒரு பெருமை, வானர சைன்யத்துக்கு ஒரு பெருமை வேணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு சைன்யம் வச்சுட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு அதையும் மொத்தமாக கூட்டு வச்சுட்டு பெருமாள் அவளுக்கு ஒரு பெருமையை தேடித்தராராம். அதான் அழகாக சொல்கிறார், நீர் நிசிருஷ்டாத்மா சுகுருச்ச, அதனால தானே எங்ககிட்ட கேட்கிறார், ஏட்டா நீர் இருக்கு எங்க தொம்பி சத்யவிரத சூரஹா தார்மிகோ திருட விக்ரமஹ பரீட்சியகாரி ஸ்மிருதிமானே நிசிருஷ்டாத்மா சுகுருச்ச, சுகுருத்துகள் கிட்ட உண்மையே ஒப்படைச்சிருக்கேர், அதனால இந்த கேள்வி கேட்கிறார், இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் நீ கேட்டபடினாலே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். முதல்ல யுவராஜா அங்கதன் அப்படிங்கிறவர் பேசுகிறார், அவர் தான் யுவராஜாவாக இருக்கிறார், அதனால கௌரவத்தோடு அவர் பேசுகிறார். சத்ரோ சகாசாத் சம்பிராப்தஹ சர்வதா சங்கயேவஹி, சத்ருக்கிட்டேருந்து வந்திருக்கார் அவர் போய் நம்பலாமா, வேற எங்கேருந்தாவது வந்திருந்தா பரவாயில்ல, பக்கத்து தேசத்திலேருந்து வந்து உங்களுக்கு யுத்தத்திலே நான் சகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தால் பரவாயில்ல, சாட்சாத் சத்ருக்கிட்டேருந்தே நம்மக்கிட்ட வந்து நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க போய் நாம் எப்படி நம்ப முடியும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவனை விஸ்வசிக்க முடியாது நம்ப முடியாது, அப்போ என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும் அப்படின்னா அவர் யுவராஜாவாக இருப்பார், அவர் சொல்கிறாரோ இல்லையோ உடனே அவர் ஆமோதிக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பார், எப்போவுமே ராஜாக்கள்லாம் பேசினா உடனே ஆமாம்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் இருப்பார். அப்போ அதில் ஒருத்தர் எழுந்து சொன்னார், ஒன்று வேணா பண்ணலாம், சார பிரதிவிதியதாம், ஒரு ஒற்றன் அனுப்பலாம், ஒற்றன் அனுப்பி இவர் சரியானவரா நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுன்னு ஒற்றன் மூலமாக தெரிஞ்சுட்டு இவர் சேர்த்துக்கலாமா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, இன்னொருத்தர் சொன்னார் அதெல்லாம் ஒற்றன்லாம் அனுப்ப வேண்டாம், நேரம் சாட்சாத்தான் பேசிடலாம், அவர் கூட்டு வச்சு என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கு அப்படிலாம் மொத்தத்தையும் நேராக பேசி அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு இவருக்கு கூட உபோத்பலகமாக இன்னும் ரெண்டு பேர் சில வார்த்தைகள்லாம் சொன்னார்.
அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மூத்தவரான ஜாம்பவான் அவர் எழுந்து பேசினார் அதே சகாலே சம்ப்ராப்தஹ சர்வதா சங்கியதாமயம் இவர் அதே சகாலத்துல வந்திருக்கார் சரியான தேசத்துல காலத்துல வரல இவர் 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 நல்ல இடத்துல வரல இவர் சரியான காலத்துல வரதா இருந்தா நிச்சுக்கோங்க இவர் நல்லவரா இருந்தார்னா ராவணன் பண்ணது தப்பு அப்படினா அன்னைக்கு என்ன வரணும் எப்ப சீதா பிராட்டி ராவணன் அபகரிச்சிட்டு போயிட்டானோ அன்னைக்கு வந்து நீ பண்ணது தப்புடா அப்படினு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைய போட்டு நேரா இங்க வந்திருந்தா அது சரியா இருந்திருக்கும் ஆனா அப்பலாம் மொத்தத்தையும் விட்டுடு கடைசியில யுத்தம் பண்ற காலத்துல அங்க இருந்து மேல வந்து நான் வந்து உம கூட சேர்ந்து இருக்கேன் அப்படினா இந்த தேர்தல் சமயத்துல கூட்டி நிக்கிற மாதிரி இது முன்னாடி விசில் இருப்பான் பின்னாடியும் வெய்வான் தேர்தல் சமயத்துல மாத்திரம் அண்ணா தம்பி அப்படினுவா அந்த மாதிரி வந்துட்டான் இவனை போய் எப்படி நம்ப முடியும் அவன் வந்த தேசமும் சரியில்லை வந்த காலமும் சரியில்லை அதனால இவன் நம்ப முடியாது அப்படின்னு ஜாம்பவான் சொன்னார் இன்னும் பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் இதே மாதிரி தன்னுடைய கருத்துக்கள் என்னன்னோ எல்லாரும் இவர் வந்த இடம் சரியில்லை அதனால இவன் நம்பக்கூடாது அப்படின்னு ஒத்த ஒத்தனும் சொல்ல அத சம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சச்சிவோத்தமஹா ஆஞ்சநேயர் எல்லாரும் பேசி முடிச்சப்புறம் ஆஞ்சநேயர் எழுந்துட்டார் சச்சிவோத்தமஹா அப்படின்னா மந்திரிகள்லே உத்தமரா அவர் சச்சிவோத்தமான் டைட்டில் உண்டு சில பேருக்கு கொடுக்குறா சார் சிபி ராமசாமி ஐயருக்கு சச்சிவோத்தமான் டைட்டில் இதை பார்த்தா கொடுத்துருக்கா அத சம்ஸ்கார சம்பன்னஹா சச்சிவ ஹனுமான் சச்சிவோத்தமஹா அவர் பேச ஆரம்பிக்கிறார் சம்ஸ்கார சம்பன்னஹா அவருக்கு இந்த சம்ஸ்காரம் உண்டாம் பேச்சில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் எந்த விஷயத்தை பேசணுங்கிற சம்ஸ்காரம் உண்டு வெறுமை ஏதோ வந்து எடுத்தோம் கொடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பேசாமல் அவருக்கு நல்ல தீர்க்காலோசனை பண்ணி பேசக்கூடியவர் ஆனப்படினால இதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்டேயே சாட்சாத்தா அழகாக பேசி பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதய இவர் பேச்சினாலே பகவான் இந்த அனுமானுடைய பேச்சுக்கு முதல் ரசிகர் யாருன்னா பெருமாள் தான் ஆஞ்சநேயர் ராமாயணத்தை மொத்தம் பேசுகிறாரோ இல்லையோ எத்தனை பேர் ரசிக்கிறார் முதல் ரசிகர் யாருன்னா பெருமாள் தான் அதை கொண்டாடுது முதல்ல பெருமாள் தானே அதனால ஹனுமானுடைய பேச்சுக்கு ரசிக்கிற பெருமாள் இருக்காரா அப்படின்னு பிரபஞ்ச என்ன இங்கேயும் அந்த ஆச்சாரியன்கிறது வச்சுக்கணும் ஆச்சாரியன் பேசினான்னா பெருமாள் எப்படி ரசிகராக இருக்காரோ இவருடைய வார்த்தைகளை எல்லாம் பெருமாள் எப்படி கொண்டாடுறாரோ நீர் இவருடைய பிரபந்தங்களை எல்லாம் பெருமாள் எப்படி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னை பற்றி பாடு அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர்களை பற்றி சொல்லி அவ மூலமாக பாசுரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் எப்படி நிறைய வரவழைக்கிறாரோ ஏன்னா அந்த பேச்சுக்கு ரசிக்கிறா பெருமாள் இருக்கார் அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய பேச்சுக்கு பெருமாளே ரசிக்கனா அவருக்கு எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இருக்கும் அதை பேசச்ச ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு டென்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி மதுரமாக ஆஞ்சநேயர் பேச ஆரம்பிக்கிறாரா எல்லாரும் கிடுகிடுன்னு எழுந்து கிடுகிடுன்னு பேசி ஏன்னா இதை எப்படி பேசணுங்கிறதே தெரியாது பாதி பேருக்கு சில பேருக்கு என்ன போனான் திரும்பியோ கையில் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பான் மேடையில் யார் யார் இருக்காளோ இவர்களே அப்புறம் செக்ரட்டரி அவர்களே அப்புறம் விழா தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பேசணுமோ அதை இவர் ஏற்கனவே பேசிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம் வேறு ஒன்றும் இருக்காது பேசுறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே ஆனால் அத்த சம்ஸ்கார சம்பன்னஹா சம்ஸ்கார் பேச்சில் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சம்பத் சம்ஸ்காரங்கிறது ஒரு சம்பத் ஐஸ்வர்யம் அது இருக்கிற அப்படின்னாலே வாயு சுத்தனான ஆஞ்சநேயர் ஆச்சரியமாக எழுந்து பேச ஆரம்பித்தார் நபாதான் நாபி சங்கர்ஷாத் சுக்ரீவன் இருக்கிற பக்கம் மகாராஜரை பார்த்து கை கூப்பிண்டு மகாராஜரே நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் இதை நான் வாதத்துக்காக சொல்லலை இல்லை எல்லாரும் சொல்லதை காட்டிலும் நான் அதிகப்படியாக எல்லாரையும் மீறி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை உங்களுக்குள்ள ஒரு போட்டிக்காக சொல்லணும் அப்படிங்கிறதால சொல்லலை ராம கௌரவத்துக்காக ஒரு விஷயம் சொல்ல போறேன் இந்த பெருமாள் இருக்காரோ இல்லையோ அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையோ அந்த கௌரவத்துக்காக நான் விஷயம் சொல்ல போகிறேன் தயவு பண்ணி எல்லாரும் கேட்டருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் இன்னும் அழகான வார்த்தை ஏன்னா மகாராஜா சுக்ரீவன் யுவராஜா அங்கதன் அவளுக்கெல்லாம் நேர் எதிராக ஒரு விஷயம் சொல்ல போகிறார் இப்போ உடனே அவளுக்கு மனசு எப்படி இருக்கும் நம்ம மந்திரியின் பெயர் வச்சுருந்து நமக்கு நேராக சொல்கிறார் அப்படின்னா அடுத்த க்ஷண காலம் என்ன பண்ணணும் கேட்டால் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிலாம் பேசக்கூடாது இப்படி பேசுகிறாரு தான் அவளை கட்சியை விட்டு நீக்கணும் ஆனால் அதுக்காக அழகா சொல்ற நவாதாபி சங்கர்ஷா நாதிக்யான்னச்சகாமதா இல்லை எனக்கு தான் பேச தெரியுங்கிறதுனால பேசல வக்ஷாமி வச்சனம் ராஜன்னு எத அர்த்தம் ராமகௌரவாத் ராமகௌரவத்தினாலே ஒரு விஷயம் சொல்றேன் தயவு பண்ணி எல்லாரும் கேட்டருள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
அழகா சொன்னார். இவர் ஒருத்தர் சொன்னார், விபீஷன் நல்லவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றனை அனுப்பலாம் அப்படின்னு சொன்னார். நேரம் வந்து நிற்கும் போது ஒற்றன் எப்படி அனுப்ப முடியும்? ஒற்ற அவர் எங்கேயாவது இருக்க, நாம எங்கேயாவது இருக்கோம்னா ஒற்றன் அனுப்பலாம். இது பைத்தியக்காரத்தனமான வார்த்தை. பக்கத்தில் வந்து நிற்கிறான், அவனுக்கு போய் நம்ம எப்படி ஒற்றனை பின்னாடியே ஒருத்தர் அனுப்ப முடியுமா? இது நடக்கிற காரியம் இல்லை. இல்லை அவரோட நேரம் பேசி பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது நாகரீகம் இல்லை. மித்திரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தால் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட பேசி நீ நல்லவனா கெட்டவனா அப்படிலாம் கேட்டு பேசி பார்க்க முடியாது. நாகரீகமாக இருக்கணும். வந்திருக்கிற நம்ம நம்பி ஒருத்தர் வந்தார்னா நம்ம வந்து அவர்கிட்ட பரீட்சையெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால அதுவும் சரியானதாக இருக்கும் எனக்கு இல்லை. ஒருவேளை அவர் நல்லவராக வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் மித்திர பாவத்தோடு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மித்திரம் துஷ்யத்தை அந்த மித்திரத்துக்கு ஒரு தோஷம் ஒன்று வந்துடும். என்னால் அது நாம் இப்படி நம்பி வந்தோம், கடைசியில் வந்து இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவருக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொன்னார், ஜாம்பவான் சொன்னார், அதேச காலே சம்பிராப்தா, வந்திருக்கிற தேசமும் காலமும் சரியில்லைன்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டால் சரியான தேசத்தில் சரியான காலத்தில் தான் வந்திருக்கார். ஏன்னா இத்தனை நாள் ராவணக்கிட்ட இருந்து அவனுக்கு ஹிதத்தை எல்லாம் எடுத்து சொன்னார், ஆனால் கடைசி வரைக்கும் ராவணன் கேட்கல. இப்போ யுத்தம் தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுத்து. அப்போ அங்கிருந்து வந்துட்டார். இருக்கிற வரைக்கும் ஹிதத்தை எடுத்து சொல்கிறதானே நியாயம், அதனால் ஹிதத்தை எடுத்து சொன்னார். இப்போ இங்கே வந்திருக்கார், ராஜ்ய காங்கியாக வந்திருக்காருன்னா இருக்கட்டும், ராஜ்யத்தை ஆசைப்பட்டிருக்கார். இப்போது ராவணனுடைய துஷ்ட ராஜ்யம் போகணும், என்னுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், பெருமாள் கிட்ட வந்து கேட்குறார் அப்படின்னு இருக்கட்டுமே. அதனால் என்ன தோஷம்? ஆகாரச்சாத்தியமானோபி நசக்கியதே கூஹிதும். அவனுடைய முகத்தை பாருங்க, அந்த முகத்தில் மனோபாவம் நல்லா தெரியும். என்ன ஆனாலுமே அந்த மனசனுடைய பாவத்தை எத்தனை மறைச்சி வச்சாலும் முகம் காமிச்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன ஆனாலும் விபீஷனுடைய முகத்தை பார்த்தா பிரசன்னமாக இருக்கிறபடினால அவர் ஏதோ டென்ஷனில் பிடிச்சி வரல, இல்லை ஏமாத்துற மாதிரி வரலங்கிறது நல்லா தெரிகிறது. அவருடைய குரலையும் பார்த்தா கம்பீரமாக அழகாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்த்தா விபீஷணன்கிட்ட ஒரு தோஷமும் கிடையாது, அவரை கட்டாயம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். சேர்த்துக்க கூடாதுன்னு அவ அபிப்பிராயம் சொன்னார். அத ராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய ச. இப்போதான் பெருமாள் பிரசன்னாத்மாவாக ஆனாராம். இத்தனை பேர் சொல்லும்போது உம்முன்னு கேட்டுன்னு இருக்கார், இது கூட அது கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது உம்முன்னு கேட்டுன்னு இருக்கார். அப்பா ஓரளவு நம்ம பட்சம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், இவளை கூட்டுக்கணும். இப்போ பெருமாளுக்கு என்ன கேட்டால், அதெல்லாம் வேணாம் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லக்கூடாது, இவாளையும் சேர்த்துக்கணும், அதுக்கு தானே இத்தனை பிரயாசம். அதனால் என்ன பண்ணுறார், பிரசன்னாத்மா ஆஞ்சநேயர் சொன்ன உடனேயே பிரசன்னாத்மா அப்போ தான் பிரசன்னாத்மாவானார். அப்போ சொல்கிறேன், மையா பிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் ஸ்ருதமிச்சாமி தத் சர்வம் பவத்பிஸ்ரேயசி ஸ்திதேஹி. இப்போ பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார், எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. மமா அபிது விவக்ஷாஸ்தி, நீங்கள்லாம் அழகாக பேசினுங்கோ, எனக்கும் ஒரு விஷயம் பேசணும்னு ஆசையாக இருக்குது, அதை தயவு பண்ணி எல்லாரும் கேட்கணும். ஸ்ருதமிச்சாமி தத் சர்வம் பவத்பிஹி ஸ்ரேயசி ஸ்திதேஹி. நான் ஒரு வார்த்தை பேச போகிறேன், அதை நீங்கள் கேட்கணும். கேட்கணும்னா காதால் கேட்கணும்னு அர்த்தம் இல்லை, அதை கேட்டு மனசில் தரித்து அது என்னங்கிறத ஆலோசனை பண்ணணும். நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னா வெறுமை கேளுன்னு அர்த்தம் இல்லையே. அதாவது அழகாக வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார், நான் சொல்கிற வார்த்தையை விபீஷணன் வார்த்தையை படுத்தின பாடுபடுத்தாதே கேளுங்கள்னா. விபீஷணனும் ஒரு வார்த்தை சொன்னார், அதை போட்டு என்ன பாடுபடுத்தினுங்கோ, அந்த மாதிரி படுத்தாமல் நான் சொல்கிறது மெதுவாக அழகாக கேளுங்கோ அப்படின்னு பெருமாள் ஆசிரியமாக ஒரு பீட்டிகையோடு ஆரம்பித்தார். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். மித்ரன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டியவன் மித்ரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானா, அவனை நான் ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை, விட முடியாது என்னால். மித்ரபாவே பெருமாள் அழகான பிரதிஜை, மித்ரபாவேன சம்பிராப்தம் தாசன்னு சொல்லிட்டு வரணும்னு இல்லை, இவர் எனக்கு வேண்டியவர் சுஹிருத் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே என்னால் விட முடியாது. மித்திரனா வரணும்னு இல்லை, மித்திர பாவத்தில் வந்தாலே போறும். இவன் சுகுருத்துங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை, அவர் மனசுக்குள்ள நான் அவனோட மித்திரனா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அவன் வரான். உள்ளுக்குள்ள வேற பாவம் இருக்கட்டும், இப்போ மித்திரனா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு வரான் வச்சுப்போம், கொஞ்ச நாள் மித்திரனா இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு வரான் வச்சுப்போம், என்னால் விட முடியாது.
மித்ர பாவேன சம்ப்ராப்தம், அவன் சம்ப்ராப்தம், அவன் இங்க வந்திருக்கானே, நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கானே. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனமே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா விபீஷன் பாருங்க, அங்கிருந்து இங்க வந்திருக்கான் சமுத்திரத்தை தாண்டி. எப்படியும் பெருமாள் இங்க தானே வரப்போற, வரும்போது ஒரு சரணாகதி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் மூலியம். ஆனால் அது கூட நிற்க முடியாமல் அங்கிருந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கானே, என் இடத்துக்கு வந்து சேர்ந்தவனை நான் எப்படி விட முடியும். அவன் தான் சம்பிராப்தம், அழகா வந்து சேர்ந்தவன். அவன் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு அழகா வந்து சேர்றவன்னா யார் அப்படின்னு கேட்டான்னா, குகன் மாதிரி பெருமாளுக்காக இவன் காத்துட்டு இல்லாமல் இவன் நேர ஓடி அந்த இடத்துக்கு போறவன். மித்ரபாவே சரணாகதி பண்ணணும்னா போய் சம்பிராப்தனா பண்ணணும். இப்ப என்ன அவசரம், 80 வயசுக்கு பண்ணிக்கலாம். ஒருத்தர் சொன்னார் சரணாகதி பண்ணிக்கலாமான்னு, அவருக்கு சந்தேகம். என்கிட்ட கேட்டார், சரணாகதி பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல, ஏன் உமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு. இல்லை, சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஹோட்டல்லாம் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா, அது நமக்கு முடியுமா கட்டுக்கணுமா அப்படின்னு தெரியல, அதனால தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அடி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த சரணாகதி பண்ணிக்கிறதுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா இதுக்கு அது அங்கம்னா எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் சரணாகதி பண்ணிக்கோங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஹோட்டலில் சாப்பிடாம கூடாதுங்கிறது வேறு விஷயம், அது நீங்கள் பகவத் பக்தராக இருக்கிற பகவத் பிரசாதம் சாப்பிட்ணும். சாப்பிடாமல் கண்ட இடத்துல பிரசாதத்தை சாப்பிட்றதுனே ரொம்ப முக்கியம். அப்போ பகவான்கிட்ட உங்க ஒப்படைச்சவர் பகவத் பிரசாதத்தை சாப்பிட்ணுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கட்டும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் சரணாகதி பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்கள் இந்த சரணாகதியை காட்டும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுவோ எப்படி பெரிய விஷயமா நினைக்கிறோம், ஏதோ பிறந்ததே அதுக்காக தான் போல. இதுதான் புருஷார்த்தம், மனுஷ ஜென்மம் எடுத்து இந்த மாதிரி அப்பாவுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திவ்ய தேசத்தில் பிறந்து இதுதானா புருஷார்த்தம், சரணாகதி கூட பண்ணிக்க மாட்டேன் ஹோட்டலில் சாப்பிடணும், இதுவா புருஷார்த்தம், அதுதான் எனக்கு புரியல அப்படி. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு காலங்கள்லாம் பார்க்க முடியாது. கோயிலுக்கு சேவிக்கிறதுக்கு நாள் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு அதுதான் நல்ல நாள். அதான் புகுமின் இன்றே அப்படிங்கிற ஆழ்வார், இன்னைக்கே போங்கோ அப்படின்னு. இன்னைக்கே போனால் நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அர்த்தம், திடீர்னு ஒருத்தருக்கு விபீஷணன் நாலு நட்சத்திரம் பார்த்தா வந்த விபீஷணன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லைங்கிறா அழகாக வியாக்கியானத்தில் எழுதியிருக்கான். சரணாகதி பண்ணுறதுக்கு நடுவில் வரைச்ச ஒரு தீர்த்தம் ஆட்டிட்டு வரலாம் முடியும் சுத்தமாக, ஆனால் வரலையே. அதெல்லாம் சரணாகதிக்கு அங்கமே கிடையாது, தீர்த்தம் ஆட்டி வரலாங்கிறதெல்லாம் கிடையாது, விழுப்போட கூட தீட்டோட கூட சரணாகதி பண்ணலாம், ஒரு குறவும் கிடையாது. அதுக்கு இந்த அங்கங்கள்லாம் தேவை கிடையாது, மனசு சுத்தமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதனால் மித்ரபாவேன சம்பிராப்தம், இவன் சம்பிராப்தனா நான் இருக்கிற இடத்துக்கு என்னை தேடி வந்திருக்கா இல்லையா, அது பரமபாக்கியம் எனக்கு. நத்யஜே எம் கதஞ்சன, இவனை விடமாட்டேன், இவனை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னா, இவனை சேர்த்துக்கலாம் இவனை சேர்த்துக்க வேண்டாம் நீங்கள் சர்ச்சை பண்ணுறங்கோ, என்னுடைய பிரச்சனை அது இல்லை, சேர்த்துக்கலாமா கூடாதாங்கிறது பிரச்சனை இல்லை, இவனை விடலாமா கூடாதாங்கிற பிரச்சனை எடுத்துட்டாச்சு, எடுத்துட்டவனு தானே விடலாமா கூடாமான்னு பிரச்சனை வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த பக்கம்தான் இருக்கான், எப்போ மித்ரன்னு சொல்லிட்டு சம்பிராத்தனாக என் இடத்துக்கு வந்துட்டானோ அவன் இந்த இடத்துல என் பக்கத்தில் இருக்கான், இவனை விடணுமா வேணாமா அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனை. அதனால் நான் என்ன கேட்குறேங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. நத்யஜேயம், ஒரு நாளும் விடுவதுங்கிறதே கிடையாது, கதஞ்சன என்ன ஆனாலும் விடுதுங்கிறதே கிடையாது. இவனை சேர்த்துண்டபடியினாலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இவனை அங்கீகாரம் செய்த அளவிலே நமக்கு பிராணபரியந்தமான ஆபத்து வந்த அளவிலும் அவனை விடமாட்டேன். இவனை விபீஷனை சேர்த்துண்டா ராட்சசன் வந்திருக்கான், சத்ரு பட்சத்திலேயே வந்திருக்கான், உண்மையை கொண்டுடுவான்னா அப்போ கூட விட முடியாது என்னால், ஏன்னா அது என்னுடைய சுபாவம். மித்ரபாவேன சம்பிராத்தம் நத்யஜே எம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், விபீஷன்கிட்ட தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா, இவெல்லாம் தோஷம் இருக்கு விபீஷன்கிட்ட அவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னா, ஆனால் இந்த ஆஞ்சநேயர் விபீஷன்கிட்ட ஒரு தோஷமும் இல்லை அதனால் அவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னார். இவர் சொல்றதையும் நான் ஏற்றுக்கல, அவர் சொல்றதையும் நான் ஏற்றுக்கல, தோஷம் இல்லாதவனை தான் சேர்த்துக்கணும்னு வச்சுருக்கேன் என்னன்னா, அது கிடையாது, ரெண்டும் இல்லாமல் மூணாவது ஒன்று நான் சொல்றேன், தோஷம் இருக்கு கூட்டுக்க கூடாதுங்கிறா, தோஷம் இல்லை கூட்டுக்கணுங்கிறா, நான் என்னுடைய பட்சம் சொல்றேன், அவனுக்கு தோஷம் இருக்கு நான் கூட்டுக்கிறேன்,
தோஷம் இருக்குன்னு சொல்லவே இல்ல வாஸ்தவம் ஆனா நான் கூட்டுகிறேன் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் தோஷத்தோட இருக்கிறதானே சரணாகதி பண்ணுவான் அப்படி இருக்கிறவனை நாம கூட்டுக்க முடியாதுன்னு அப்புறம் என்ன சரணாகதிக்கு பலன் என்ன இருக்கு சதமேதத் அகரீதம் ரெண்டு பேர் சொன்னதையும் பூர்வபக்ஷமாக்கி பெருமாள் தன்னுடைய சித்தாந்தத்தை அழிச்சுகிறார் அப்படி என்னுடைய சித்தாந்தம் தோஷத்தோட வர வந்தா சரணாகதிக்கு ஒரு விதத்தில் அருகன் ஏன்னா சகல தோஷத்தையும் தீர்த்து அடியனுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்றானோ இல்லையோ அவன் தானே சரணாகதி பண்ண போறான் தோஷமே இல்லாதவன் ஏன் சரணாகதி பண்ண போறான் தோஷத்தோட இருக்கிறவன் தானே சரணாகதி பண்ண போறான் சதமேதத்தாக இது சத்துக்களுடைய தர்மம் என்னுடைய தர்மம் மாத்திரம் இல்லை சத்துக்களான எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வசிஷ்ட விஸ்வாமித்ராதி மகரிஷிகள்லாம் இருக்காளே அவர்கள்லாம் விபீஷனுக்கு நான் அபயம் கொடுத்தேன் அப்படிங்கறத கேள்விப்பட்டால் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவாள் நாங்கள் சொல்லி கொடுத்த பாடம் நன்றாக பலிச்சுது அப்படின்னு சந்தோஷப்படுவாள் ஏன்னா இதுதான் சத்துக்களுடைய தர்மம் இது நான் ஏதோ அதர்மத்தை பண்றேன் நினைக்காதவங்க தர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய ஆச்சரியமான ஒரு திருவுள்ளத்தை அங்கே அப்படி செய்தாராம் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதமேதத் அகர்ஹிதம் இதை கேட்ட உடனே அடுத்தது சுக்ரீவ மகாராஜர் நிறுவா பகவான் கிட்ட போய் ஒரு சின்ன விஜ்ஞாபனம் பண்ணார் என்ன ஆனாலும் சரி இவனை போய் எப்படி நாம் விசுவாசம் பண்ண முடியும் ஏன்னு கேட்டால் சொந்த அண்ணனோட சண்டை போட்டுண்டு சொந்த அண்ணனை ஒரு க்ஷணத்தில் உதறி தள்ளிட்டு நேரம் வந்திருக்கானே இவன் நாளைக்கு நம்மளையும் உதறி தள்ள மாட்டான் என்ன நிச்சயம் அங்கிருந்து இங்கே வந்தால் ஒரு நாள் இங்கிருந்து அங்கே போதானே போவான் அப்போ நாளைக்கு நம்மையும் உதறி தள்ளிட்டு நேரம் அங்கே போயிட மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம் கூட பிறந்தா அண்ணாவை உதறி தள்ளிட்டு வந்தோடனே எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டார் ஈஷதுஸ்மயமானஸ்து இதை கேட்டு பெருவாள் சிரிச்சுட்டான் என்ன கேட்குறவன் யார் தான் சுக்ரீவன் அண்ணா உதறி தள்ளிட்டு வந்தவர எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்குறானே அதை பார்த்துட்டு பெருமாள் சிரிச்சார் அப்புறம் சுக்ரீவன் கிட்ட அழகா ஒரு வார்த்தை சொன்னார் அப்பா சுக்ரீவா லோகத்துல எல்லா தம்பியும் பரதன் மாதிரி ஆயிடுவாளா என்ன எல்லாரும் பரதன் மாதிரி நாம எதிர்பார்க்க முடியாதுப்பா ஏதோ ஓரளவு இப்படிதான் இருப்பா அப்படிதான் வருவா வரதன் மாதிரி எல்லா தம்பியும் இருப்பாளா சண்டை போட்டுனா வரட்டுமே தோஷம் தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னார் நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமா பரதன் பாவம் அண்ணாவுடைய பெயரை சொல்லி அங்கே ராஜ்யத்தை கூட விட்டுட்டு தரையில படுத்துன ஜடாவணம் தெரிச்சு மத்விதாவா பிது புத்திராக ஒரு அப்பாவுக்கு பிள்ளைனா என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு அதையும் சேர்த்து சொல்றேன் இதுக்கு அர்த்தம் அன்னைக்கே சொன்னேன் சுகிருதோ வா பவத்விதாக சுக்ரீவனுக்கு சொல்லணும் இல்லையோ உம்ம மாதிரி சுகிருத்து எங்கே இருப்பான்னு அவருக்கும் சொல்லிட்டார் சுகிருத்துனா உம்ம மாதிரி சுகிருத்து கிடையாது இதுக்கு வியாக்கியானம் நாளைக்கு சொல்கிறேன் சுக்ரீவன் மாதிரி சுகிருத்து கிடையாது என்ன மாதிரி பிதா புத்திரன் கிடையாது எல்லா தம்பியும் பரதன் மாதிரி இருக்க மாட்டாப்பா இருக்கிறவாளை நாம் எடுத்துக்கணும் தோஷம் இருந்தால் கூட அவளை எடுத்துக்கணும் அப்படின்னு மெதுவாக எடுத்து சொல்கிறார் அடுத்து சுக்ரீவன் என்ன பண்ணார் லக்ஷ்மண பெருமாளையும் இளைய பெருமாளையும் கூட கூட்டுண்டு அடுத்து ஒரு வாதத்தை சொல்றார் ராவணேன பிரணிஹிதம் தமவே ஹீனாட்சசம் ராவணன் அனுப்பிச்சிருக்கான் சுவாமி இவனா வரல ராவணன் வந்து தம்பியை அனுப்பிச்சு நீ போய் பார்த்துட்டு வா அவளுக்குள்ள ஒரு கலகத்தை பண்ணிட்டு வா அப்படின்னு இதெல்லாம் ரகசியம் அவன் அனுப்பிச்சிருக்கான் இங்க நம்ம கிட்ட பேதனம் பண்றதுக்காக நம்மளுடைய சைன்ய பலத்தை தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி அடுப்பிச்சிருக்கான்னு தான் தோன்றதுன்னு லக்ஷ்மண பெருமாளையும் கூட கூட்டுண்டு போய் விஞ்ஞாபனம் பண்ணாராம் அதுக்கு பெருமாள் சொல்றார் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏச்ச ராட்சசான் அங்குல் யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா ஹரிகணேஸ்வரா வானரராஜனே எதுக்காக பயப்படுறீர் ராவணன் அனுப்பிச்சிருக்கான் இவன் அனுப்பிச்சிருக்கான் யார் அனுப்பிச்சாலும் பயப்பட வேண்டாம் நான் நிற்கும்போது உமக்கு பயம் என்ன பிசாசர்கள் தானவர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இன்னும் தேவர்கள் யார் மொத்த பேரையும் கூட்டின்னு வந்தாலும் அங்குல் யக்ரேன தான் ஹன்யாம் விரல் நுடினாலே மொத்த பேரையும் ஒழிச்சுடுவேன் தன்னுடைய வீரத்தை எடுத்து சொல்கிறார் சுக்ரீவ சங்கீதஸ்தா செய்து நித்தியம் வீரியேன ராகவே அப்படின்னு அன்றைக்கும் இவருடைய வீரியம் அவனுக்கு புரியல இன்றைக்கும் புரியல பெருமாளுடைய வீரியம் என்னன்னு முதல்லையும் புரியல அன்றைக்கும் ஏதோ உடலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் இன்னைக்கும் ஓரளவு தான் புரிஞ்சுது மொத்த பேரும் வரட்டுமே அங்குல்யக்ரேனதான் ஹன்யாம்
பெருமாள் தன்னுடைய பரமாத்ம பாவத்தினாலே சொல்ற நீ என்ன நினைச்சின்னு இருக்க என்னை பத்தி இச்சன்னு சரி அப்படின்னா பண்ண வேண்டியது தானே எல்லாரையும் வேற நுண்ணியாலும் கொண்டுடுவேன் அப்படின்னா அப்போ நாங்களாம் எதுக்கு போய் கொண்டுட வேண்டியது தானே ராவணன்லாம் சம்ஹாரம் பண்ண வேண்டியது தானா இச்சன்னு சங்கல்பம் பண்ணணும் எனக்கு சங்கல்பம் தான் முக்கியம் நான் இப்போ சங்கல்பம் பண்ணலை நான் இப்போ பண்ணியிருக்கிற சங்கல்பம் என்ன அப்படின்னு கேட்டால் உம்மை கூட்டுண்டு போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கேன் உமக்கு அந்த பெருவை சேர்க்கணும் அப்படின்னு தத சகாமம் சுக்ரீவம் அங்கரஞ்ச மகாபலம் அப்படின்னு ராவண சம்ஹாரம் ஆன உடனே ஒரு ஸ்லோகம் இருக்கு கடைசியில் ராவண சம்ஹாரத்தை பண்ணி சுக்ரீவனுக்கும் அங்கதனுக்கும் பிரீதி உண்டு பண்ணார் பெருமாள் நம்மளாக சந்தியாவந்தனெல்லாம் பண்ணி முடித்த உடனே அனேன கர்மனா பகவான் பிரியதாம் வாசுதேவா பகவத் சமாராதனம் அப்படின்னு பெருமாளுக்காக அதை அர்ப்பணம் பண்ணுறோமோ இல்லையோ அந்த மாதிரி ராவண சம்ஹாரம் முடித்த உடனே அனேன கர்மனா பிரியதாம் சுக்ரீவாக சுக்ரீவரை பண்ணனாராம் பெருமாள் உமக்காக சுக்ரீவனுக்காக தான் அவனுக்கு ஒரு பெருமை தேடித்தரணுங்கிறதுக்காக தான் ராவணன் ஒழிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஒன்றும் விஷயம் கிடையாது அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர நான் நினைச்சால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னுட்டார் அப்போ பெருமாள் எதை நிச்சுண்டி வச்சு சொன்னார் அப்படின்னா சுவாமி தேசியன் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நிருசிம்மாவதாரத்தை மனசை நினைச்சிட்டு இது சொன்னாரா அங்கேதானே அங்குல் எக்ரதான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாம் அறக்கணை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு இருக்கோ இல்லையோ பொல்லாம் அறக்கணை கிள்ளி களைந்தானை அப்படிங்கிறது ஸ்ரீராமாவதாரத்தை சொல்ற பொல்லா அறக்கன்னா ராவணன் ஏன்னா நல்ல அறக்கன் ஒருத்தன் இருக்கானு இல்லையோ இங்கே விபீஷன் இருக்கானு இல்லையோ அதனால் பொல்லா அறக்கணை கிள்ளி களைந்தானா அவன் தலையை கிள்ளி போட்டார் அப்படின்னுங்கிறதுனால ஸ்ரீராமாவதாரம்னு ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் பொல்லா அறக்கன்னா ஹிரண்யகசிப்பு ஏன்னா அறக்கர்களையே ஹிரண்யகசிப்பு போல பொல்லாதவன் ஒருத்தருமே கிடையாது அவ்வளோ பொல்லாதவன் அவனை கிள்ளி களைந்தானே அப்படின்னா நம்மளால் இந்த ஆப்பிள் பழம்லாம் கிள்ளி களைகிற மொழி அந்த மாதிரி அவன் உடம்பை நகத்தினாலே கிள்ளி போட்டிருக்க அவன் எப்படிப்பட்ட உடம்ப நகத்தினாலேயே கிள்ளி போட்டபடினாலும் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அப்படின்றது நிச்சயமாவதாரம் அது வியாக்கியானம் பண்ணதுக்கு ஆதாரம் எதுன்னா இந்த ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகத்தில் அங்குல் எக்ரேன தான் கன்யாம் அப்படின்னு விரல் நுனியினாலே கொண்டுடுவேன் அப்படின்னா தான் கொண்டதை வச்சு சொல்கிற நிச்சயமாவதாரத்திலே திருநகங்களிலே பஞ்சாயுதங்கள் தேசியம் இங்கே தான் அந்த விஷயத்தை அழிச்சிக்கிற நிச்சயமாவதாரத்தில் நகங்கள் தானே பஞ்சாயுதம் அப்படி சர்வப்பிரகரணாயுதனாக பகவான் இருக்கார் சர்வப்பிரகரணாயுதான எல்லா ஆயுதமும் இருக்கிறவன் அர்த்தம் இல்லை ஒரு ஆயுதத்தினாலேயே எல்லா ஆயுதத்தையும் சாதிக்கிறவன் அர்த்தம் அப்படி அவருக்கு ஒரு ஆஸ்வாசம் சுக்ரீவனுக்கு ஒரு ஆஸ்வாசம் நீ கவலையே படாத லோகத்தில் யார் வந்தாலும் நான் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு பரமாத்ம பாவத்தினாலே பெருமாள் இந்த விஷயத்தெல்லாம் ஆச்சரியமாக அவனுக்கு அருள் செய்தார் சுக்ரீவனுக்கு அதுக்கப்புறம் பெருமாள் அவர்களை எல்லாம் கூட்டுண்டு அப்பவும் அவளுக்கு திருப்தி இல்லை இருந்தால் கூட அப்படின்னு தலையை சொல்கிறாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னா அப்படின்னு மெதுவாக தலையை சொல்கிறான் ஸ்ரூயதே ஹி கபோதேன சத்ருஹு சரணமாகதா அர்ச்சிதஸ்யதான்யாயம் ஸ்வைஷ்டமாம்சைர் நிமந்திரிதா நான் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கோ வேதத்தில் இருக்க கதை வேத கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோ முன்ன ஒரு சமயம் ஒரு வேடன் ஒருத்தன் இப்படி காட்டில் போயின்னு இருந்தான் அப்போது நல்ல மழையெல்லாம் அடிச்சுது அவனுக்கு ஒன்றும் ஆகாரமே கிடைக்காமல் அல்லாடின்றது போது கடைசி சமயத்தில் ஒரு பெண் புறா ஒன்று அவனுக்கு கிடச்சிருத்து அந்த பெண் புறாவை கையில் போட்டிருக்கும்போது ஆகாயம் மூடித்து மேகங்கள் இருந்தது பெருங்காற்று ஒன்று அடிச்சுது சோனு மழை கொட்டுறது அன்றைக்கி ஒரு காற்று மழையும் இருந்த மாதிரி அப்படிப்பட்ட இடத்துல இவனுக்கு எந்த இடத்துலையே ஒதுங்கிறதுன்னு தெரியாமல் அதை எடுத்துட்டு வேகமாக வந்து கடைசியில் ஒரு மரத்தின் கீழே வந்து நின்றான் அந்த மரத்துக்கு மேலே பார்த்தான்னா அங்கே ஆண் புறா இருக்குது இந்த பெண் புறாவோட ஜோடி ஆண் புறா அங்கே இருக்குது இந்த பெண் புறாவை பிடிச்சி கையில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த புறாவானது அந்த ஆண் புறாவை பார்த்து சொல்லித்தான் தோபாரு நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கார் ஒரு அதிதி வந்திருக்கார் அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிச்ச உடனே அது வந்து என்ன பண்ணுதான் இப்போ குளிரில் நடுங்கி குளிரில் அப்படியே ஜன்னி வந்துடும் போல இருக்கச்ச அப்போ அது மெதுவாக சொல்லி எல்லாம் மெதுவாக கொண்டு வந்து மழை நின்றுத்து சுள்ளி எல்லாம் இருட்டாக இருக்கு இதனால் வெளியில் எங்கேயும் போக முடியல அந்த சமயத்தில் சுள்ளி எல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வந்து தீ மூட்டி இவன் குளிர் காயட்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணித்தான் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரே பசியாக இருக்கேன் அந்த பசியினால் பிராணனே போயிடும் போல இருக்கேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்ச நேரம் அந்த அக்னியை பிரதட்சிணம் பண்ணி அந்த அக்னியில் தானே விழுந்துருத்தான் இது எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம்
श्रूयते हि कपोदेन शत्रुः शरणमागतः अर्चितश्च यथा न्यायं स्वैश्च मांसैर्निमन्त्रितः மந்திரிக்கவனுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி தன்னுடைய உடம்பையே கொடுத்ததுன்னு ஒரு கதை வேதத்துல இருக்குன்னு விஸ்தாரமா இந்த கதையை சொன்னாராம். சஹிதம் பிரதிஜக்ராஹ பார்யா கர்த்தாரமாகதம் கபோதோ வானரஸ்ரேஷ்ட கிம் புனர்மத்விதோ ஜனஹ. சுக்ரீவா வானராதிபதியே, ஒரு புறா செய்தது என்னால செய்ய முடியலையேன்னு கஷ்டமா இருக்குன்னாரா. சஹிதம் பிரதிஜக்ராஹ, ஒரு புறா கூட்டுண்டுதே, அவனை தான் ஏத்துண்டுதே, புறா தங்காத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரே காரணத்தினால அவனை அப்படியே ஏத்துண்டுதே. யார் அவன் அப்படின்னு கேட்டா, பார்யா ஹர்த்தாரம், சத்ரு. சத்ரு மாத்திரம் இல்லை, பாரியைய கொன்னவன், அந்த பெண் புறாவை கொண்டு இருக்கான். அந்த பெண் புறா கையில பிடிச்சுன்னு வச்சிருக்கான், கையில பிடிச்சு கொல்ல போறான்னு வச்சுக்கோங்க. பாரியை பிடிச்சிட்டு வந்தவன் நேரம் வந்தபோது அவனுக்கு இது பூஜையெல்லாம் பண்ணிட்டுன்னா, இப்ப விபீஷணன் தானே வந்திருக்கான், பாரியை பிடிச்சவன் வரல, அவனுடைய தம்பி தானே வந்திருக்கான், அவனுக்கு என்னால அனுகிரகம் பண்ண முடியாம இருக்கே. சஹிதம் பிரதிஜக்ரா பரிஜக்ரஹ பார்யா கர்த்தாரமாகதம் கபோதோ வானரஸ்ரேஷ்ட கிம் புனர்மத். ஒரு பறவை செய்தது என்னால் செய்ய முடியலையா, ஒரு மனுஷனால செய்ய முடியலையா? ஒரு பறவை செய்தது ஒரு ரக்ஷணத்துக்காக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி குலத்துல பிறந்த என்னால் செய்ய முடியலையே. அது ஒருவேளை பறவைக்கு தனியா இருந்தபடினால செய்ய முடிஞ்சது, எனக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கிறபடினால பாதகம் இருக்கிறபடினால செய்ய முடியல போல இருக்கு அப்படின்னு மெதுவா சொன்னாராம். கபோதோ வானர சிரேஷ்ட கிம் புனர் மத்விதோ ஜனஹ, உங்களை எல்லாம் நான் பிரார்த்திக்கிறேன், ஒரு புறா அனுஷ்டித்து காமிச்ச ஒரு தர்மத்தை நான் செய்யறதுக்கு நீங்கள் எல்லாம் தடை இல்லாமல் இருக்கணும், சகாயம் பண்ண வேண்டாம், தயவு பண்ணி தடை இல்லாமல் இதை நீங்களாம் அனுகு நீங்களா எனக்கு கூட இதை இருந்து அனுமதிக்கணும் அப்படின்னு பெருமாள் கெஞ்சறாராம் அந்த வானரங்கள் கிட்ட. அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆச்சாரியர். அவர் அந்திம காலத்தில் படுத்துட்டு இருந்தபோது கடைசி காலத்தில் கண்ணில் ஜலம் வந்துதான், பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் என் நினைவு என்ன நினைச்சுட்டு இருக்கு கண்ணில் ஜலம் வருது உமக்கு அப்படின்னாராம். இல்லை, ஒரு புறா செய்தது என்னன்னு செய்ய முடியலையேன்னு சொல்லி அடிக்க பெருமாள் கதைனார் இல்லையா, அதை நினைச்ச போது இனிமே எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு நினைச்சிருந்தேன், அந்த ஒரு கருணை இருக்கும் இல்லையோ அதனால எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஆச்சரியமான விஷயம் இது, ரக்ஷணத்தில் எப்படி துடிக்கிறார், செய்யணும் செய்யணும் செய்ய முடியாத போறதே செய்ய முடியாத போறதேன்னு துடிக்கிறார் இல்லையா, ரக்ஷணத்துக்காகவே இருக்கக்கூடிய க்ஷத்ரிய குலத்துல வந்து போய் இப்படி செய்ய முடியலையே அப்படின்னு துடிக்கிறார பெருமான் அப்படின்னு. அதனால தயவு பண்ணி நீங்கள்லாம் இது பண்ணணும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத்வ்ரதம் மம. என்கிட்ட ஒரு தடவை வந்து பிரபன்னனா இருந்தானா போறும், ஒரு பிரபத்தி ஒன்று பண்ணனா போறும், நான் அவனுக்கு கட்டாயம் அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம், மீற முடியாத ஒரு விரதம். நீங்களாம் தயவு பண்ணி என் விரதத்தை காப்பாத்திங்கோ, என்னால் விரதம் பண்ண முடியும், ஒரு விரதம்னு ஆரம்பித்தா அது பரிபாலனம் பண்ணாதானே அது விரதம், ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை, சங்கல்பம் பண்ணியிருக்கிற விரதம். சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சிதா அப்படிங்கிறார், சரணாகதி பண்ணவால யாராக இருந்தாலும் காப்பாற்றணுங்கிறத பெரிய விரதமாக வச்சுருக்கேன் நான். சக்ரு தேவ பிரபன்னாய, சரணாகதி பண்ணவன் அவனுக்கு அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் நித்தியம் வந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு தடவை என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணா போனும் அவனுடைய மொத்த பாரத்தையும் நான் ஏத்துக்கிறேன் மொத்த ஊரு. தவா அஸ்மி திஜயாச்சதே, நான் உண்மை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னான்னா அவன் மொத்தமும் என்னை சேர்ந்தவன் ஆயிடுறான், இல்லாட்டா பலத்தியாகும். உமக்கு பலனை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா நான் அவனுக்கு எல்லாத்தையும் செய்வேன். அபயம் சர்வபூதேபியோ ததாமி, இவருக்கு தான் இல்லை அவருக்கு தான் இல்லை, சத்ரு பக்ஷத்தில் வந்தவன் தான் இல்லை ராட்சசான் தான் இல்லை பக்ஷி தான் இல்லை, யாராக இருந்தாலும் அவளுக்கு அபயம் கொடுப்பேன்னு ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள் நான் கட்டாயம் அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதமாக நான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய விரதத்தை நான் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் அனுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வானரங்கள் கிட்டே மெதுவாக அன்னைக்கு பெருமாள் ஆச்சரியமாக கெஞ்சி விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்றதாக நான் தீர்மானிச்சுட்டேன். தத்தமஸ்யாபயம் மயா ஆனயைனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ யதி வா ராவணஸ்வயம். அந்த சுக்ரீவனையே கூட்டு பெருமாள் சொன்னாராம்,
விபீஷணனுக்கு நான் அபய பிரதானம் பண்ணிட்டேன், நீ போய் கூட்டுண்டு வா. விபீஷன் போய் கூட்டுவான்னு அவனையே அனுப்புறாரு. ஆனையை நம் ஹரிசிரேஷ்ட, நீயே போய் கூட்டுண்டு வா. விபீஷனோ வா சுக்ரீவ, விபீஷனா இருந்தாலும் கூட்டுண்டு வா. எதி வா ராவணஸ்வயம், ராவணனே இருந்தாலும் கூட்டுண்டு வா அப்படின்ட்டார். இப்பதான் பெருமாளுடைய திருவுள்ளம் புரியும், அவருக்கு கஷ்டம் போல இருக்கு. விபீஷணன் தானே வந்திருக்கான், ராவணன் வரலையான்னு கஷ்டம். இப்பதானே தம்பி தானே வந்திருக்கான். சுக்ரீவன் கிட்ட சொல்றாரா, அப்பா சுக்ரீவா இங்கிருந்து போய் விபீஷனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் விபீஷன் இல்ல ராவணன் தான் வந்திருக்கான் உடனே திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாத, ராவணன் வந்திருக்கான் அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சிடாத, ராவணனா இருந்தாலும் கூட்டுவான். ஏன்னா அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறது, கொடுத்தாச்சு எல்லாரும். அப்போ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சுக்ரீவனையே போய் அனுப்புறாராம். சுக்ரீவன் அப்பதான், சுக்ரீவனானவர் ஒரு அரசியல், தான் ஒரு பழுத்த அரசியல்வாதி, கைதேர்ந்த அரசியல்வாதி, முதிர்ந்த அரசியல்வாதிங்கிறத அப்பதான் நிரூபிக்கிறார் சுக்ரீவன். என்ன சொன்னார் தெரியுமோ, மம சாப்யந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம், எனக்கும் நன்னா தெரியும் விபீஷணன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது எனக்கும் நன்னா தெரியும், அதை தான் நான் அன்று சொன்னேன், அன்று சொன்னதை தான் இன்று சொன்னேன் அப்படின்னா. மமச்சாப்பியந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம், எனக்கா எனக்கு என்னமோ மனசுக்குள்ள அப்படிதான் தோணித்து, இவர் நல்லவராக இருப்பார் அப்படின்னு தான் தோணி சொல்லிட்டேனே தவிர அப்படிதான் தோணிதான், முதல்லேருந்தே நீங்க என்ன சொன்னதோ அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்படி மெதுவாக சொன்னாரா. நான் போய் இவரை கூட்டுன்னு வரத்துக்கு தஸ்மாத் க்ஷிப்ரம் சஹாஸ்மாபிஹி துல்யோ பவது ராட்சசா, இனிமேல் அந்த விபீஷணனை பிரிஞ்சு எங்கால இருக்க முடியாது, பரமபாகவதராக இருக்கக்கூடியவர் எங்களோட சேர்ந்து உமக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால ஒல்லை நீ போதாய் அப்படிங்கிற உடனடியாக நான் போய் விபீஷணனை கூட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போய் விபீஷணனை அப்படி அந்த இடத்துக்கு ஏழப்பேர் அழிச்சுட்டு வர்றாராம். சுக்ரீவன் ஹரீஸ்வர விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் பதத்ரி ராஜேன யதா புரந்தரஹா, அபயப்பிரதானம் முடியறது இந்த இடத்துல. வால்மீகி அழகா சொல்ற, ஆகாசத்தில் விபீஷணர் இருக்கார், இப்போ கிட்ட வந்துட்டார், விபீஷணனோட பெருமாள் அழகா சேர்ந்தார் அப்படின்னு முடிக்கிறார். இதுதான் ரகசியம், விபீஷணோட பெருமாள் சேர்ந்தாரா பெருமாளோட விபீஷணன் சேர்ந்தாரா, அங்கிருந்து கஷ்டப்பட்டு லங்கையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து பெருமாள் கஷ்டப்பட்டு கூட்டுருக்க பெருமாளோட தான் அவர் சேரனார். விபீஷணே நாசு ஜகாம சங்கமம், விபீஷணனோட கூட பெருமாள் சேர்ந்தார். ஏன் இப்படி சொன்னார்னா அவர் நினைவாலே சொன்னாராம், பெருமாள் அப்படி நினச்சிட்டு இருக்காரா, அப்பா விபீஷணன் நம்ம கூட வந்துட்டான், விபீஷணனோட நான் சேர்ந்தாச்சு, அவருக்கு பெரிய புருஷார்த்தமாக நினச்சிட்டு இருக்கார், விபீஷணோட சேர்றத பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருக்கார் பெருமாள், குகனோட சேர்ந்த மாதிரி விபீஷனோட சேர்ந்தோம், குகனும் ஐவராணும்னு வரும், விபீஷணன் எழுவராணும்னு வரும், ஏழு பேர் குகன் சுக்ரீவன் விபீஷன். தன் நினைவாலே சிவாஷத்திர எம்பெருமானார் அருளை செய்யும் போது மோட்சத்துக்கு சீவைகுண்டம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அவன் திரும்பி வருவானா அப்படின்னு ஒரு கேள்வி, திரும்பி வரமாட்டான்னு பதில், ஏன்னா வேதத்திலாம் சொல்லியிருக்கு திரும்பி வரமாட்டான்னு, இந்த பதிலை சொல்லிட்டார். சொல்லிட்டு பகவத் ராமானுஜர் அழகா ஒன்று சொல்கிறார், அந்த லப்த்வா புனர் நாவர்த்தயிஷ்யதி நச்ச சத்யகாமஹா சத்யசங்கல்பஹா அத்யர்த்த பிரியம் ஞானினம் லப்த்வா கதாசித் ஆவர்த்தயிஷ்யதி ஏவமாக. இந்த சத்யகாமனான பகவான் இருக்கானே அவனுக்கு பிரியமான இந்த ஞானி, ஒத்த போறான்னு இங்கிருந்து போற ஞானி, இந்த ஞானினம் லப்த்வா, அந்த ஞானியை போய் அவன் பெற்றுண்டு அவன் எப்படி திருப்பி அனுப்புவான், அதாவது அவன் தனக்கு லாபமா நினைக்கிறானா, இவன் வந்தது தன்னுடைய லாபமா நினைக்கிறானா, இவன் எனக்கு வந்துட்டானே இவனை எப்படி நான் விடுவேன், அதனால் இவன் போகணும்னு நினச்சா கூட பெருமாள் விட மாட்டான், இவனும் போகணும்னு நினைக்க மாட்டான், பெருமாளும் அவனை விட மாட்டார், ஏன்னா இவன் வந்தது பெரிய லாபம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி விபீஷணனோட கூட பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கத்தை முடிக்கிறார். ஆனால் விபீஷணன் என்ன பண்ணார்னா, ஆகாசத்தில் இருக்கிறவர் மெதுவாக தலையை குனிஞ்சு பூமியும் சமவலோ கையன்னே, அந்த பூமியில் தனக்கு எந்த இடம் அப்படின்னு பார்த்தாராம், அங்கே எந்த இடத்துல வந்து பெருமாளை சேவிக்கலாம், எங்கே இருந்து சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வானர திரள்கள் இருக்கிற இடத்துல தனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு பூமியை பார்த்தாராம். சுவாமி தேசிய நாயக வியாக்கியானம் பண்ணுறார், இல்லை இடத்துக்காக பஞ்சம், இடம் நல்லா இருக்கு, எதுக்காக பார்த்தார் அப்படின்னா, நிறைய பாகவதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய பிரபாவம் தான் என்ன,
வான அது ராட்சச குலத்துல சத்ரு பட்சத்துல இருந்து வந்திருக்கிறவன் கூட பெருமாள் சேர்த்துக்கும்படி இருக்குன்னா அது ஒரு திவ்ய தேசத்தினுடைய ஒரு பிரபாவம். இத்தனை பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பிரபாவம். இந்த இடத்துக்குன்னு ஒரு பிரபாவம் ஒன்று இருக்கொல்லியோ, இது வெளியில எங்க போனாலும் கிடைக்காது அப்படின்னு அந்த பூமியை பார்த்து தலையை குடிஞ்சு முதல்ல திவ்ய தேசத்தை சேவிச்சாராம். பெருமாளும் பாகவதர்களும் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை அந்த திவ்ய தேச பிரபாவங்கிறது ரொம்ப அதிகம். அது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா இங்கே இருக்கிறபடினாலும் தெரியாது. அது வெளியில் போனாதான் அதனுடைய பிரபாவம் தெரியும். எப்படி நித்தியம் பெருமாளை சேவிச்சுன்னு காரத்தால இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் அந்த மணி அடிச்சுட்டுருக்கா இது அடிச்சுட்டுருக்கா பெருமாள் நினைவே வந்துட்டுருக்கும். எப்போவுமே வெளியிலாம் போய் எங்கேயாவது மெட்ராஸ் போய் எங்கேயாவது வீடு கட்டி மாடியில் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைவு வரப்போகுது? எங்கே பெருமாள் நினைவுக்கு வரத்துக்கு பிரசக்தி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பெருமையை நினச்சிட்டு அப்புறம் விபீஷன் மெதுவாக தரையில் இறங்கி பெருமாளுடைய திருவடி பக்கத்தில் வந்து நின்றுட்டார். அங்கே தான் இடம் கிடைச்சிது. லக்ஷ்மணன் கூட கொஞ்சம் தள்ளி நிற்கிறாராம். இவர் பக்கத்தில் வந்து நிற்கச்ச வச்சசா சாந்தயத்வயினம் லோச்சனா பியாம்பி பண்ணிவ. பெருமாள் கண்ணால் விபீஷனை பார்க்கும்போது அப்படியே கண்ணாலேயே சாப்பிட்டுட்டார். விபீஷன் ரொம்ப ஆசையோடு பார்த்து அவனை சாந்தவனம் பண்ணாராம். ஏன்பா நீ இவ்வளோ தூரம் வரணுமா? நான் தான் அங்கே வந்துட்டு இருக்கேனே, நீ எதுக்கு தாண்டி வரணும்? ராவணன் உன்னை எத்தனை பரிபவப்படுத்தினான் எல்லாம் நீ கேட்டுக்க வேண்டியதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு தன்னை நின்று தன்னை நொந்துக்கிறாராம். ஆனால் விபீஷன் என்ன பண்ணுறாருன்னா, அனுஜோ ராவணஸ்யாகம் தேனச்சாஸ்மி அவமானிதக. பெருமாள் கிட்ட போய் தன்னை பற்றி முதல்ல சொல்லிக்கணும் இல்லையோ அந்த இடத்துல. அந்த திருவடியே மெதுவாக சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு தான் யார் அப்படிங்கிறத விபீஷன் சொல்கிறாரு இல்லையோ, அதுதான் அழகான வார்த்தை, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. என்ன கேட்டால் மறுபடியும் அதனுடைய பெருமை தெரியணும்னா நாம் விபீஷணாக நிற்கணும். இந்த நாம் எப்படி சொல்வோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் விபீஷணன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடியனை பற்றி தெரியாதா, 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணி விஷ்ணு பக்தி வேணும்னு கேட்டேனே நான் தான் அது. அந்த ராவணன் கூட வேறு ஏதோ வரம் கேட்டுவிட்டான், அந்த விஷ்ணு பக்தி வேணும் அண்ணிலிருந்து ஆரம்பித்து தேவர்கிட்ட பக்தி பக்தி ஓயாத பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன், பக்தி தவிர எனக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படிலாம் நம்ம யோக்கியதையே ஏதோ பெருசாக நினச்சின்னு பெருமாள் கிட்ட சொல்லியிருக்கோம் இல்லையோ. விபீஷன் என்ன சொல்கிறாருன்னா, உமக்கு என்ன யோக்கியதைனா, நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன்னாராம். உமக்கு துரோகம் பண்ண ராவணனுடைய தம்பி நான் வந்திருக்கேன். அனுஜோ ராவண சியாகம், உமக்கிட்ட வரத்துக்கு யோக்கியதை என்ன? எனக்கு அயோக்கியதை தான் யோக்கியதை, என்னை எட்டி தள்ளணும் நீர். அதையே யோக்கியதையாக வச்சு நீங்கள் வந்திருக்கேன். பாபம் பண்ணவன் வந்திருக்கேன், என்றைக்கோ வந்திருக்கணும். ஏதோ ராவணனுக்கு ஹிதத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இருந்து இருந்து அன்றைக்கே வந்திருக்கலாம் மொழியோ. ஹிதத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேரில் அவனுக்கு இத்தனை நாள் இருந்து சுவாமி தேசியம் சாதிக்கிறார். பாழுக்கு நீர் இறைத்து பரிபவப்பட்டு போனான்ங்கிறார். பாழுக்கு நீர் இறைச்சி பரிபவப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏதோ ராவணசியாக, இதுதான் சரணாகதி. சரணாகதி நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதியில் அயோக்கியதை தான் யோக்கியதை, ஒரு யோக்கியதையும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது முக்கியம். ஏதோ நான் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்னா சரணாகதிக்கு நேர் எதிர்த்தது. தேனச்சாஸ்மி அவமானிதா. அடுத்த வரி சொல்கிறா பாருங்கோ, நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன், அந்த ராவணன் கூட என்னை வச்சுக்க முடியாது அப்படின்னு எட்டி உதச்சுட்டான். அவனுக்கும் துப்பு இல்லாதவன் வந்திருக்கேன், அவனுடைய சன்னதிக்கும் துப்பு இல்லாதவன், அவனும் உதச்சி தள்ளினப்புறம் வந்திருக்கேன். நானாக வரல, அவன் சீப்போ அப்படின்னு சொன்னப்புறம் அவனும் உதச்சி தள்ளினப்புறம் வந்திருக்கேன்னு எனக்கு அடி என்கிட்ட என்ன இருக்க முடியும்? நான் பரித்தியக்தாமயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவட்கதம் மே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச. பரித்தியக்தாமயாலங்கா, லங்கையை மொத்தத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், நன்னா விட்டுட்டு வந்திருக்கேன். லங்கையில் இனிமேல் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது, எந்த சொத்து சுகம் எதுவும் கிடையாது. இனிமேல் லங்கைக்கு என்ன போனால் அனுப்பிச்சிடாதையும், நீர் ஒரு லங்கை என்ற விலங்கை பூட்டாதையோங்கிற சுவாமி தேசிய, இனிமேல் லங்கை என்று விலங்கை இப்போ நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் அங்கே இருந்துன்று நான் வரேன் அப்படின்னு தயவு பண்ணி சொல்லிடாதையும் மொத்தத்தையும் விட்டுட்டேன். மித்ரா நிச்ச தனா நிச்ச, என்னுடைய வீடை விட்டுட்டு வந்திருக்கேன், என்னுடைய மித்திரர்களை விட்டுட்டு வந்திருக்கேன். லங்கையில் எனக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையோ, அது சொல்லிட்டு இருக்கலாமோ இல்லையோ, என்ன லங்கையிலேருந்து வந்துட்டேரு அப்படின்னா, ஆமாம் அங்கே ஒரு ஆம் இருக்குது பூட்டி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் இல்லையோ, எனக்கு ஒரு ஆம் இருக்குது அந்த இடத்துல பூட்டி போட்டு வந்திருக்கேன் என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லாமல் இல்லையோ. உதறி தள்ளனா மொத்தத்தையும் க்ஷண காலத்தில் உதறணும். வீடு மின் முற்றவும் அப்படிங்கிற ஆழ்வார் முதல்ல விட்டுடுங்க எல்லாத்தையும், அதுக்கப்புறம் பேசலாம். வீடு செய்து
விட்டாச்சா அது வியாக்கியானத்துல சொன்னா வீடு மீன் விட்டுறோம் அப்படினா எல்லாத்தையும் விட்டுடுங்கோ வீடு செய்து அப்படினா விட்டப்புறம் அப்படினா இது ஏன் சொல்வானே அதான் விட்டுடுங்கோனா விட்டா சொல்லியோ அப்புறம் விட்டப்புறம்னு ஏன் சொல்றார் அப்படினா அது விடுறது ரொம்ப கஷ்டம் அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கற விட்டாச்சா விட்டாச்சு அப்ப என்ன இருக்கு அப்படினா ஒண்ணும் இல்லை என்னதான் இருக்குடா ஒண்ணும் கிடையாது உயிர் நான் அப்படிங்கறத தான் இருக்குனா அத பெருமாள் கிட்ட விட்டுடுவார் வீடுமின் முற்றமும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையாரடை வீடு செய்யினே அப்ப உம் உயிர் மட்டும் தான் இருக்கு அதையும் விட்டுடுங்க அது பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படினா சரணாகதி பண்ணுங்கள் அப்படிங்கறார் எல்லாத்தையும் விட்டாதானே சரணாகதி பண்ண முடியும் இத அத பிடிச்சிட்டு சரணாகதி பண்ண முடியாது அகிஞ்சனஹா ஆனந்த ஜகதிஹி சரண்ய தொட்பாத மூலம் சரணம் பிரபத்யே ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவன் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே எனக்கு ஒரு ஊர் இல்ல ஒரு காணி நிலமில்ல ஒண்ணும் இல்ல எனக்கு உறவுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கிடையாது ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொரு இதை பிடிச்சிருக்கிறது இல்லை எல்லாத்தையும் விட்டுடு உன் திருவடி தவிர வேற கிடையாது ஆருளர் கலைகன் வேற யார் இருக்கா எனக்கு அதுதான் சரணாகதி அப்பதான் பகவானுடைய அனுகிரகம் வரும் சுவாமி தேசிகன் என்ன பண்ணாருன்னா ஹயக்ரீவன் இருக்கிறோம் தேசிகனுக்கு சகல கலைகளையும் கொடுத்துட்டார் திருவந்தையில சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிற மாதிரி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே முக அனுகிரகம் அந்த அனுகிரகத்தினாலே மொத்த கலைகளும் அவருக்கு வந்துருக்கும் அது வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொன்னார் நானா விதா நாம் அகதி கலா நாம் நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹ த்ருவம் தவாநாத பரிக்ரஹாயாஹ நவம் நவம் பாத்திரமகம் தயாயாஹ அப்போ ஹயக்ரீவன் கிட்ட வித்யாபனம் பண்றார் எனக்கு ஒன்றும் தெரியாது ஒரு கலையும் தெரியாது எத்தனையோ 64 கலைகள் 108 கலைகள் என்னென்னமோ கலைகள் சொன்னாலே இதில் ஒரு கலைக்கு கூட உபயோகப்படாத உதவாக்கிறேன் நான் நானாவிதா நாம் அகதி கலா நாம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட படிப்புனா ஞானம்னா என்ன கிடையாது ஒரு ஞானம் கிடையாது அஜ்ஞான வாரிதிம் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல தேவநாயக வம்சாசத்தில் நான் அஜ்ஞான வாரிதி ஞானம்னா ஒன்றுமே கிடையாது நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹ சரி வேண்டாம் படிக்கலாம் ஒன்றும் வேண்டாம் ஞானம்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம் ஏதாவது கர்மயோகங்கிற மாதிரி ஏதாவது புண்ணிய காரியம் ஏதாவது பண்ணிருக்காரா அப்படின்னா ஒரு தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணவன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு கர்மயோகமாவது ஒன்றும் கிடையாது ஆனால் உம்முடைய அனுகிரகம் வந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உம்முடைய தயை இருக்கோல்லையோ இது அநாத பரிகிரகா யாகா அந்த ஹைக்கினுடைய தயைங்கிறது அநாதனை தான் பரிகிரகம் பண்ணுவான் ஒரு நாதன்னா ஒரு அநாதையா எவன் இருக்கானோ ஒரு கதி இல்லாமல் அநாதையா யார் இருக்கானோ அவனை தானே ஹைக்ரீவன் எடுத்துப்பான் இப்ப என்ன தெரியுது பாருங்க எனக்கு ஒண்ணு அதனால தானே நீர் எடுத்துட்டேன் வேற யாராவது எடுத்துருக்கலாமோ இல்லையோ இன்னும் எத்தனையோ ஞானிகள்லாம் இருக்கா அந்த ஞானிகளுக்கு ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா பொருத்தமா இருக்கும் அவர் நிறைய படிச்சிருக்கார் ஹயக்ரீவன் விசேஷமா அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கும் எனக்கு அனுகிரகம் பண்ணார்னா இது அநாத பரிகிரகம் பண்றது ஹயக்ரீவன் ஒன்றும் வழி இல்லாதவனுக்கு தான் ஹயக்ரீவன் பரிகிரகம் பண்ணுவான் இதுல இருந்தே தெரியறது நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக உம்ம தயைக்கு புது பாத்திரம் நான் தான் இனிமேல் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேற ஏதாவது நல்ல பாத்திரம் கிடைக்கும் தேடி போகாதையும் அப்பவும் நான் தான் புது பாத்திரம் புது பாத்திரம் புது பாத்திரமாகவே இருக்கும் என்னைக்கானாலும் என்ன போல பாத்திரம் உமக்கு தயக்கு கிடைக்காது அப்படின்னா இந்த ஒரு பாவம் இருக்கிறபடியினால தான் ஹயக்ரீவ அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு பூர்த்தியா நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம் எங்க பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிற தேசிகன் எந்த இடத்துல போய் பாருங்க அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணே தொஞ்ச குணேஷு சார்வபௌமி நம்ம தப்பித்தவரு கூட நம்ம வாயில வராது இந்த வார்த்தையெல்லாம் யாராவது எனக்கு ஒண்ணும் தெரியாது எங்கேயாவது யாராவது மீட்டிங் போட்டு அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு படிப்பெல்லாம் யாராவது சொல்கிறாளா எங்கே போனாலும் தற்பெருமை தான் சுவாமி தேசன் நான் பெரியோம் அல்லோம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பாரு உளரென்று நாடுவோமே நான் ஒன்றும் பெரியவன் கிடையாது எனக்கு சொல்லி கொடுத்த பெரியவாள்லாம் நிறைய பேர் இங்கேயே பக்கத்திலேயே இருக்கா ஆச்சாரியால் மாத்திரமில்லை இங்கே எத்தனை மகான்கள் இருக்கா அவள் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கிற அமலநாதிபிரான் வியாக்கியானத்தில் கடைசியில் சொல்லும்போது இதெல்லாம் தேசிகளுடைய பாவங்கள்லாம் அழகாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் இதுக்கு வியாக்கியானம் வேறு எதுவும் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ஒரு இதுக்கொல்லியும் நான் பெரியவன் அல்லோன்னு தேசிகனே சொல்லிட்டு போயிட்டாங்க வாயால் சொல்ல முடியுமா நம்ம
இப்படி என பகவானுடைய அனுகிரகத்தை நேர வாங்கிட்டு அவர் பேசக்கூடிய வார்த்தை விபீஷனுடைய பாவமும் சுவாமி தேசியனுடைய பாவமும் அந்த சரணாகதியினுடைய பிரபாவமும் தெரிஞ்சவாளுக்கு தான் இதெல்லாம் அழகாக சேர்க்க முடியும். அப்போ விபீஷன் அதே மாதிரி சொல்றார், அனுஜோ ராவண ஸ்நேஹ பரித்யக்தா மயாலங்க மித்ரானி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ஜீவிதம் ச சுகானி ச. இது என்னுடைய ராஜ்யமும் என்னுடைய உயிரும் என்னுடைய சுகமும் எல்லாமே உம்முடைய திருவடியில் தான் இருக்கு, இறக்குன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. விபீஷணன் பெருமாள் கிட்ட எதை கேட்டுன்னு வந்தான் அப்படின்னா, ராஜ்யகாங்கி விபீஷணஹான்னு ஒரு இடத்துல இருக்கு, ராஜ்யத்தை கேட்டுன்னு வந்தான் அப்படின்னு. ஆனால் சுவாமி தேசிகன் சாதிக்கிற அது வெறும் ராஜ்யத்தை கேட்டுன்னு வரல, அது நாட்டாருக்காக சொன்னது, எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொன்னது, கைங்கரியத்துக்காக கேட்டுன்னு வந்திருக்கான். இவன் பெருமாளுக்கு கைங்கரியம் என்ன பர விபீஷண தர்மாத்மா, முதலேருந்தே தர்மாத்மா, விஷ்ணு பக்தியை தான் வரம் கேட்டு வாங்கினவன் இவன். அதனால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கைங்கரியம் பண்ணும்போது நாடும் கிடைக்கும், கிடைச்சா அந்த ராஜ்ய பரிபாலனை பண்ணுவான் பரதன் மாதிரி. பெருமாள் வந்து தன்னை கைங்கரி என்ன அவள் ராஜாக்களாக இருக்கவாளுக்கு அந்த ராஜ்ய பரிபாலனை பண்ணுறது இருக்கோ இல்லையோ அதுதான் கைங்கரியம். நமக்கு நம்மளுடைய அனுஷ்டானம் பண்ணுறதானே நமக்கு கைங்கரியம். நம்மளுடைய குடும்பம் நடத்திட்டு கிரகஸ்தனாக இருக்கிறவன் கிரகஸ்த ஆசிரமத்தை பரிபாலனை பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தானே அது கை அது பெருமாள் பகவத் கைங்கரியம் தான். அப்போ கடையில் போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுநாள் திருவாதனத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டானா மனுஸ்மிருத்தியில் எல்லாம் சொல்கிறார். சாயங்கால வேலையில் அப்படி இப்படி வெளியில் போய் கிரகத்துக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு அங்கேயே எங்கேயாவது ஜலாசயத்தில் சந்தியாவதனங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆற்று ஒத்து சேருவோங்கிற மனுஸ்மிருத்தியில் சொல்கிறார். அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எங்கேயாவது கடையில் போய் சாமான்லாம் வாங்கும்போது அப்போது அந்த குடும்ப ரட்சணத்துக்காக மறுநாள் பெருமாள் திருவாராதனத்துக்காக அப்படின்னு சாமான்கள்லாம் வாங்கும்போது அதுவும் கூட பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு அங்கமாக சேர்ந்து போயிடும், உபாதானத்தில் சேரும். இதெல்லாம் உபாதானம் இருக்கோ இல்லையோ அதில் சேர்ந்து போயிடும் அப்படிங்கிற. அப்போ குடும்பம் நடத்துகிறதே ஒரு அங்கம்தான். ஆந்தாம் கோயில், கோயிலுங்கிறது வேற எங்கேயா கோயிலுக்கு வரணுங்கிறது இல்லை, ஆற்றுல தான் பெருமாள் இருக்கார். ஆந்தாம் கோயில் ஆற்றுல நம்ம குடும்ப ரட்சணம் பண்ணுறோமோ இல்லையோ அது பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிவிட்டு குடும்ப ரட்சணம் பண்ணுறோமோ இல்லையோ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதும் ஒரு தர்மம் தான். அப்புறம் விருத்தவச்சு மாதா பித்தரவு சாத்வி பாரியா சுத சிசு அப்படின் மாதிரி ஒரு கிரகஸ்த தர்மத்தில் குழந்தைகளை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், அம்மா அப்பாவுக்கு சுசுரூஷ பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் ஒன்று ஒன்றும் பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இவன் அம்மா அப்பாவுக்கு பண்ணுற சுசுரூஷம், இவன் கிருஹிணிக்கு இவன் செய்கிறதும் குழந்தைகளுக்கு செய்கிறதும் ஒன்று ஒன்று கிரகஸ்தர்மம். கிரகஸ்தனாக இருந்துட்டு ஒருத்தன் அழகாக சொன்ன ஒரு தர்மத்தில், குடும்பத்தை ரட்சணம் பண்ணுற சன்னியாசியையும் கிரகத்தை ரட்சணம் பண்ணாத கிரகஸ்தனையும் தூக்கி கிணத்துல போடுவார். கிரகஸ்தன் குடும்பத்தை ரட்சணம் பண்ணும். அந்த மாதிரி இப்போ விபீஷன் என்ன பண்ணிருக்கார், அந்த இவனோட கூட விபீஷன் கூட நாலு பேர் வந்திருக்கார். பரித்திக்தா மயாலங்கான எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி சொல்லி சரணாகதி எல்லாம் பண்ண வச்சசா சாந்தம் பெருமாள் அவன் அப்படியே ஏற்றுட்டாரான். லோச்சனாபியாம் பிபன்னிவன் என்னப்பா கைங்கரியம் பண்ணு, நான் கைங்கரியம் பண்ணுறேன்னார். சரி கைங்கரியம் பண்ணு, அங்கே சைன்யத்தில் ராட்சச சைன்யத்தில் யார் யார் எப்படி இருக்கா எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு விபீஷன் எல்லாத்தையும் சொல்லி அப்போவே கைங்கரியத்துக்கு ஆரம்பிச்சுட்டான். உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. நேராக லக்ஷ்மணா சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை கொண்டு வா அப்படின்னார். திவ்யமான மங்கள ஜலத்தை கொண்டு வர அந்த இடத்துலேயே விபீஷனுக்கு லங்கைக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் கொடுத்தார் அங்கேயே. இதை தான் கூறத்தாழ்வான் கேட்கிற, இது என்ன ஆச்சரியம், இப்போ தான் ஒரு ராஜாவத்தை உட்காந்துருக்காருங்க, நான் தான் ராஜான்னு சொல்லிட்டேன். அப்போ பெருமாளை பொறுத்த வரைக்கும் ராவணன் ஒழிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. அந்த சமுத்திரத்தில் அந்த கரைக்கு போனாலாவது பரவாயில்ல, அக்கறைக்கு போனாலாவது பரவாயில்ல, இக்கரையில் உட்காண்டே அக்கறையோட பட்டாபிஷேகம் பண்ணுறாருனா இது என்ன குணம், இது என்ன ஒரு நிச்சயம். அதான் பகவான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார், நான் தான், நான் என்ன வேணால் பண்ண முடியும், விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியும், என்ன பண்ணுவேன்னு. உம்முடைய பட்டாபிஷேகம் என்ன கதை ஆச்சு, உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், என் பட்டாபிஷேகம் என்ன கதை வேணாம், அது நான் பண்ண பட்டாபிஷேகம் இல்லையே, என் பட்டாபிஷேகங்கிறது யாரோ ஒருத்தர் தீர்மானம் பண்ணால், ஆனால் இது நான் தீர்மானம் பண்ண பட்டாபிஷேகம், இது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு இவர் தீர்மானம் பண்ணுறது தானே. அதனால் அந்த இடத்துல அதான் ஆழ்வான் கேட்குறதுக்கு சமாதானம் இதுதான், எப்படி உம்மால் பண்ண முடிஞ்சது பட்டாபிஷேகம் இந்த கரையில் இருந்துட்டு அப்படின்னா, இது பெருமாள் பண்ணுற பட்டாபிஷேகம், இவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஆச்சரியமாக விபீஷனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி லங்கா ராஜ்யத்தையே அவனுக்கு அப்பவே கொடுத்துட்டார். அப்போ விபீஷன் ராஜ்யகாங்கி இல்லை,
பெருமாளுக்கு கைங்கரி மரணம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அப்போ பெருமாளுக்கு கைங்கரி மரணம்னு அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளே ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இல்லையோ, நான் வீட்டை விட்டுட்டேன், மித்திரனை விட்டுட்டேன். தேசிய அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கார். மித்ராணிச்ச, மித்திரனை விட்டுட்டேன்னா என்ன? ஆபத்துக்கு மித்திரர்கள்னு ரெண்டு பேர் வேணும். மித்திரனா மித்தாத்து திராயுதே, இது மித்திரா ஆபத்தில் காப்பாத்திரம் தான் மித்திரன் அப்படி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்துட்டு இருக்கான். ஏதாவது ஆபத்துன்னு வந்தால் கூட நான் ஃபோன் பண்ணால் போகிறோம், உடனே காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வச்சுக்கலையாம், விட்டுட்டார். என்ன மித்திரன் இவெல்லாம் அப்படின்னுட்ட. தனானிச்ச, இல்லை கொஞ்சம் பைசாவெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்படி நாம் பெருமாளோட கூட்டினு அந்த பக்கம் போகும்போது லங்கைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ திடீர்னு போனால் ஆபத்துக்கு உதவுறதுக்கு பைசா கொஞ்சம் வேணுமோ இல்லையோ. அப்போ ஆபதர்த்தம் தனம் ரக்ஷேத்து அப்படின்னு சாஸ்திரம், ஆபத்துக்காக கொஞ்சம் பைசாவை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சாஸ்திரமே இருந்துட்டு இருக்கு. அப்போ அது மாதிரி கொஞ்சம் பைசாவில் நான் சேர்த்து வச்சுட்டு பின்னாடி உபயோகப்படும் அப்படின்னு நாங்கள் லாக்கரில் வச்சு பூட்டிட்டு வரலாமோ இல்லையோ. அதுவும் நான் பூட்டிட்டு வரலை, மொத்தத்தையும் விட்டுட்டேன். இது விட்டேன், அதை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். உங்க திருவடி தான் சொல்கிறவனை பார்த்து பெருமாளுக்கு என்ன கேட்டான், என்ன இது இப்படி சொல்கிறானே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் இது. அப்போ இதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தா ராஜ்யத்தையே கொடுத்துட்டேன். லங்கா ராஜ்யமே உன்னுடைய இதுதான் முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ விபீஷன் தான் ராஜா, லங்கா ராஜா அப்படி ஆகிட்டார். இப்படி ஆச்சரியமாக விபீஷனுக்கு அந்த இடத்துல பட்டாபிஷேகத்தை உத்தமமாக பண்ணி வச்சார். இந்த உபன்யாசத்தை ஸ்ரீ பகவத் ராமானுஜர் காலக்ஷேபமாக அழகாக சாதிச்சுட்டு இருந்தாராம். அப்போது ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், அடியனுக்கு ஒரு சந்தேகம், விபீஷன் போல மகாப்ராஜ்யன் யாரும் கிடையாது, விபீஷனோ மகாப்ராஜ்யா சகித்வஞ்ச அபிபைத்துனஹான் சுக்ரீவன் சொல்கிறார். ஏன்னு கேட்டால் சுக்ரீவனுக்காவது சந்தேகங்கள்லாம் இருந்தது பெருமாளை பற்றி, ஆனால் விபீஷனுக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. பெருமாள் சர்வலோக சரண்யன் அப்படின்னும் ராகவாஜ மகாத்மனே அப்படின்னும் அவர்கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிறதுலையும் விபீஷனை சரணாகதி தான் நம்ம ஆச்சாரியால் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சகல அங்கங்களுடையும் சரணாகதி நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது. ஆக்கிஞ்சன்யங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனங்கிறது நல்லா தெரியுது. பிரதிகூலமானதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்கிறது தெரியுது. மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த இடத்துல. ஏன்னு கேட்டால் மொத்தத்தையும் விட்டுட்டு வந்தவர் இந்த இடத்துல கட்டாயம் பெருமாள் கூட்டு பாருங்க. இந்த வானரங்கள்லாம் கூட்டுக்குவோம் கூட்டுக்காதவனா கூட அங்கேயே நிற்கிறார் பெருமாள் கூட்டுப்பார். வானரங்கள் என்ன சொன்னாலும் பெருமாள் கட்டாயம் கூட்டுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு மகாவிஸ்வாசத்தோடு கூட அந்த இடத்துல வந்து நிற்கிறார். அதே சமயம் முறை தப்பாமல் இந்த வானரங்களை முன்னிட்டு போகிறார். அந்த முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, பாகவதால் முன்னிட்டு போன முடியும். இவர் பாட்டுக்கு சுக்ரீவனாம் சொன்ன உம்மோட எனக்கு பேச்சு இல்லை, அவரோட தான் பேச்சு, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. நான் லங்கையிலேருந்து வந்திருக்கேன், உங்கள் ராஜா ராமன் இருக்கார் இல்லையோ, அவர்கிட்ட நேரம் பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லலாம இல்லையோ. இது கிடையாது, பாகவதர்களை முன்னிட்டு தான் பகவான்கிட்ட போகணும் அப்படின்னு முறையெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி அழகாக ஆச்சாரிய நிஷ்டா. அதுக்காக ஆச்சாரிய நிஷ்டைனா பாகவதர்கள் வழியாக தானே போனோம். இப்படி எல்லாம் அந்த முறை மொத்தமும் தெரிஞ்சுட்டு சரணாகதி பிரகாரம் மொத்தமும் அந்த விபீஷன்கிட்ட ரொம்ப அழகாக தெரியுது. அதெல்லாம் பகவத் ராமானுஜர் ஆச்சரியமாக உபன்யாசம் சொன்னால் எத்தனை ஆச்சரியமான ஒரு சரணாகதி இருக்குது. சரணாகதினா இப்படி தான் பண்ணணுங்கிறதுக்கு அப்போதான் அவர் கேள்வி கேட்குறார், அடியனுக்கு ஒரு சந்தேகம், இப்படி மகாபிராஜ்யனாக இருக்கார், ஆதியிலேருந்தே விஷ்ணு பக்தர் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கினவராக இருக்கார், ஆனால் அவர் பண்ண சரணாகதிக்கு என்ன பாடு? அவர் கூட்டுக்கலாமா கூட்டுக்க கூடாதாங்கிறதுக்காக பெருமாள் தூரத்தெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி படாத பாடு வந்தாச்சே. அப்போ விபீஷனுக்கே இப்படி கொஞ்சம் லேட்டு விளம்பங்கள்லாம் ஆறுது, இதில் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் வருது அப்படின்னும்போது என்ன மாதிரி ஒரு ஆள் போனான்னா அப்போ என்ன ஆகுமோ தெரியலையே. பெருமாள் இப்படி கூட்டு போகிற கூட யாராவது ஏதாவது சொல்லுவாளா, அவர் தான் சகதேவ பிரபன்னாயன்னு சொன்னால் கூட அடி எனக்கு என்னமோ பயமாக இருக்கே அப்படின்னார். அப்போது பகவத் ராமானுஜர் அருள் செய்த, நீர் சரியாக புரிஞ்சிக்கலை, விபீஷணனை பார்க்கக்கூடாது, நாமெல்லாம் விபீஷன் மாதிரி சரணாகதி பண்ணுறவா கிடையாது, விபீஷணனை பார்க்காதையும் விபீஷணனோடு கூட வந்த நாலு பேர் இருக்கார் இல்லையோ அவள் மேம், அந்த நாலு பேருக்கு ஒரு பரீட்சையும் கிடையாது. விபீஷணன் ரொம்ப நல்லவன், விபீஷணனை கூட்டுக்கலாங்கிற மற்ற நாலு பேரும் கூட்டுக்க கூடாது, அவள் பரீட்சை பண்ணலாம்னு சொல்லாமல் இல்லையோ, ஒன்றும் கிடையாது. விபீஷணனோடு கூட வந்தால், விபீஷணனோடு கூட சரணாகதி பண்ணும்போது கூட இருந்தால், பெருமாளோட சேர்ந்தபோது இவாளும் கூட சேர்ந்துட்டான். அந்த நாலு பேரை பார்த்துக்கிட்டுக்கோங்க, விபீஷணனை பார்க்காதவங்க விபீஷணன் மாதிரி என்ன ஆனாலும் நம்மளால் வர முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. விபீஷணன் சதுர்பிசக ராட்சசீஹி அப்படின்னா கூட ஆச்சாரியனோட கூட விட்டுண்டு அப்படியே வராரோ இல்லையோ, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஆச்சாரியோட விட்டுண்டு பேசாமல் இருக்கும். அதுதான் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஆக்கிஞ்சன்யம் வருமா, நான் வீட்டை விட்டேன்னு நேர, இதை விட்டேன்னு நேர, நான் அதை விடுவேடா இதை விடுவேணா, நீர் எதை விட்டையோ உடலையோ உங்க ஆச்சாரியனை கெட்டியாக பிடிச்சிக்கும், நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார்
அப்படின்னு சரணாகதியில ஆச்சாரனை பிடிச்சிருக்கிறதுங்கிறதானே நமக்கு இதை காமிச்சு கொடுக்கிறாராம் பகவத் ராமானுஜர் அந்த இடத்துல. அப்படி நம்ம வரைக்கும் நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டானா, மகா பாபமே பண்ணறவாள் ஒண்ணுமில்லாத இருக்கக்கூடியவர்கள் நம்மள பெருமாள் வந்து சரணாகதி பண்ணும்போது கூட்டுப்பாரா அப்படின்னா, அந்த ராட்சச குலத்துல சேர்ந்தவன் சாக்காத்து சத்ருவனுடைய தம்பியா இருக்கக்கூடியவன் அவனை பெருமாள் கட்டா இத்தனை பேருக்கு பதில் சொல்லி அவனை பெருமாள் கூட்டுண்டு கடைசியில நமக்காக ஒரு வார்த்தை, அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லி அறிஞ்சோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறதுக்கு தான் அவர் அவதாரமே பண்ணார் அப்படின்ட்டார். நமஸ்தஸ்மை கஸ்மை சனிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமுதிக சமிந்தானயசசே தேசியம் சாதிக்கிறார். பெருமாள் அவதாரம் பண்ணதே இந்த விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு விபீஷண பெருமாள் அடிக்க அபயப்பிரதானம் பண்ணதும் உங்களுக்கும் நான் கட்டாயம் அபயப்பிரதானம் பண்ண காத்துன் இருக்கேன், இது என்னுடைய விரதமாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால்தான் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் இந்த விபீஷண சரணாகதி திட்டத்தை நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதுக்காக தான் இத்தனை விஸ்தாரமாக பக்கம் பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப ஆச்சரியம் அபயப்பிரதான சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ரெண்டு வியாக்கியானமும் அற்புதமான வியாக்கியானங்கள், காலக்ஷேபம் பண்ண வேண்டிய கிரந்தங்கள். யார் வேணாலும் காலக்ஷேபம், ஸ்திரீகள் உட்பட யார் வேணாலும் ஆச்சாரியன் கிட்ட அபயப்பிரதான சாரம் கட்டாயம் காலக்ஷேபம் பண்ணணும். தேசிகன் சாதிச்ச அபயப்பிரதான சாரம் யார் நல்ல ஆச்சாரியனா பார்த்து யாரையாவது தேர்ந்தெடுத்து அபயப்பிரதான சாரம் காலக்ஷேபம் பண்ணி மனசுல ஹிருதயத்துல நிம்மதியோடு கூட சரணாகதி பண்ணி ஆனந்தமா வாழ்வு கழிக்கலாம், நிம்மதியாக வாழ்வு கழிக்கலாம். இங்கே அங்கே கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் ஆச்சாரியம் எல்லாம் நமக்கு வழி காமிச்சு கொடுத்துருக்காள். விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு பகவான் கிட்ட சரணாகதி பண்ணால் நமக்கும் பட்டாபிஷேகம் தான், அது சந்தேகமே கிடையாது. நம்மளை பட்டாபிஷேகம் பண்ணி ஆச்சரியமாக கைங்கரிய சாம்ராஜ்யத்தில் பெருமாள் நிற்க வச்சிருவார். இந்த லோகத்தில் இங்கே கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்து ஆனந்தமாக இருக்க வச்சிருவார். கடைசியில் மோட்சமும் பெருமாள் கொடுப்பார். அதனால் எல்லாரும் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அடைய இந்த இடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். விபீஷண சரணாகதி முடிகிறது. இப்போ நாளைக்கு வந்து கடைசி நாள், பெருமாள் அனுகிரகத்தினாலே ரொம்ப ஆச்சரியமாக திருவோண திருநாளில், உத்தமமான திருவோண திருநாளில் நமக்கு சமர்த்தி வந்திருக்கு. எதுவானாலும் திருவோணத்தில் விசேஷம்னா, திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறியுருவாகினார் பெரியாழ்வார். நிசிமாவதாரத்தை பற்றி சொல்லும்போது திருவோண திருவிழவுன்னார். அந்த மாதிரி நாளைக்கு திருவோண திருவிழவு, அதனால் ஆச்சரியமான ஒரு உற்சவம். நாளைக்கு கார்த்தால பட்டாபிஷேக சர்க்க பாராயணம் ஆகிறது. 7:30 பாராயணம் ஆரம்பம், 9:00 பட்டாபிஷேக சர்க்கங்கிறது முடியும். 9:00-10:00 நமக்கு இன்னும் நிறையா விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படின்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால் 9:00-10:00 சேதுபந்தம் அப்படிங்கிற தலைப்பில் உபன்யாசம். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கான ஒரு மங்கள காரியங்கள்லாம் மொத்தம் பண்ணி முடித்தப்புறம் 10:00 தூப்பூலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறோம், சேவிக்கலாம். 10:00 ததியாராதனை ஏற்பாடு ஆயிருக்கு ஆண்டவன் ஆசிரமத்தில். இது பெரிய உற்சவம். இது இந்த உற்சவத்தில் பாராயணம் தான் பிரதானம், அங்கி கதை சொல்கிறதெல்லாம் அதுக்கு அங்கம். அந்த கதை சொல்கிறது அங்கமாக இருக்கிற மாதிரி ததியாராதனைங்கிறது ஒரு அங்கம், பகவத் ஆராதனும் ஒரு அங்கம். பெருமாளுக்கு பகவத் ஆராதனம், நாளைக்கு பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு சில ஏற்பாடெல்லாம் பண்ண போகிறார். இப்போ பகவத் ஆராதனம் ஒரு அங்கம் மாதிரி பாகவத ஆராதனம் அப்படிங்கிற அங்கமும் இருந்தால் தான் அந்த உற்சவம் பூர்த்தியாகும். ஏதோ எல்லாருமே உள்ளூராக இருக்க அப்படின்னால இத்தனை நாள் அதை பண்ண முடியல. அதனால் நாளைக்கு ஆண்டவன் ஆசிரமத்தில் 10:00 இது முடிஞ்ச உடனேயே ஆண்டவன் ஆசிரமத்தில் ததியாராதனை, அதுலேயும் பாகவதர்கள்லாம் கலந்துட்டு உற்சவத்தை நடத்தி கொடுக்கணும். ததியாராதனையும் உற்சவத்தில் ஒரு பாகமானபடினால அதையும் எல்லாரும் நடத்தி கொடுக்கணும். காத்தால சேது வந்தங்கிற ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் ராத்திரி மறுபடியும் 6:30 ஆரம்பித்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம், யுத்தத்திலாம் சுருக்கமாக சொல்லி ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது நாளைக்கு முடிய போகிறது. பெருமாளுடைய அனுகிரகம் சகல சிரேயஸும் எல்லாருக்கும் வரும்படியாக. சாக்ஷாத் சர்வேஸ்வரன் பேரொருளான பெருமாள் பரம அனுகிரகத்தோடு தான் பேரொருளான அப்படின்னா தான் நமக்கு இந்த அனுகிரகம் பண்ணியிருக்கான். சாதாரண அருளாக இருந்தால் நம்ம கூட்டி இங்கே உட்காந்து வைக்க மாட்டான். நம்ம உட்காந்து வச்சதே அவன் பேரொருளானுங்கிறதுக்கு சாட்சி, இதை காட்டில் வேறு சாட்சி கிடையாது. என்னையும் பிடிச்சி இங்கே உட்காந்து வச்சுருக்கானே அப்படின்னார் அவர். அந்த மாதிரி இது பெரிய சாட்சி. எல்லாரும் நாலு உற்சவத்தை தீபியமாக, இன்னும் யார் யார் சொல்கிறாலோ எல்லாரையும் கூட்டுண்டு வாங்கோ. கடைசி பட்டாபிஷேகம் அதில் அன்வயித்தாலே மொத்தத்திலையும் அன்வயித்த பிரயோஜனம் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஆனால் இதை தான் ஒரு இடத்துல நான் சொன்னேன், இந்த கடைசி நாள் வந்தாலே மொத்தமும் வந்த பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் கோபிச்சுண்டர். இதையே முதல் நாளே சொல்லலை என்கிட்ட அப்படின்னு கோபிச்சுண்டர். அப்படி இல்லை, அது ரகசியம் கடைசி நாள் தான் சொல்லுவார்.
அதனால இன்னும் யார் யார் இருக்காளோ வராதவாள் நம்ம எல்லாம் நித்தியம் வந்துட்டுருக்கோம் வராதவாள் எல்லாரையும் கூட்டிட்டு திவ்யமான வைபவமாக இதை நடத்தி கொடுக்கணும் நாளைக்கு எல்லாரும் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாக கோபிராமணேபிய சுகமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகிமோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்த்தையே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.